தி மாடர்ன் அக்கவுண்ட்ஸ் பாட்காஸ்ட்டுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பை மீ காஃபி பேட்ரியான் இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களை டொனேஷன்ஸை மேக் பண்ணி எங்களை நீங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். இல்லை என்னால் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் தொடர்ந்து எங்கள் எபிசோட்ஸை கேட்கலாம். ஆனால் இதையும் தாண்டி இல்லை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷன்ஸை மேக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணலாம். நன்றி. வணக்கம், நான் ரிச் சான்சஸ். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது இந்த மாடர்ன் அக்கவுண்ட்ஸ் பாட்காஸ்ட். இணைந்து வழங்குவோர் காக்கசு, ராக்கி மற்றும் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம கூட காக்ஸ் செஞ்சிருக்காரு. வணக்கம் காக்ஸ். வணக்கம் ரிக் சான்சஸ். வணக்கம். அதுக்கு அப்புறம் நம்ம ராக்லி செஞ்சிருக்காரு. வணக்கம் ராக்லி. வணக்கம் டிஎம்ஏ உள்ளங்களே. சரி, இப்ப இன்னைக்கு வந்து ரெண்டு படங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். அது ரெண்டு படங்கள்ங்கறத விட ரெண்டு காவியங்கள்னு சொல்லலாம், ரெண்டு மடப்புண்டங்கள்னு கூட சொல்லலாம். இல்ல இல்ல, இரண்டு துருவங்கள்னு சொல்லலாம். ஓகே, நைஸ். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து தேவர் மகன், அடுத்தது வந்துட்டு சின்ன கவுண்டர். நேத்துதான் விக்ரம் வந்து மூணாவது வாட்டி பார்த்தாங்க. பாத்துட்டு வந்த சூட் அவுட்ட சூட ராத்திரியே வந்து உட்காந்து தேவர் மகனும் பாத்துட்டு நான் கமல் யூனிவர்ஸ்லயே வாழ்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க. என்ன பண்றது இல்ல, இந்த படத்தை பத்தி பாக்கணும், டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு எனக்கு மிஷ்கின் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி செவன் சாம்ராய் பாத்திருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி தேவர் மகனுக்கு ஒரு முட்டு கொடுத்துருப்பாரு. தேவர் மகன் தான் நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின்லயே ஒரு ஹீரோ வந்து ட்ரெயின்லயே ஒரு ஹீரோ போவாரு. இது வந்து அந்த காலத்துல ஒரு பெரிய லேர்னிங் அப்படின்ட்டு நல்லா மிஷ்கின் வந்துட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தேன். இந்த படம் பாக்குறப்போ டே 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 இதுல இருந்து தாண்டா வெற்றிமாறன் வந்து அசுரனுக்கே லைன் எடுத்துருப்பாருன்னு எனக்கு தோணுது. அப்பா பேச்ச கேட்டாதாண்டா உருப்பிடுவேன்ற மாதிரிதான் இந்த படமும் போயிருக்கும். அதே மாதிரிதான் அசுரன்லயும் ஒருவேளை இதை பத்தி இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டாங்களோன்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. இது ட்ரெயின்ல வந்துட்டு ட்ரெயின்ல போறதெல்லாம் ஒரு மேட்டர் புண்டையா? துப்பாக்கி படத்துல கிருஷ்ணா கூட தான் ட்ரெயின்ல வந்துட்டு ட்ரெயின்லயே போவாரு. அதுக்கு அவனுக்கு கேபு பிடிச்சா பேசல முடியும். காஷ்மீருக்கு ட்ரெயின் தான்டா இருக்கு, ட்ரெயின்ல தான்டா போக முடியும். இந்த தேவரமன் படத்துல எங்கேயாச்சும் நீங்க பஸ் பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல, அந்த ஊர்ல இல்ல பஸ் இல்ல. ரோடே இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அவர் வந்து பஸ்ஸே இல்லாத இடம் அப்படின்றீங்க. ஆனா இந்த படம் மிஷ்கினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாருன்னா, ஊருக்கு வெக்கேஷன் வந்தவர், ஆனா ஜெயிலுக்கு போறாரு. ஆனா நீங்க துப்பாக்கியில அப்படி பார்க்க முடியாது. அவரு வெக்கேஷனுக்காக ஊருக்கு வந்தாரு, ஆபரேஷன் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு மிலிட்டரிக்கே போயிட்டாரு, அவ்வளவுதான். தீவிரவாதிகளும் ஆபரேஷன் ஆபரேஷன் வேற ஏதாவது யோசிக்கிறேன். எங்க அவர் என்ன டாக்டர் விஜய், அங்க அவர் வந்து அப்ப வந்து மிலிட்டரி விஜய், அந்த அளவுக்கு தான். சரி ஓகே. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி சீனே இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் சீன் எடுத்தோடனே வந்துட்டு கமலை காட்டினா நல்லா இருக்காது. இப்ப படத்துல சிவாஜி இருக்காரு, ஃபர்ஸ்ட் சிவாஜி காட்டணும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு சாட்டு. அந்த வீட்டுல இருக்க சின்ன பசங்க எல்லாம் வந்துட்டு இல்ல இல்ல, நீங்க என்ன சிவாஜிக்கு போயிட்டீங்க? தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்ற சொல்ற தேவரையா போட்டோவையும் சுபாஷ் ஐயா போட்டோவையும் உடதான் ஆரம்பிக்கிறாங்க படத்தையே. மிலிட்டரி ரெஃபரன்ஸ் கொடுத்ததே அதுக்கான லீடு குடுப்பீங்கன்னா என்ன ரிக் சான்சஸ். நீங்க ஃபர்ஸ்ட் வந்தானே போஸோட போட்டோ, அதுக்கப்புறம் தேவரோட போட்டோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஐயாவோட போட்டோ வந்திருக்கும், சிவாஜி கணேசன். நைஸ் நைஸ் நைஸ். லீடு கிடைக்கல. ஓகே, இப்ப அதுக்கப்புறம் இப்ப சிவாஜி சின்ன பசங்க எல்லாம் ரவுண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மீசியில முறுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் எல்லாம் வச்சு இந்த மீச பெட்டிஸோடய படம் ஆரம்பிக்குது இல்லையா? இப்பயே ஸ்டாங்ஸ்ல போறானுங்க.
ஆனா அந்த டைம்ல எல்லாம் இந்த குறி அணைக்கு நடுவுல செம்மையா வாழ்ந்திருக்கலாம் அந்த கம்பெனி காரணங்கள்லாம். பிசிஐல அவ்வளவு ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு கிரிஞ்சு பண்றவனுங்க. சரி, இப்ப ட்ரெயின்ல வந்து இப்ப நம்ம கமல் வந்து என்ட்ரி குடுக்கறாரு. இப்ப யாரோட கௌதமியோட வராரு? ஆமாங்க, சக்தி மற்றும் பானுமதி வந்து ஊருக்கு வராங்க. ஊருக்கு வர்றப்போ ஒரே மேலத்தாளம் கூத்து கும்மாளம். இதுல நீங்க நடுவுல பாத்தீங்கன்னா வடிவேல் வந்து இந்த மாதிரி என்னங்க ஏன் முடி அப்படின்னு உடனே அவர் வந்து பங்குன்னுவாரு. என்னது பங்கா, ஓ ஹிப்பியா அப்படின்னு வானுங்க. என்னது ஹிப்பியா, என்னடா இவன் ஹிப்பி அளவுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கானே இந்த காட்டு பையன் ஊர்ல. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் கிராமத்தில் இருக்கவர்கள் வந்து இவ்வளவு மானம் இருக்கக்கூடாதா, சீரோ டைப் செய்யும் ராக்லியே அப்படிங்கிறாங்களா. வேலை பார்த்து கொண்டு திமுறு செய்து கொண்டிருக்கும் ராக்லி அவளை கண்டிக்கலாமே. ஆனா ராக்லி இஸ் கிவிங் இஸ் பெர்சனல் வெர்னம் அகைன்ஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கறது நமக்குதான் தெரியும். என்னதான் இருந்தாலும் அது ஒரு மதுரை பேஸ் பண்ணது. பத்தாவதுக்கு என்னன்னா இந்த படத்துல நான் இன்னொரு முக்கியமா சொல்லணும், கௌதமி வேற லெவலுங்க, அழகா இருப்பாங்க. பானுமதி அந்த கேரக்டர் சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா, அது நல்ல ஒரு மாடனா ரீசெண்டா பாக்க சூப்பரா இருக்காங்க. ஒன்னும் சும்மா சொல்லக்கூடாது. இப்ப வராங்க, இப்ப உள்ள வந்தோடனே இப்ப வீட்டுல ரொம்ப ஆடா பாக்குறாங்க. வீக்காரங்களும் கௌதமி ரொம்ப ஆடாதான் பாக்குறாங்க, வீட்லயும் அதே மாதிரி ஆடா பாக்குறாங்க. அப்புறமா தான் இந்த மாதிரி நாங்க வந்து லவ் பண்றோம் சொல்லிட்டு அங்கேயே ஒரு டைலாக் இந்த மாதிரி அப்பயே சொல்லிடுறாங்களா, கௌதமி இது தெலுங்கு இந்த நம்ம ஊர்ல எப்படி நம்மளும் அந்த மாதிரி அவங்க ஊர்ல ராஜு. அவங்க முற்போக்கா வந்து எதுக்கு இத்தனை நாள் வந்து இப்படி வந்து சண்டை ரத்தம் இதுன்னு பேசுறீங்கன்னு லேட்டரா பேசுவான். அப்படி இப்ப ஜாதி பார்த்து லவ் பண்ண பண்றதானே நீனு. இருந்தாலும் என்ன என்னதான் இப்படி என்னதான் அவங்களும் வந்து தேவருக்கு நிகரான ஜாதியா இருந்தாலுமே கூட இவங்க தெலுங்கு அப்படிங்கறதுனால வந்துட்டு இவருக்கு இதுல வந்து ஒத்து வரல, சிவாஜிக்கு ஒத்து வரல. முறைச்சேதான் இருக்கு. என்னனால நம்ம ஆளுங்க இல்லையாப்பா, அந்த அந்த கவலை வேற ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு கொஞ்சம் மாடர்னா வேற ட்ரெஸ் பண்ணிருக்கு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பொண்ணுங்கன்னா வந்து வேலை கட்டிட்டு நமக்கு அடிமை வேலைதான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி, இந்த மாதிரி ஆணாதிக்கும் மாதிரி பல ஃபேக்டர்ஸ் வந்து தடுக்குது. அதனால இவருக்கு வந்து பெருசா விருப்பம் இல்ல, சிவாஜிக்கு பெருசா விருப்பம் இல்ல. சோ இப்படி படமும் வந்து இல்ல இல்ல, சிவாஜி வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு லூசுன்றதை நம்ம எப்படி இங்க கண்டுபிடிக்க முடியும்னா, நம்ம தேவர் பாட்காஸ்ட்ல நம்ம சொல்லியிருப்போம் நீங்களா தெலுங்கு தேசத்துல இருந்து தாண்டா வந்திருப்பீங்கன்ட்டு. அது அவருக்கு அவருக்கே அவரோட ஆரிஜின் எங்க இருதுன்னு தெரியல தேவர் காஸ்ட். இதை தவிர்த்து இவர் வந்து தெலுங்கு சீன் வந்துட்டு நம்ம பானுமதியே கலாய்க்கிறாப்ல. என்ன சொல்றேன், இவங்களுக்கு இந்த ஆரிஜின்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனா சூத்துல இருந்து வந்தேன், வயிற்றுல இருந்து வந்தேன், தலையில இருந்து வந்தேன்னு புண்டை ஃபிக்ஷன் புண்டைய வந்து கதையா எழுதி படிச்சு வச்சு மனப்பாடமா உப்பிப்பானுங்க. டேய் இங்க பாடுறா இதுபடியே வந்து நீங்க இங்க இருந்தாடா வந்திருக்கீங்கன்னு சொன்னா அதெல்லாம் நம்ப மாட்டானுங்க. இந்த ஃபிக்ஷன்ல ஊம்புறதுக்கு ஒரு குறைச்ச புண்டல அவங்களுக்கு. ஆமா, இப்ப அப்படி எதிர்கேங்கல யாரு இருக்கா? இப்ப எதிர்கேங்கன்னா வேற யாரு இல்ல, இவங்களோட யாரு? இப்ப சிவாஜி வந்து அண்ணன், சிவாஜியோட தம்பி வந்து இவரா? அவர் அவர் பேர் என்னங்க பேரு? காக்கா ராதாகிருஷ்ணன். அவரோட ஒரிஜினல் பேரு காக்கா ராதாகிருஷ்ணன். இந்த படத்துல வந்து எப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கும். சின்ன தேவரா இருப்பாரு பேரா, பையன் வந்துட்டு நம்ம இது நாசரா இருப்பாரு. இப்ப இவங்களுக்கு என்ன கடுப்பு இந்த இந்த டீம் மேல அவங்களுக்கு? ரெண்டு பேருக்கு என்ன கடுப்பு பண்ணனா, சிவாஜிக்கு வந்து அது எப்படி நான் வந்து விடோவரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ நீ மொத்தம் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றியன்ற ஒரு காண்டு. சரிங்களா, சொந்த திறமை அவர் இது பண்ணிக்கிட்டாரு. ஆனா அதுல ஒரு சூத்தரிச்சல். ஓகே, ஆமா, இந்த 90s கூதியா மாதிரி இந்த ஆளு சிவாஜி இருந்துகிட்டு பாத்தீங்களா ஃப்ரெண்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன கழட்டி விட்டு அவன் ஆளு கூட உட்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கான், என் கூட பேசவே மாட்டேங்கிறான்ற மாதிரி சிவாஜி வந்து பொசசிவ் ஃபக் ஆயிட்டு அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. சொத்து பிரிச்சுக்கிட்டு அதாவது அவங்க அப்பா இறந்துட்டா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இறந்துறப்பவே அவங்க வந்து சொத்தை பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து ஜாலியா தனியா இல்லாம உக்காந்துட்டு சண்டை குடுத்துட்டு இருக்காங்க ஊரு ஃபுல்லா. எங்க பார்த்தாலும் சரி, சண்டை போடலாமா அது எப்படி நீ சொத்தை பிரிச்சுக்கிட்டு நீ தனியா போலான்ற மாதிரியே.
ஆனா அது இல்ல இல்ல இப்ப காக்குசு சொல்றது. ஆனா கதைப்படி என்னன்னா இது சிவா பெரிய தேவரோடையும் சின்ன தேவரோட ஐயன் வந்து செத்துருவாரு, அதாவது அவங்க அப்பா செத்துருவாரு. அந்த செத்து ஈரம் காயறதுக்குள்ள வந்துட்டு சின்ன தேவர் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பாரு, சொத்தை பிரிச்சிருவாங்க, இவர் இந்த பக்கம் வந்துருவாங்க, அவங்க அவங்க அந்த பக்கம் வந்துருவாங்க, கோயில் சண்டை வரும், ஊர் சண்டை, உறவு சண்டை, எல்லா சண்டையும் வந்து ரெண்டு பேரும் சண்டை எல்லாம் சொல்லாதீங்க. இது வந்து குடும்ப சண்டை புண்டையதான் வந்து ஊர் சண்டைய காட்டிருங்க. இப்ப சிவாஜி வந்து ஒரு ஆணாதிக்காதின்னு சொல்றதுக்கு இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா, இந்த சாப்பிட்டு இருப்பாங்க, அப்ப வந்து இவங்க கௌதமி போது நீங்க உட்காரு சாப்பிடலாம் அப்படிங்கும்போது நீங்க நினைக்கலாம் பரவாயில்ல நல்லா ஈக்குவாலிட்டியா தான் ட்ரீட் பண்றாரு, நீங்க உட்காரு சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொல்றாரு, இது என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். அதுக்கப்புறம் டைலாக் பாத்தீங்கன்னா, நாங்கதான் உங்களை பொம்பளையாவே நினைக்கிறது இல்ல, நீங்க வந்து வேற ஆள் தான் எங்களுக்கு உட்காருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொண்ணு விருந்தாளியும் தாண்டி பொண்ணுங்கன்னா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, பொண்ணுங்கன்னா அடக்க உடக்கமா ரொம்ப இதுவா இருப்பாங்க, நீங்க வந்து உன்ன வந்து நான் பொண்ணாவே பாக்கல அப்படின்னு அந்த பெண் என்பவள் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வச்சுட்டுதான் நீங்க வந்து உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு அதுல ஒரு வன்மமா ஒரு டைலாக். எனக்கு என்னன்னா அந்த பொண்ணு வந்து அந்த சீன்ல வந்து சாரி தான் கட்டிருப்பாங்க, ஆனா இவன் ஒருவேளை கண்டாங்கி சேலை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பான் போல, இந்த காட்டனு அந்த சிந்தட்டிக் அந்த மாதிரியான சாரி மெட்டீரியல்லாம் நம்ம பெரிய தேவருக்கு பிடிக்காது போல இருக்கு. கிம் ஜுங் நார்த் கொரியா அதிக பேர் என்னாவே அதானே நினைக்கிறேன், அப்படியே இது பண்ற வரையறை போடுறாரு. இது ஒண்ணு இந்த மேட்ரு ஒண்ணு, அதுக்கப்புறம் இருங்க இந்த மேட்ரு ஒண்ணு, கால் அந்த இதாவது பொம்பளன் மதிக்காதது ஒண்ணு, காலை இறக்குன்றது ஒண்ணு. அந்த பொண்ணு பாவம் சாப்பிடுறப்போ ஃபர்ஸ்ட் அப்பளத்தை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகி அப்பளம் சாப்பிடுவா, அது சவுண்டா சாப்பிடுறத பார்த்தோன்னே இந்த ஆளுக்கு பிடிக்காது, சத்தமா சாப்பிடுவாரு, மெதுவா சாப்பிடுன்னு வர கமல் பின்னாடியில இருந்து இதெல்லாம் மைமிங் எல்லாம் பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா அமைதியான்ட்டு எல்லாம் சவுண்ட் வராம ஊம்பே மோன் பண்ணாம என்ன ஊம்பு என்னதான் அப்புறம் பண்ணுவ சொல்றா புண்ட. இந்த லஞ்ச் சாப்பிடுற மேட்டருக்கு முன்னாடியே ஒரு சூப்பரான ஒரு எப்பிக்கான பாட்டு ஒண்ணு இருக்கு, அந்த பாட்டை நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க. போற்றி பாரடி பொண்ணு காலடி மண்ணு, இந்த பாட்டு ஒரு இந்த பாட்டுல இல்ல, இந்த பாட்டை நான் ஏன் மெயினா சொல்லணும்னா, இதுல வந்து நம்ம பெரிய தேவர் வந்து ஒரு சைன் போட்டுட்டு இருப்பாரு, ஒரு லெட்டர் மாதிரி எழுதுவாரு, அதை வந்து நம்ம சக்தி பாப்பாரு, அதாவது கமலஹாசன் பாப்பாரு. அந்த சைட்ல ஒரு போட்டோ ஃப்ரேம் பாத்தீங்கன்னா யாரும் யாரும் தெரியுமா இருப்பாங்க, பெரிய தேவரும் பெரியாரும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அன்றே கணித்த ஆண்டவருங்க. சரி உட்காந்து சாப்பிடறப்போ சரி ஏழு இப்ப காலேஜ் போய் படிச்சுட்டு வந்துட்டேன், இப்ப அடுத்து என்ன பிளான்ல இருக்கு அப்படின்னு கேக்குறப்போது தான் இவங்க சொல்றாரு இவ்வளவு கல்யாணம் நினைக்கிற ஐடியா இருக்குங்கிற மாதிரி லேட்டா சொல்றாரு, அதுக்கு ஒத்து வரல. சரி ஓகே, அப்ப அடுத்தது பிசினஸா வேலை என்ன பக்கம் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், அது வந்து இங்க எங்கப்பா சாப்பிடுவா அப்படின்னு சொன்னா, இங்க இல்ல இந்த ஊர்ல எந்த புண்டை சாப்பிடுவான், நான் வந்து அது ஹைதராபாத்லயே இல்ல வெளியே எங்கேயாவது சிட்டி சைட்ல ஆரம்பிக்கலாம்னு ஒரு நல்ல ஐடியா தான் அது இல்லையா. ஆமாங்க, அது வந்து அப்பவே வந்து சொல்லிருப்பாரு, பர்கர் கிங்கு மெக்டொனால்ட்ஸ்ன்ற மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன் மாதிரி அவர் பேசியிருப்பாரு. அதுக்குதான் வந்து பேஸ்புக்ல நம்ம ஆண்டவர் கொஞ்சம் பிடிச்சு உறிஞ்சு எடுக்கிற பிரசாந்த் பிரசோன்றவன் வந்து அன்றே கணித்த ஆண்டவர் பாத்தீங்களா, அப்பவே பர்கர் கிங் அப்பவே மெக்டொனால்ட்ஸ் எல்லாம் எங்க ஆண்டவர் பேசிட்டாரு, நீங்க வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னு ஊம்பு கொடுத்துட்டு இருந்தாப்புல. படம் வந்து 1992ல தானே வந்துச்சு. ஆமாங்க, பர்கர் கிங் எப்ப ஆரம்பிச்சாங்க, மெக்டொனால்ட்ஸ் எல்லாம் எப்ப ஆரம்பிச்சானுங்க, எல்லாம் அதுக்கும் முன்னாடி தாங்க இருக்கும், எல்லாம் ஃபாரின்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஆமா, பர்கர் கிங் 1953ல ஆரம்பிச்சிருக்கானுங்க. சரிங்க, 40 வருஷத்துக்கு அப்புறம் தான், 40 வருஷத்துக்குள்ள வந்திருக்க எத்தனையோ ஹாலிவுட் படத்துல, எத்தனையோ ஹாலிவுட் சீரீஸ்ல, சீரீஸ் கூட இருக்காது ஹாலிவுட் படத்துல கண்டிப்பா கமல் பாத்துருப்பான், அதை வந்து ஒரு டைலாக வச்சிட்டான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, யாரு வைக்கல வச்சான் அவ்வளவுதான், அதான கமல் டெக்னிக்கு. ஆமாங்க அவ்வளவுதான், அது 1954ங்க, இது வந்து 1955ங்க. ஆமா ஆமா, அவ்வளவுதாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு ஆண்டவர் வந்து எங்கயோ நியூயார்க்கோ எங்கயோ போயிருக்கிற கேப்ல போய் தின்றுப்பாரு, தின்னுட்டு அது வந்து எங்கேயாச்சும் காட்டிக்கணுமே வெள்ள வந்து புளித்திக்கணுமேன்றதுனால ஒரு டைலாக வச்சுட்டாரு அடுத்த படத்துல. எனக்கு என்ன இதுல பெரிய சந்தோஷம்னா, இது 1992ல வந்துச்சு அந்த படம். ஆ சரிங்க, 1994ல தான் வந்துட்டு பல்ப் ஃபிக்ஷன் வந்துச்சு. சிக்னிபிகண்டான சீன் ஒன்னு வந்துட்டு நம்ம
அவரு ஐயோ ஒரு பேர் அங்க டக்குன்னு மறந்து போச்சு, நம்ம நிக் ஃபியூரியா நடிச்சிட்டு வச்சு சாமுவேல் ஜாக்சன், சாமுவேல் ஜாக்சன் வந்து பர்கர் வந்து அப்படியே சாப்பிட்டு வர சீன் செம்மையா இருக்கும், பாத்துக்கா இருக்கும். இவனுக்கு நல்ல வேலைக்கா வந்து அப்ப அந்த பார்த்துதான் குவென்டின் டாரண்டினோவே வந்து 1994 வந்து பர்கர் சாப்பிடுற சீனை வச்சாரு உனக்கு சொல்லாம போனானுங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்க. நீங்க வேற இதுவே வந்து இப்ப இந்த பாட்காஸ்ட கேட்டு அன்றே கணித்தாண்டவர்னு ஒரு குரூப் கிளம்ப போது பாருங்க. இன்னொன்னு இது படத்துக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம இருக்கலாம், படத்துக்கு சம்பந்தமான கதை புண்டைய அவமத்தன எடுத்து வச்சிருக்கா, அவனும் சைட் ட்ராக் புண்டை எல்லாம் போறான்ல, நீங்களும் போங்க, யாரு கேட்க போறா? இப்ப சென்னையில வந்து நீங்க ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுறீங்க, இந்த ஹோட்டல்ல வந்து உங்களுக்கு இலையில வந்து சர்வ் பண்றாங்க சாப்பாடு. சரிங்க சரிங்க. பெரும்பாலான ஹோட்டல்ஸ் வந்து நீங்க இலையை வந்து சாப்பிட்டு எடுக்க மாட்டீங்க, நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவீங்க. ஆனா இந்த மதுரை சைட்ல எல்லாம் நீங்க போயிட்டு ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இலையை வந்து நீங்க தான் எடுத்துக்கொண்டு போயிட்டு குப்பை கொட்டையில போடணும். ஸ்லேட்ல எழுதி போட்டிருப்பாங்களே இலையை தாங்களே எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டியில் போடணும்ட்டு. ஆமா ஆமா ஆமா, அப்படிதான் நீங்க போடணும். இப்ப ஆக்சுவலா ஒன்னும் கெட்ட விஷயம் இல்ல, நம்ம சாப்பிட்டதான் நம்ம எடுத்து போடுறதுல ஒரு தப்பும் இல்ல, தப்பு நான் சொல்லல அது. பட் ஏன் தெரியுமா அப்படி வச்சிருக்காங்க? அடுத்த ஜாதிக்கார தட்டை எடுக்கூடாதுன்னா, அடுத்த ஜாதிக்காரங்களை விட நம்மளோட கீழ் ஜாதிக்கார சாப்பிட்டதை நம்ம எடுத்து தப்பா எடுத்துட்டா என்ன பண்றது? இப்ப எல்லாம் எவன் எந்த ஆளு கண்டுபிடிக்க மாட்டேங்குது, இவன் பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு வரான், இவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கான், இவன் யாருக்கு தெரியும், இதை சாப்பிட்டது ஐயா ஏதோ பரவாயில்ல, இவன் எஸ்சி எஸ்டியா இருந்தா என்ன பண்றது, இல்ல இவன் வந்து நமக்கும் கீழ் ஜாதியா இருந்தா என்ன பண்றது, இவன் சாப்பிட்டா நம்ம எடுக்கலாம், சரி அதுக்கு காமனா வந்து எல்லாருமே அவங்க சாப்பிட்டத அவங்களே எடுத்து போட்டுறணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. இப்ப நீங்க ஆனா நீங்க இப்ப சென்னையில இருக்கீங்க, நீங்க சென்னையில வந்து இப்ப சாப்பிட்ட இலையை அப்படியே வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க சென்னையிலேயே வந்து இந்த மதுரை மெஸ், மதுரை முனியாண்டி விலாஸ் இப்படிங்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நீங்க சாப்பிட்டாலும் கூட அங்கேயுமே இலையை வந்து நீங்க தான் எடுத்து போடணும். அடிச்சு சொல்லுவேன், நீங்க போய் செக் பண்ணி கூட பாக்கலாம். அடுத்து வந்து இவங்க ரேவதியோட இன்ட்ரோ சீனா இருக்கும், ரேவதியோட அப்பா வந்துட்டு மாயனோட சைட்ல இருக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதுக்கு நடுவுல அவங்க ஊரெல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பாங்க போறாங்க, அப்ப வந்துட்டு மாயனோட அம்மா அவங்க வந்து இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கைண்டா தான் இருக்காங்க, கமல்கிட்டையும் இவங்க கிட்ட கௌதம் வீட்டையும். அப்ப வந்து என்ன பண்றாங்க, கூப்பிட்டு அஸ்கி வயசுல பேசி அவங்களுக்கு வீட்டுல தெரியாம கிட்ட பேசிட்டு அந்த வீட்டுல இருக்க ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான், ஏதோ ஸ்வீட்டோ அதை எடுத்துக்க சொல்லுவாங்க, ஏதோ எடுக்க சொல்லுவாங்க. அப்ப அந்த பையன் வந்து நான் தப்பா சொல்ல கொஞ்சம் வந்து அவன் கொஞ்சம் மென்டலி அஃபெக்டட் மாதிரி இருப்பான் அந்த பையன், கரெக்டா? அந்த படத்துல அது ஏன் அப்படி இருக்கா எல்லாம், ஏன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளே கல்யாணம் பண்ணிருப்பான், இந்த பொண்ணு இன்செஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிதான் இருப்பான், அதை எப்படி அழகா காட்டி இருக்காருங்க பாத்தீங்களா? சரி ஓகே கண்டினியூ. அவ்வளவுதான் இதுக்கு இந்த இதுல, அதான் நீங்க சொல்ற இந்த சீன் வரும், அதுக்கு அடுத்து வந்து ரேவதியோட இன்ட்ரோடக்ஷன் வரும். ரேவதி வந்து என்ன சொல்றது, ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு மாதிரியும், அவங்க ரெண்டு பேருக்கும் சக்திக்கும் இவருக்கும் ஆல்ரெடி சின்ன வயசுல அந்த லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நம்ம சக்தி வந்து அந்த சிலம்பு சீனுக்கு போயிருவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற பிரிட்டிஷ் துறை வந்து யாரு ரேவதியோட இன்டர், ரேவதி நல்லா இருப்பாங்க பார்த்தா, ரேவதியோட இன்டெக்ஷன் சீன் வரும்போதே இவங்க வந்து கோலம் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, கோலம் எல்லாம் போட்டு ஒரு நல்ல வீட்டு பெண்மணியா இருப்பாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படிங்கறது லேட்டர் லிங்க் பண்றேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப வந்து சக்தி வந்து சிலம்பத்துல சிலம்ப சண்டை போடணும், வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறனால சொல்றப்பெல்லாம் எனக்கு வந்து பிலிப் பிலிப்ல அந்த சின்ன சக்தி என்ன சொல்ல வர பாருங்க, சர்ஸ் அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது உள்ள. இவர் வந்து இவரோட பேர் வந்து சக்தி, பத்தாவதுக்கு இவர் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கிற லண்டன் லிட்டர் ரிட்டர்னு, அதனாலதான் சரி ஓகே கொஞ்சமாவது சொல்லணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் சக்தி சக்தின்னு. ஏன்னா சக்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவரா மாற போறாரு, அதுக்காக தான் அப்ப இப்போதைக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் சக்தி சக்தி சக்தின்னு. அவ்வளவுதான், சக்தி வந்து அவரோட கேர்ள் ஃபிரெண்ட வந்து இவங்க வந்து லைட்டா வெர்பல் ஹராஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க அந்த சிலம்ப சீன்ல.
அதனால இவர் இறங்கி வந்து சுண்ணாம்பு வந்து தலையில வைக்கிறது தான் வந்து தலையில வச்சுட்டு அது வந்து ஒரு அவமானம் மாதிரி அப்படியே இந்த சீன் நகருது. இந்த சீன் நகர்றப்ப சண்டை போட்டு சக்தி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சாந்து போட்டு ஒரு சந்தனை போட்டு இந்த சாங் வரும். இப்ப நீங்களே சொன்னீங்களா அபியூஸ் பண்ணிட்டானு, அவன் பேசுறப்ப தான் நமக்கே கடுப்பாகும், நம்மளே கம்பெடுத்த வாயில விட்டு ஆட்டிடலாம் போல அந்த அளவுக்கு இல்லையா. சரியா, அப்ப வந்து கௌதமி பார்த்தா சொல்றேன், அந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குல்ல, போயிட்டு நம்மள கம்ப்ளைண்டே கொடுக்கலாம்ல, எதுக்கு அங்க சண்டை போடணும், கம்பு எடுத்து எதுக்கு சுத்தணும். அருவாள் கம்பு வச்சுதானுங்க நாங்க இத்தனை நாள் நாங்க பஞ்சாயத்து தீர்த்துக்கிட்டு இருக்கோம், யாராச்சும் பிஜேபியோட ஃபார்முலாங்க. இப்ப இவருதான் ரொம்ப வெக்கனப்பட்டே பேசுறாரு, எதுக்கு வயலன்ஸ் பிடிச்சி தூங்குறீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன் எதுனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசலாமே, ரொம்ப நல்ல புண்டையா பேசுறாரு, இங்க எதுக்கு கம்பு எடுத்து சுத்துற, இவன் மேல கேஸ் கொடுக்க வேண்டியதானே, இப்படி வேர்பல் அபியூஸ் பண்றான் அப்பவே சொல்றாருங்க. அதான் விஷயம், சரி கண்டினியூ. ஆமா, கம்பு ஆட்டணும் பத்தாவதுக்கு. அவர் வந்து ஒரு என்னதான் வெளிநாட்டுல போய் படிச்சிருந்தாலும் தானும் இந்த மண்ல பிறந்தேன், நானும் மதுரக்காரன் தான்டா, நானும் தேவம்ல அப்படின்னு சொல்றதுக்காக காண ஒரு குறியீடு சண்டை. இதுக்கு அடுத்து வந்து இப்பதான் நம்ம வந்து ரொம்ப அபாயமான நிலைக்கு வந்திருக்கோம். என்னன்னா இவருக்கு வந்து அந்த ஊர் கோயில் வந்து மூடி இருக்கும், அதுவும் பிரச்சனைன்னா இந்த அண்ணன் தம்பி பிரச்சனை தான், ஏன் வந்து இந்த தேரோவத்தை இழுத்து நான் தான் பெரிய பிடிங்கின்னு காட்டணும் அப்படின்றனால ஒரு சண்டையில அந்த ஊரோட பெரிய கோயில பூட்டிடுவாங்க. பெரிய பூட்டு பெரிய ஐயாதும் சின்ன பூட்டு சின்ன ஐயாதும் இருக்கும், அதை வந்து திறக்கணும். எதுக்கு திறக்கணும், இங்கதான் நீங்க வந்து நான் சொன்ன அந்த அசுரன் டெம்ப்ளேட்ட போ கேப்பா இது நோட்டீஸ் பண்ணணும், அப்பா பேச்ச கேட்காதனால வந்தவன. இவர் வந்து அப்பா பேச்ச கேட்காம இந்த மாதிரி வந்துட்டு பூட்ட கேட்டிருந்தா மாத்திரம் ஒன்னும் ஆயிருக்க போறாக்கலயே, இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவன் அந்த கோயில திருப்பி அந்த சண்டை இழுக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு கையோ ஏதோ ஒரு கலரவமோ நடந்திருக்குன்றேன் நானு. அந்த கலவரம் வந்து நடக்காம எல்லாம் போயிருக்க வாய்ப்பே புண்டையே இல்ல. பரவாயில்லைங்க, இப்போதைக்கு ஒரு முதுகுலத்தோர் படுகொலை நடக்காம இருந்திருக்கும்ல, அததான் நான் சொல்றேன். பத்து வருஷம் படுகொலையே இல்லையே, அது கைய தானே வெட்டினாங்க, நீங்க எப்படி படுகொலைன்னா நீங்க சொல்லுங்க, கைய வெட்டினாங்க இல்ல புடிசையோ வீடையோ எரிச்சு விட்டானுங்க ஆப்போசிட்டுக்காரனுங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அப்படிங்கிறாங்க ஊருக்காரங்க. இப்ப இதுதான் கரெக்டா, இப்ப அந்த என்டர்டெயின்மெண்ட் தான் என்ன நடக்குது இந்த மாதிரி. இதுல கமலுக்கு வந்து இந்த மாதிரி அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட வந்து இந்த கோயில்ல காட்டணும், பிகாஸ் அவங்க வந்து பிற்காலத்துல இந்த கோயில்லதான் மண்டபத்துல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அந்த மண்டபத்தை எப்படியாவது அவளுக்கு காட்டணும், மணிமண்டபத்தை காட்டணும்னு ஆசைப்பட்டு வடிவேல் வந்து உடைச்சி அந்த பூட்டை உடைச்சிடுறாரு. அந்த பூட்டை உடைக்கிறத வந்து இந்த பக்கம் மாயனுடைய அடியாள் ஒருத்தர் வந்து பாத்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு எல்லாம் ஃபன் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே கரெக்டா வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த டைம்லதான் இவருக்கு தெரிய வருது இந்த மாதிரி நம்மளுடைய வடிவேலோட கைய வந்து வெட்டிட்டாங்க, காரணம் அவருதான் வந்து அந்த பூட்டை திறந்துட்டாரு அப்படின்ட்டு. சோ இத பார்த்து நம்ம சக்தி வந்து கடுப்பாகி ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அல்ல இல்ல, அதுக்கப்புறம் இந்த இது கௌதமிய வந்து இதுல விட்டுருவாங்க, ட்ரெயின்ல விட்டுட்டு அந்த டைம்லதான் இந்த மாதிரி குடிசை எரியுது அப்படின்னு பார்த்தோன்னே இந்த டயலாக் விடுவாரு, பிளட் அண்ட் ஷிட்ன்ட்டு. இல்லங்க, அந்த ட்ரெயின்ல ஏத்தி விடுவார்ல, அந்த ட்ரெயின்ல ஓத்தி விடும்போது அந்த டைலாக் பண்ணி பாக்கணும், இவனுக்கும் தமிழ் தெரியும் அவனுக்கும் தமிழ் தெரியும் வந்துட்டு, கம் வி கேன் ஸ்டில் மேக் இட், வி கேன் கேட்ச் தி ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணது, ஃபிக்ஸ் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கான் உட்காந்து இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு. இதெல்லாம் இதுதான் தவறாத விஷயம், அவங்க ரெண்டு பேரும் லண்டன் ரிட்டர்னுங்க, எங்க நீங்க இதெல்லாம் காட்டுவீங்க, நான் அவங்க போடுற ட்ரெஸ்லயும் குறை சொல்லுவீங்க, பேச்சுலயும் குறை சொல்லுவீங்கன்னா அப்புறம் எங்கதான் நீங்க வந்துட்டு ஐ எம் லண்டன் ரிட்டர்ன்றத காட்ட போறீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த படத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப டக்குனு இங்கிலீஷ் டைலாக் எல்லாம் வருதான் நடுவுல, இந்த சுப்பிரமணியம் புறத்துல இருக்க டைலாக்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல டப் பண்ணி விட்டு இந்த ஒரு இது ஓடிட்டு இருந்துச்சுல்ல காமெடியா, விட்டுட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து அப்பதான் இந்த எபிக் டயலாக் எல்லாம் வரும், இந்த மாதிரி ஐயா நான் ஊருக்கு போறேன் ஐயா என்னால இங்க இருக்க முடியாது ஐயா அப்படின்னு எல்லாம் அடி வயத்துல இருந்து வரணும் இன்னும் டீப்பா கமான் ஆல்ரெடி இல்ல இந்த ரெக்கார்டிங்ல இன்னொன்னு சொல்லிக்கணும், என்னதான் நல்லா பேசினாலும் இன்னைக்குதான் எனக்கு பல்லு புடிங்கிருக்காங்க, அதனால கொஞ்சம் அவர் வந்து அனுதாபா ஓட்டு தேடிட்டு இருக்காருங்க ஆடியன்ஸ், இதெல்லாம் நம்பாதீங்க,
இதெல்லாம் போய் ராக்லி வந்து அனுதாப் கோட்டை தேடிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த ரெக்கார்டிங் முன்னாடி உங்களுக்கு காலையிலே வந்து ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பி இருக்காரு, முடியலன்னா வேணாங்க இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ண வேணாங்கன்னு சொல்லியாச்சு. அதையும் மீறி நான் இன்னைக்கு வந்து பொதுக்குழுல வந்து நான் கலந்துக்குவேன் இபிஎஸ் மாதிரி அடம் பிடிச்சிருக்காரு ராக்லி. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். வடிவேல போய் ஹாஸ்பிடல் வந்து பாக்குறாங்க. இது ஒரு முக்கியமான சீன். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா கை ஒரு கை போயிருச்சுங்க, ஒரு கை இல்லாம படுத்திருக்கான் வடிவேலு. பேசுறது பாத்தீங்கன்னா எனக்கு என்னையா குறைச்ச, நீங்க இருக்கீங்க பெரிய ஐயா இருக்கீங்க நீங்க பாத்துருப்பீங்க அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை, கைப்படாத பிரச்சனையா, நீங்க இருக்கீங்க பாத்துப்பேன், நீங்க சொன்னா அதுக்கு இருக்கா என்னமோ உயிர் எனக்கு இல்ல உயிர் உங்களுக்கு உடல் மண்ணுக்கா ஏதோ ஒரு டைலாக் அப்படிலாம் வந்து போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே வாயெல்லாம் அடுத்து சொல்றான், என்னையா திங்கிற கையிலே கழுவணும், கைய என்னது கழுவுற கையிலே திங்கணும், திங்கிற கையிலே கழுவணும், கழுவுற கையிலே திங்கணும். அது தெரியுதுல புண்டா, இப்ப வந்து அவங்க ஐயா வந்து கழுவி விடுவான் அவனுக்கு. அப்புறம் என்ன டைலாக் வந்து, நீங்க இருக்கீங்க பெரிய ஐயா இருக்கீங்கன்னு, ஓ சூத்து நீதான் கழுவணும், கையை போயிடுச்சு இப்ப என்ன பண்ணுவேன், ஒரு கையிலே நான் வந்து கார் ஓட்டுவேன் மயிர ஓட்டுவேன் சொல்ல வேண்டியது வேற இதுல. தெய்வத்துக்கே பொறுக்காம இல்ல இல்ல தெய்வத்துக்கே பொறுக்காம குடிசை எரிச்சு விட்டுருச்சுன்னு எனக்கு அப்படியே இந்த பக்கம் நம்ம தைலாபுரம் தோத்தத்துல ஒரு ஐயா இருப்பாரு, ஐயா உங்களை அதாவது நீங்க தேவரையா பார்த்துதான் இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்களோ அப்படின்னு எனக்கே அப்பதான் தோணுச்சு. ஏன்னா நீங்க அப்படியே இந்த டெம்ப்ளேட்ட பாத்தீங்கன்னா இவங்களே வந்துட்டு பொண்ணு ஓடி போச்சுன்னா அவ்வளவுதான் தெய்வமாக்கிடுவாங்க, தெய்வமாக்குனதுக்கு அப்புறம் இன்னொரு குடிசையை போய் எரிச்சிருவாங்க. சேம் டெம்ப்ளேட் அப்ளைஸ் டு ஹியர்ன்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு பெரிய என்ன சொல்றது ஜாதி வெறி அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே நம்ம டாபர் ஐயா தான். ஆமா இப்ப இந்த மாதிரி சொன்னோடனே போலீஸ்க்கு அதாவது என்னன்னா இந்த மாதிரி சரி ஓகே உன் கையை விட்டுட்டாங்கல்ல வா போய் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன இல்லைன்னா போலீஸ்க்கு எல்லாம் பழக்க கூடாதுங்க, போலீஸ்க்கு பழக்கிட்டோம்னா அப்புறம் கோர்ட்டும்பாங்க லாயிரும்பாங்க அப்படி போயிருவாங்க. என்னமோ உனக்கு போலீஸ் ட்ரைனிங் வச்சிருக்க மாதிரி போலீஸ்க்கு பழக்கறானுங்களா புண்டா, போலீஸ் வேலையே அதான்டா சின்னி, போலீஸ்க்கு பழக்க கூடாது நம்மளே பஞ்சாயத்து அதுன்னு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த பிற்போக்கான அவ்வளவு டைலாக்ஸ் வந்து வடிவேல் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டுட்டு கோமா திட்டிதான், ஒன்னு பஞ்சாயத்து இல்ல ஒன்னு பஞ்சாயத்து இல்லன்னா வெட்டரும்பா கம்புதாயா ஒரே இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் போயிட்டு இருந்த லோ வாய்ஸ்ல வந்து பேசுறதுனால ஊருக்கே போயிடுறேன், நான் அமெரிக்காக்கே போயிடுறேன் தவிர வேற போகுது வேற எதுவா ஓகே சொல்லுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப இங்க என்ன கதைனா இவர் வந்து ஐயா நான் ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு உடனே அப்ப என்ன சொல்லுவாரு, இதுதான் நீங்க ஃபேமஸான இந்த டெம்ப்ளேட் வந்திருக்கும், வெதை நான் போட்டது, இன்னைக்கு நீ இருப்ப அடுத்து உன் பேர பசங்க இருப்பாங்க எல்லாம் நடக்கும், ஆனா இன்னைக்கு வெதை நான் போட்டது ஊருக்கு போறதுக்குமே நல்லது செஞ்சுட்டு போ அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனா இவர் ஊருக்கு போறேன் நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியாத முடியாத மாதிரி இருக்காருவாரு. அப்பா கூட ஒரு 10 நாள் இருக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் ஸ்டேல வந்து அடுத்து எமோஷனல் பிளாக்மெயிலுங்கிறேன். ஆமா இமோஷனல் பிளாக்மெயில் தான், கரெக்ட் கரெக்ட். அந்த டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இந்த ஊர்லயே இருந்தேன்னா 200 வருஷமா நம்ம இப்படியே இருந்துட்டோம், இன்னும் 200 வருஷம் பின்னாடி போயிருவோம், நான் இந்த ஊர் விட்டு போறேன் அப்படின்ட்டு கமல் சொல்லுவாரு. அப்ப அந்த டைலாக் பாத்தீங்கன்னா 200 வருஷம் நீ சொல்ற, ஆனா 2000 வருஷமா வந்துட்டு நம்ம வந்து இப்படி வேல்கம்பு இதுவாதான் வீரமாதான் இருந்தோம், இந்த விஞ்ஞானம் எல்லாம் இப்ப வந்ததானே எப்படி வந்து உடனே விஞ்ஞானத்துக்கு வர முடியும், பொறுமையாதான் வருவேன் அப்படிங்கிறான். இன்னொரு டைலாக்கும் இருக்கும் என்னன்னா, சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு சுதந்திர போராட்டத்துக்கு கூப்பிட்டு வந்தப்போ நம்ம ஆளுங்க தானே என் முன்னாடி போய் நின்னாங்க, இப்ப வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நீ விஞ்ஞானம் அது இதுன்னா சொன்னா எல்லாம் பொறுமையாதான் வருவாங்க அப்படின்னு வரு. சுபாஷ் சந்திர போஸ் கூப்பிடும் போது போக தெரியல புண்டா, படிக்கிறது கூப்பிட்டு அவனுக்கு வந்து போக தெரிய மாட்டேங்குதப்ப, படிக்கிறது கொடுங்க, அந்த போலீஸ்காரா இருந்துகிட்டு சாட்சி சொல்றதுக்கு கூப்பிடுறாங்க உனக்கு இப்படி நடந்திருக்குன்னு ஒரு புண்டையா போய் நிக்க மாட்டேங்கிறான். அதான் போலீஸ பழக்க கூடாதாமே
பெரிய புண்டை வரும். போலீஸ்க்கு வந்து இந்த கிரிமினல் கேஸ் எல்லாம் கொடுத்து அதை சால்வ் பண்ற மாதிரி குடுக்கறாங்க. அவரு சால்வ் பண்ணிட்டு இவருக்கு வந்து ஆன்சர் ஷீட் அனுப்பணும் புண்டை. இப்ப அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவன் படிக்கவே வைக்கல, படிக்க வச்ச இப்ப சொந்த பையனே படிச்சு வந்திருக்கான், அவனே உருப்பிட விட மாட்டேங்கிறான். மத்தவன் இவன் என்ன படிச்சு வச்சிருப்பான், இந்த படத்துல வந்து இந்த படத்துல ஸ்கூல்னு ஏதாச்சும் கட்டியிருக்காங்களா, அந்த ஸ்கூலுக்கு நாலு பசங்க போய் படிக்கிற மாதிரி ஏதாவது கட்டியிருக்காங்களா, ஒன்னும் இருக்காது. ஒரு ஸ்கூல வந்து பேக்ரவுண்ட்ல கூட கமிட் பண்ணிருக்க மாட்டானுங்க, கண்டிப்பா இருக்காது. ஸ்கூல பத்தி பேசிருக்க மாட்டாங்க. இந்த படத்துக்குள்ளேயே ஊர் பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசுவாங்க, அது லேட்டரா வரும். அதுல கூட ஸ்கூல்னு ஒரு வாய் கூட திறந்திருக்க மாட்டானுங்க. படிப்பு ஒண்ணும் தர படிப்புங்கிற படிப்புங்கிற வேர்டே இந்த படத்துல இருக்காதுங்க. கடைசியிலதான் படிப்புன்னு ஆமா, கடைசியிலதான் டைலாக் வரும். இப்ப இப்படி இருக்கும்போது அவன் வந்து அவன் எப்படி வருவான், அவன் மெதுவா தான் வருவானா, நீ கொடுத்து நீ அவனை புஷ் பண்ணாதான்டா அவன் போவான், நீ குடுக்காம எதுவுமே குடுக்காம அவன் மெதுவா தான் வருவானா. அவன் வந்து அவனை வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் அந்த ஐடியாலஜி எல்லாம் உடச்சவன் வர்றது கஷ்டம். நீ வந்து புஷ் பண்ணிருக்கணும், நீ புஷ் பண்ண மாட்ட. நீ வந்து எதுக்கு அவனை புஷ் பண்ணுவ, வெட்டுறதுக்கு குத்துறதுக்கு தான் நீ புஷ் பண்ற இல்லையா. அவன் பொறுமையா தானே வருவான். இல்ல ஒரு டிஸ்டர்பியனுக்காக நம்ம இப்ப யோசிப்போம், ஆஃப் த டாபிக்லாம் இல்ல அந்த டாபிக் தான். என்னன்னா இவருடைய அதாவது நம்ம டாபரையா இருந்த அதே பிரைம் பேஜ்லதான் வந்துட்டு இவரும் இருந்தாரு, யாரு நம்ம காமராஜரும் இருந்தாரு. சப்போஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் டிஸ்டர்பியன் போயிட்டு மறுபடியும் இதே வந்துருவோம், காமராஜருக்கு பதிலா நம்ம முத்துராமலிங்க தேவர் வந்து சிஎம் இருந்திருந்தாருனா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் பத்து பத்து இரண்டு கண்கள்னு சொல்லிட்டு அப்பவே அக்னிபாத் திட்டத்தை வந்து எங்க ஆளு செயல்படுத்திருப்பாருன்றான். அக்னிபாத் லோவர் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெர்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஐயாவை பத்தி எல்லாம் உட்காந்து காமிக்ஸ் எழுதுங்க, இந்த மாதிரி ஐயா எப்படி எல்லாம் வந்துட்டு இந்த மரத்தை மண்டையிலேயே முட்டை கொடுத்து ஒருத்தன் லோட தூக்குனேன், இந்த மாதிரி வெட்டி புண்டையா படிப்பை தவிர எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அதான் நம்ம அதுக்கு தனியா ஒரு எபிசோட் போட்டே ஓட்டிருக்கோமே. சரி சரி ஓகே, இல்ல இந்த அக்னி பாத்த பத்தி பேசுறதுக்காக தான் வந்து லீடு காக்கூஸ் கரெக்டா புடிச்சிட்டாரு. சரி ஓகே, இப்ப கதைக்குள்ள வந்தோம்னா அடுத்து என்ன நடக்கும்னா, அந்த பெரிய கோயில வந்து அறநூலத்துறை வந்து எடுத்துக்கும், இந்த மாதிரி நாங்க வந்து இதை எடுத்துக்கிறோம், இந்த கோயிலுக்கு வந்து இது நடக்கணும், கும்பாபிஷேகம் நடக்கணும், அப்படி இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்து பேசுவாரு. கலெக்டர் பேசுறப்போ ஒத்துப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒத்துப்பாங்கன்னு இல்ல, ஏதோ ஒரு சமரசத்துக்கு வர்றப்போ கமலும் கலெக்டரும் வந்துட்டு ஸ்கூல்மேட்ஸ், அப்போ வந்துட்டு வாட் ஆர் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் சக்தி அப்படின்னு அவர் கேக்குறப்போ ஒரு நம்ம பெரிய தேவர் வந்து வரு அப்படி நடந்துகிட்டு போறப்போ பேசுவோம் சொல்றப்போ இங்கிலீஷ்ல பேசலாம், தமிழ்ல பேசணும்ல, எனக்கு படிப்பறிவு புண்ட இல்லன்றதுதான் அப்படி குத்தி காட்டுறாப்புல பெரிய தேவர், வேற ஒன்னும் இல்ல, எம்பராஸ்மெண்டா இருக்கு எனக்கு அப்படிங்கறதுதான். அதுக்குதான் இல்லையா, இதுலயே அந்த மேட்டர் இந்த நடக்கிறப்ப என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி அங்க வந்து ஒரு கம்மாய் இருக்கு, இந்த கம்மாய் வந்து தூர் வாராம இருக்கு, மீன் பிடிக்கனா வந்துடுறீங்க ஆனா கம்மாயை தூர் வார எவனுமே வரமாட்டேங்கிறான், மழை பெஞ்சதுன்னா ஒரு சைட்ல வந்து உடஞ்சிரும், உடஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், அப்புறம் ஒரு பக்கம் ஊரே வந்துட்டு முழுங்கி போயிரும் அப்படின்னு சொல்றப்போ சரி ஓகே இதை பத்தி நான் சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் கிட்ட பேசுறேன்னு சொல்லி கலெக்டர் பேசி போயிடுறாரு. இங்க வந்து என்னன்னா நம்மளுடைய மாயன், அதுக்கப்புறம் சின்னத்தேவர், அதுக்கப்புறம் இங்கதான் நீங்க குறிப்பா இன்னொரு சங்கி கேரக்டரை பார்க்க முடியும், அவர் பேர் வந்து என்ன பாபுன்னு தெரியல, சிட்டி பாபுவோ மதன் பாபு அங்க மதன் பாபு. ஓகே இவர் வந்து புரிஞ்சிருத்தோ எனக்கு புரிஞ்சிருத்தோ அப்படின்னு சொல்றப்போ என்ன நடக்கும், இந்த மாதிரி சீன்ல ஒரு பாத்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி இந்த கம்மாய்க்கு பாம்பு வைக்கிறதான பிளானு, வெடி மருந்து வைக்கிறதான, நீர் ஒரு நல்ல கல்லனாக்கும் அப்படின்னு மறவன் அப்படிங்கிறாரு. எனக்கு உண்மை இல்லங்க, இல்ல ஆக்சுவலி இந்த டயலாக் சொல்றப்போ எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, பாஸ் பண்ணிட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் விழுந்துருந்து சிரிக்கிறேன், ஏ என்னடா நீ இப்படி பேசுற அப்படின்ட்டு. இது என்ன நான் பாடி ஷேப்பிங் பண்ணல இருந்தாலும் என்ன சொல்ற, அவர் மூக்குக்கும் அவர் பேசுற இந்த டயலாக்குக்கும் மூக்கு நீட்டமா இருந்தா இப்படிதான் பேச தோணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண்டிட்டு இருந்துச்சு, விழுந்துருந்து சிரிச்சுட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு. ஐயோ ஐயோ, ஆனா இதே நாசரை வந்து கமல் வந்து அருமையா யூஸ் பண்ணிருப்பாரு மத்த படத்துல எல்லாம், அதனால அவ்வை செம்மைகள் எல்லாம் வேற லெவல்ல காமெடி இருக்கும் நாசரை வச்சுட்டு, அது வேற மாதிரி அது கரெக்ட் தான். ஆனா இந்த படத்துக்கு இங்க வரும்போது ரோஸ்ட் தான் அது. இது அன்பே சேவத்திலயும் நல்ல ஒரு வில்லன் கேரக்டர்ல சூப்பரா பண்ணிருப்பாரு நாசர், இன்னைக்கு ஒரு சூப்பரான கேரக்டர்.
அது எல்லாமே உண்மைதாங்க. என்ன பண்றது, ஆனா கடைசியில பார்த்தா இதுல போய் எலெக்ஷன்ல போய் என்னது, அது பேர் பாண்டவர் அணி, அந்த சினிமால வந்து பாண்டவர் அணியில சேர்றது, அதுக்கப்புறம் அவர் வைஃபை கூட்டிட்டு போய் மையத்துல வச்சு இதுக்கு போட்டி போடுறது. என்ன, அவர் கமலுக்கு ஒரு தூணாவே நின்னுட்டு இருக்காரு, தனியா வந்தாருன்னா இன்னும் கூட உருப்படலாம். அதுதான் என்னுடைய கருத்து அவரை பொறுத்த வரைக்கும். அவரோட ஐடியாலஜி அது அதுல இருந்து போடலாம். நல்ல நடிகரனா, ஓகே. இப்ப திருப்பி இவ்வளவு வாங்க, இப்ப வந்து இந்த கம்மாய்க்கு வந்து வெடிமருந்து வச்சிடறாங்க இல்லையா? இப்ப இந்த கம்மாய் வந்து இப்ப என்னன்னா, இப்ப அவன் வந்து நம்மளுக்கு நெருப்பு வச்சான், நம்ம வந்து இவருக்கு தண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு என்ன இந்த இந்த ஒரு அந்த அவதார்னு ஒரு இது உள்ள அந்த சுட்டிட்டு அவதார ஏர் பண்ற பெரிய அவதார ஏர் பண்ற, இவர் வந்து ஃபயர், இவர் வந்து வாட்டர் யூஸ் பண்றாங்க. கம்மாய்க்கு பாம்பு வச்சு இது பண்ணி அந்த அங்க இருக்க நிறைய வீடுகள்லாம் அடிச்சுட்டு உள்ள இருக்கவங்கலாம் இறந்துடுறாங்க இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க. இப்ப அந்த கம்மாய் வெடிச்சு தண்ணி வந்து ஃபிளட் பண்ணனால கமல் வீட்டுக்கு ஏதாவது சேதாராச்சா? ஒரு மயிரம் ஆகாது. கமல் கமல் வீடு கம்மாயிலேயே இல்ல, கமல் வீடு வந்து ஊருக்கு மத்தியில இருக்கு, கம்மாய் பக்கத்துல யாரு இருப்பாங்க? அதத்தான் சொல்றேன். அப்ப அப்ப என்ன புண்டைக்கு அவங்க அங்க வச்சிருக்க, அவங்களே ஊருக்குள்ள இருக்க என்னடா புண்டை, என்ன புண்டைக்கு அவங்களை வந்து கம்மாய் கிட்ட வச்ச? அப்ப வச்சது யாரு, நீதானே? நீதானே அவங்களை ஒதுக்கி வெளியே வச்சிருக்க? ராஜராஜன் சொல்ற டெக்னிக் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபாலோ அப்படி வச்சு அவங்களை கம்மாய் பக்கத்துல வச்சு, அதாவது அந்த ப்ரோன் ஏரியால வந்து அவங்களை வச்சு, அதனால அவங்களுக்கு கம்மாயி இதுவா இருக்குன்னு உனக்கு தெரியும், கம்மாய் என்ன நேரம் ஃபிளட் ஆகலான்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் போதும் அங்க இருக்கிறதுக்கு அப்ப உன்னோட கான்சியஸ்லதான் அவங்க இருந்திருக்காங்க, அந்த கம்மாய் இருக்கிற ஏரியால அந்த அந்த ப்ரோன் ஜோன்ல இருந்திருக்காங்க. அப்படி இரு வச்சது நீயே. இப்ப வந்துட்டு ஐயோ இறந்துட்டாங்களே, ஐயோ ஃபிளட் வந்து அடிச்சு பேசு, இப்ப இதுக்கு வந்து மூக்கால அழுகுற? ஃபர்ஸ்ட் நீ பண்ண வேண்டியது பண்ணிருந்தாலே இந்த பிரச்சனை வந்திருக்காது, கரெக்டா? ஆமாங்க, ஆமாங்க. அவ்வளவுதான். இது இப்படி நடந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் நம்ம ஐயாவோட வீட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்தி தேவர் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த இந்த ஊர்ல இருக்கிறவங்களுடைய இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாரு. இல்ல இல்ல, இந்த சீனுக்கு முன்னாடி இது நடக்கும். கரெக்ட் கரெக்ட், சாரி சாரி. அதாவது இந்த அதுனா அந்த கம்மாய் வந்து உடஞ்சி ஊர் மக்கள்ல ஒரு குழந்தையெல்லாம் இறந்துரும், அப்படியே இதை யார் பண்ணாங்க அப்படின்றத வந்துட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு ரோட்ல நடந்து போறப்போ மாயனுடைய அடியால வந்து மாட்டி பாப்புல மறைச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க, வெடி மருந்து புண்டையை மட்டும் ஊர்ல இருந்து அப்சண்டாய் கொஞ்சம் வெளியே போக வேண்டியதானே, அங்க அந்த ஆக்சிடென்ட் அந்த ஸ்பாட்லயே வந்துட்டு வெள்ளம் நடந்த ஸ்பாட்லயே வந்து நின்றுட்டு அப்படியே மறைச்சுக்கிட்டே இருப்பான் அந்த அம்மா பாத்துட்டு. அந்த அம்மா கத்த உடனே உடனே அப்பவே டக்குன்னு ஓடுறவங்க அப்படியே லைட்டா அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்து நடப்பாரு, பின்னாடி இவரோட ஃபாலோ பண்ணிட்டு அந்த அந்த டெம்ப்ளேட் பசங்க ஒண்ணு போடுவானுங்க, இந்த me after giving an unpopular opinion in fb அப்படினு சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த வோக் பாய்ஸ் கிட்ட அப்படியே நவுந்து வந்து ஓடுற மாதிரி. அதுக்கு அந்த டெம்ப்ளேட் பாத்தீங்கனா, இந்த சிவாஜி படத்துல வந்து அந்த ரஜினி வந்து அந்த அடியாளுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படியே லைட் நடந்து அப்படியே டக்கு டக்குன்னு ஓடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணானுங்க. அந்த வீடியோ மீம்ஸ் அந்த மீம் டெம்ப்ளேட் வந்து அன்னைக்கே உண்மையே வச்சிருக்காரு கமல் இந்த படத்துல, அதே மாதிரி இருக்கும் சீன். நீங்க இது சொல்றீங்களா, எனக்கு இந்த ஓடுற சீன் எப்படி இருக்கணும், இந்த வடிவேலும் ஒல்லியா ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து என்ன சொல்லுவாரு, வா நம்ம ஒன்னா சாவோம் ஒன்னா சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில மண்ட ஓடலாம் வரைஞ்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இவரை பார்த்த உடனே அப்படியே பயந்து 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 குடு குடு குடுன்னு ஓடுவாங்க, ஒரு ரோட்ல எல்லாம் ஓடுவாங்க, கடைசியில ஒரு முட்டு சென்ல போய் மாட்டிப்பாரு. அந்த மாதிரியான டெம்ப்ளேட் எனக்கு இப்படி மாட்டுவாரு. மாட்டுறப்ப என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாயனுடைய அடியால கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஐயா என்னங்கய்யா நீங்க எவ்வளவு பண்ணி, அந்த கணக்கு புள்ள என்ன சொல்லுவாரு, நீங்க எவ்வளவு பண்ணியும் இது போயிடுச்சு பாருங்க, அவரு வந்து நான் பாத்துக்கிறேன் உன் பொண்டாட்டி பிள்ளைய நான் பாத்துக்கிறேன்னு வந்து அதற்ற மாதிரி சொல்லல, அது ஏதோ அந்த ஒரு அர்த்தத்துல ஏதோ ஒன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து கமல் என்ன சொல்லுவாரு, பாத்துக்கிற மாதிரி சொல்லல, நீ உண்மையை நான் தான் வந்து பண்ண சொன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைய காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப என்ன விஷயம்னா, இவன் என்னதான் அடியடி நடிச்சாலும் ஒத்துக்க மாட்டான், நான் தான் பாமச்சுன்னு சொல்ல தர இவரு மாயன் சொல்லிதான் நான் வச்சேன்னு ஒத்துக்க மாட்டான் அப்படிங்கறத வந்து கன்வே பண்றாங்க. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சது வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க இல்லையா? ஆமா, கரெக்ட். ஆனா இந்த இடத்துலதான் நீங்க கமலோடைய ஐடியாலஜி பாக்கணும், என்னன்னா பரவாயில்ல நல்லதுதான் நடந்திருக்கு, இதுவே நீங்களா பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து ஒரு கலவரம் நடந்திருக்கும், நான் பண்ணதுனால ஒரே ஒருத்தன் தான்
அப்படின்ற அந்த ஒரு ஐடியாலஜில இதுக்கப்புறம் தான் ஐயா வீட்டுல போய் எல்லாரும் சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சக்திக்கு வந்து மனசு மாறும், மனசு மாறி இதே ஊர்ல இருக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாரு. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து கரெக்டா என்ன நடக்கும்னா, சரி என்னங்க பிரச்சனை இவ்வளவு சப்பையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயனன் கேங் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாரு, நம்மளுடைய சங்கி லாயர் வந்து இந்த மாதிரி இப்ப என்ன பெரிய தேவர்வால் வந்து இது நெருப்புல நிக்கிற மாதிரியே தண்ணியில நிக்கிற மாதிரியே பத பத பதன்னு இருக்கணும்ல, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மாயனுடைய அதாவது பெரிய தேவருக்கும் சின்ன தேவருக்கும் பொதுவான ஒரு இடத்துல வந்து ரோடு இருக்கும். அந்த ரோட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, வேலி போட்டு பிளாக் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணிட்டு இந்த மாதிரி இது வந்து பொது இடம் இல்ல, இது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இது இங்க வந்து ட்ரெஸ்பாசிங் நடக்குது, அதனால வந்து நாங்க வந்து வேலி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஆள் சொல்லுவாரு, யாரு இந்த சங்கி லாயர் சொல்லுவாரு. அதாவது இவங்க ஊர் மெஜாரிட்டியான ஊர் மக்கள் வந்துட்டு அந்த அந்த விவசாய நிலத்துக்கு போற இதை வந்து பிளாக் பண்ணிடுறாரா ரேவதியோட இடத்தை யூஸ் பண்ணி. ஏன்னா ரேவதியோட அப்பா வந்துட்டு இவரோட வந்து ஒரு என்ன சொல்றது கைகூலி மாதிரி, மாயனோட கைகூலி மாதிரி. சோ அந்த இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாதையை வந்து முடக்கிடுறாரு இல்லையா? ஓகே சரி. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுக்காக இதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் பேசுற மேட்டர் அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா பஞ்சாயத்துக்கு வாங்க, பஞ்சாயத்தை கூட்டுவோம், காலையில 7 மணிக்கு பஞ்சாயத்தை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. அவ்வளவுதான், பஞ்சாயத்தை கூட்டி இந்த இடத்துலதான் இருக்கும் கம்பி வேலி போட்டுருவாங்கல்ல. இப்ப எனக்கு புரியல, இந்த கம்பி வேலி போடுறதுனால பெரியக்கு என்ன ப்ராப்ளம், பெரிய ஐயாவுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, அவங்க ஊர் மக்கள் வந்து எப்படி அந்த சைடு ரோடு ஆக்சஸ் பண்ணுவாங்க, ஊரை சுத்திட்டு போற மாதிரி இருக்குன்றதுனாலதான் அந்த ஆளு அதுக்கும் சண்டை கொடுப்பாப்ல. ஓகே சரி. இப்ப இதனால வந்து பெரிய ஐயா வந்து மனசு கஷ்டப்படும் அப்படிங்கறதுக்காக பண்றாங்களா? இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப பகைய வந்து பெரிய ஐயா தோத்துட்டாருன்றதுதான் அவரோட மெயின் மோட்டிவ்னு வச்சுக்குவோம. அது போக என்னடா ஊர் ஜனக்கும் ஒரு சண்டை ஒரு பிரச்சனையா இருக்கு, அதனால சண்டை கொடுப்போன்றதுனால சண்டை கொடுத்துட்டு இருக்காரு பெரிய ஐயா. இப்ப ஊர் மக்கள் பாதிக்கிறதுனால மாயனுக்கு என்ன பிளஸ், இதான் எனக்கு தெரியணும். மாயனுக்கு ஒரு பிளஸ் புண்டையும் இல்ல, அவங்க பெரிய ஐயா மனச கஷ்டப்படுத்துற மாதிரி ஆச்சு இல்ல, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. இப்ப இந்த ஊர் பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பஸ் இல்ல, டிரான்ஸ்போர்ட்ல இல்ல, ரோடே மண்ணு ரோடு தான் இருக்கு. ஆமாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல வந்து இந்த சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்குன்னா, இவங்க விவசாயம் பண்றதான் வந்துட்டு அறுவடை பண்ணி இதுதான் வந்து உங்களோட மெயின் இந்த உணவுப் பொருட்களா இருக்கும் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. இந்த இந்த மாதிரி ஊர்ல இருக்க விவசாயம் பண்ண விடாம இந்த மாதிரி முட்டு கட்ட போட்டா அது வந்து இவனையும் தானே பாதிக்கும், நாசையும் தானே பாதிக்கும். எங்க நாசரும் பாதிக்கன்றப்போ நாசர் வந்து பக்கத்துல இருக்கிற மதுரையில போய் வாங்கிட்டு வந்துட மாட்டானா? அவன் கார் லாரி வாங்கிப்பாங்க. அவர் அவரோட தோட்டத்திலே எல்லாம் வளையுங்க, அவர் தோட்டத்திலே வச்சு சாப்பிடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவருக்கு படிக்கணும்ன்ற அவசியம் பண்ணே இல்ல, உயிர் வாழ்ந்தா போதும். ஓய் என்ன நீங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இவரும் இப்படி பெரியவும் இப்படி பண்ணலாம், இருந்தாலும் பெரியயா வந்து ரொம்ப நல்லவருங்கறனால ஊர் மக்களுக்காக ஹெல்ப் பண்றாரு அப்படி காட்ட வராங்க இல்லையா? ஆமா அதேதான். ஆமா சரி. இந்த சீன்ல அந்த கம்பி வேலி போடுவாங்களா, இப்ப அந்த கம்பி வேலியை தாண்டும் போது பாத்தீங்கன்னா அந்த கம்பி வேலி ஒருத்தன் போட்டுட்டு இருப்பான், அவன் போட்டுட்டு இருப்பான். இப்ப டக்குன்னு சிவாஜி வந்தானே டக்குன்னு அந்த கம்பி வேலி போடுறத நிப்பாட்டிட்டு வேஷ்டியை வந்து இது பண்ணி விடுவான், வேஷ்டியை மடிச்சு கட்டிருப்பான், வேஷ்டியை வந்து கீழே இறக்கி விடுவான். நீங்க பாத்தீங்களா எப்படின்னு? ஏங்க இந்த சீன் இது இதுக்கே இப்படி சொல்றீங்கன்னா, எல்லா சீன்லயும் இதுதான் நடக்கும். இந்த இதுல போற்றி பாரடி பொண்ணுல கூடதான் வடிவேல் வந்துட்டு எல்லாருக்கும் பந்தியில சாப்பாடு போட்டுட்டு இருப்பாரு. எங்க இருந்து இது வருவாங்கன்னு தெரியல, திடீர்னு நம்ம பெரிய ஐயா வந்தோடனே டக்குனு வேஷ்டி கீழே போயிரும். இதெல்லாம் காலங்காலமா நடக்கிற விஷயங்க, இந்த வேஷ்டி கீழே போறது. டக்குனு உள்ள போய் ஊம்ப ஆரம்பிச்சிருவாரா? இல்லங்க, வேஸ்டிய கீழே இறக்கி விடுறாருன்னா ஐயா வந்து என் பூல ஊம்பிடுவாரு. இப்ப நீங்க வந்து இப்ப வெளியே போறீங்க, இப்போ உங்களுக்கு சம்மரா இருக்கு, இப்ப நல்லா ஷார்ட்ஸ் போட்டு போறீங்க, இது தப்பா யார் எடுத்துக்க வேணாம். இப்ப டக்குன்னு எவனா ஒருத்த வந்து உங்களுக்கு குறுகுறுன்னு கீழே பாத்துக்கிட்டே இருக்கான், உங்களுக்கு டக்குன்னு ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்கும் போதுதான் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க.
அதேதாங்க, ஐயா வந்தாருன்னா டக்குன்னு வந்து ஊம்பி விட்டுருவாரு, அதனால டக்குன்னு வேஷ்டி இறக்கிடும் அப்படின்னு வேஷ்டி இறக்குறாங்க. வேஷ்டி கலண்டுக்காம இருக்கிறதுக்கு தோல்ல போட்ட துண்டை வந்துட்டு ஒன்னும் அக்கத்துல வச்சுக்கிறாங்க, இல்லன்னா இதுல இடுப்புல கட்டிக்கிறாங்க. இவ்வளவுதான். அதையும் மீறி ஐயா ஊம்பிட்டாருன்னா ஐயா நாங்க துண்டு தொடச்சுக்கோங்க. சரி ஓகே, வன்மத்தை கக்கியாச்சு. இப்படி அடி வாங்குறாங்களே இந்த சின்ன கோட்டா, அந்த வேஷ்டி கழட்டி விடுற சீனை மட்டுமே ரீலூப்ல போட்டு படத்தை எடுத்துருப்பாங்க. அந்த படம் எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு நினைச்சு பாக்குறேன். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பானுங்க அதுக்கு. இதெல்லாம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க, இறங்க இறங்க. இந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த அந்த இடத்துல வர்றப்ப நம்ம பேசுவோம். இப்ப பேக் டு தேவர் மகன், பேக் டு ஓபிஎஸ், இபிஎஸ் வந்து அப்புறம் அடிப்போம். ஓபிஎஸ்க்கு தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து வந்து இந்த வேலி சீன் எல்லாம் முடிஞ்சு பஞ்சாயத்து சீன் வரும். இந்த பஞ்சாயத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம பெரிய தேவர் வந்து ஊருக்கு வந்து பொதுவா வந்து எங்க ஐயன் எழுதி வச்சாரு, இத வந்து இப்போ சின்ன தேவர் வந்து கோட்டை இது வச்சுக்கிட்டு ஆர்டர் வச்சுக்கிட்டு பிளாக் பண்ணிட்டாரு. நான் வேணா வந்து அந்த 4 ஏக்கருக்கு வந்து காசா பணமா கொடுத்து நாங்க முடிச்சிடுறோம், இந்த ஊர் மக்களுக்காக அவர் வந்து இந்த இடத்த கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ இதெல்லாம் முடியாது அப்படின்னு சின்ன தேவரும் மாயனும் சொல்லுவாங்க. அப்ப வந்துட்டு தேவன்னா வாக்கு மாற மாட்டேன், நான் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவேன் பெரிய தேவர் சொன்னே. இங்க இருந்து சின்ன தேவர் என்ன சொல்லுவாரு, நீயும் நானும் போயிருவோம், உன் பையன் வந்துட்டு தெலுங்கச்சிய கட்டிக்கிட்டு நான் தேவன் இல்லைன்னு சொன்னானா என்ன பண்றது, அதனால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒன்னே. என் பர்சனல் லைஃப்ல எல்லாம் முறுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓய்னு கத்துவாரு. அதுக்கப்புறம் இவர ஊர் அப்படியே ஊர் மக்கள் எல்லாரும் பிடிச்சி இந்த சக்திய வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவர மாயன் வந்து நம்ம பெரிய தேவரை வந்து அபியூஸ் பண்ணிடுவாரு, உனக்கு என்ன மரியாதை அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. நம்ம ஐயா ஐயோ ஐயோ அப்படின்றவான், டக்குனு யோ அப்படின்றவான் சிவாஜிய பார்த்து நாசரு. இப்பதான் நீங்க வந்து இந்த போற்றி பாரடி பொண்ணு அந்த இது பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து போற்றி பாரடி பொண்ணை விடுங்க, இந்த இடத்துலதான் நீங்க வந்து நம்ம முத்துராமலிங்க தேவரையாவை பத்தி நினைச்சு பாக்கணும். ஏன்னா இப்ப அங்க அந்த பஞ்சாயத்துல வந்து யாரு நாசர் வந்து யோ ஒன்னு கூப்பிட்டான், இது வந்து உண்மையாவே ஒரு அவங்க மனவன் ஒரு செயல்னே வச்சுப்போமே. இப்ப இப்படி பண்ணிட்டாங்க சரியா, இப்ப அந்த இடத்துல அவர் நினைச்சா என்ன பண்ணலாம், இப்ப டக்குனு இல்ல கமல் எல்லாம் எகிடுறாரு, ஏய் யார பத்தி என்ன சொல்றேன் எகிடுறாரு. இப்ப அந்த இடத்துல வந்துட்டு இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல கமல் விட்டுரு அப்படிங்கிற, சரி ஓகே இதை பெருசு பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. ஒரு சின்ன பையன் போயிட்டு எதுக்கு பிரச்சனை பண்ணும், இல்ல நம்ம இந்த படத்துல பிகில் படத்துல வந்து யாரு பேர் என்னங்க அந்த விஜய் வந்து ஒருத்தன் அடிச்சு டேபிளுக்குள்ள தள்ளுவானே ராய பண்ணு, இது யார சொல்றீங்க அந்த வில்லன் பேர் கேக்குறீங்களா? நல்ல அவருதான். ஆமா அவருதான், அவரு வந்து அடிச்சு அந்த டேபிளுக்குள்ள தள்ளுவாங்க, அந்த மாதிரி நினைச்ச கூட அடிச்சிருக்கலாம் பட் அடிக்கல. அந்த இடத்துல வந்து சரி ஓகே இவன் என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பஞ்சாயத்து ஆடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துறாரு. பட் அப்படி அவ்வளவு பெருந்தனப்புண்டே வரவரு அவனா விட, அவன் சின்ன குதி எல்லாம் கண்டுக்காது இருக்கணும்ல. பட் வீட்டுக்கு அப்படி ரொம்ப மனம் உடைஞ்சு, இப்ப நம்ம தேவரைய எப்படி அங்க வந்துட்டு சேர குடுக்கணும்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இங்க வந்துட்டு அவனை போய் வெட்டுக்கடான்னு சொல்லிட்டு இவரை எப்படி வெட்டி கொண்டாங்களோ, இமன் வழிச்சக்கரனை வெட்டி கொண்டாங்களோ அந்த மாதிரி ஐயாவும் அதுக்கு வீட்டை வருஷனா வந்துட்டு அங்க பஞ்சாயத்துல சும்மா இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப அப்படியே மனம் உடைஞ்சு சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு பாட்டு பாட சொல்றாங்க. அந்த என்ன பாட்டு சொல்லுங்க, அமுக்கி விடுங்கடி ஐயாவுக்கு உடம்பு எல்லாம் வலிக்குதுன்னு இருப்பாரு, அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாரு. அவருக்கு மசாஜ் பண்ண சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து கைய வந்துட்டு இது பண்ணனால. ஆனா இப்பதான் நீங்க அந்த போற்றி பாரடி பொண்ணையோட சாங் பாக்கணும். இதுல என்ன ஒரு லைன் இருக்கும்னா, நம்ம உயிருக்கு மேல மனம் அறியாத ஸ்டார்டிங்ல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அதே இதே முன்னாடியாவது இதையோருக்கு மன்னிக்கோன்னு சொல்லுவீங்க, இப்ப பாருங்க ஓவர் லாப் ஆயிட்டே இருக்கீங்க. சாங்கோட கருத்தை கேளுங்க காக்குசு, மானம் இழந்தாரே வாழ தெரியாது. அவருக்கு வந்து அந்த பஞ்சாயத்துல மானத்தை இழந்துட்டாரு, இப்ப அவருக்கு வாழ தெரியல அதனால இறந்துட்டாரு, சிம்பிள். அவனுக்கே சொல்றேன் திருப்பி, செத்துப்போ யாரு கேட்டான். இப்ப ஒருத்தன் யோன்னு கூப்பிட்டுட்டாங்க, இப்ப என்னன்னா இந்த புண்டை வந்து இப்ப
கமல் வந்து நான் ஊரை விட்டு போறேன், நான் போய் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டு அங்க நல்லா சுற்றுலாதுக்கு அப்புறம் உங்களையும் எங்க கூட்டிட்டு போயிடுறப்பா, உங்களோட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லும் போதே என்னன்னு கில்ட்ரிப் பண்ணிருப்பாங்கன்னா, நானும் அந்த ஊரை விட்டு வரமாட்டேன் போய், நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த ஊர் தான் அப்படின்னு ஊருக்குள்ளேயே ஊம்பிக்கிட்டே வாழ்ற புண்டனாலதான் டக்குன்னு ஒருத்தர் யோகனு கூப்பிட்டது வந்து இது பண்ண முடியல. இப்ப நீங்க வந்து இப்ப ராக்லி வந்து மதுரையில பெரிய ஆளா இருக்கலாம், இப்ப டக்குன்னு ராக்லி வந்து சென்னைக்கு வரும்போது ஒண்ணும் இல்ல, வண்டி ஓட்டும் போது சிக்னல்ல டக்குன்னு ஒரு ஆட்டோக்காரன் இது பண்ணா போதும், அந்த ஆட்டோக்காரன் உலகத்துட்டு இருக்க எல்லா கிட்ட வரையும் நம்ம மண்டையில இறக்கிடுவான் போட்டு. அப்ப வந்து அந்த இடத்துல வந்து ஐயோ மானம் போயிருச்சே அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது, திருப்பி அவனை போடா சொன்னின்னு சொல்லிட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் சிம்பிள். இப்ப சிவாஜி ஒரே ஊருக்குள்ளேயே வண்டி ஓட்டினதுனாலதான் யாருமே அவர் வந்து யோகனு கொடுத்தல, ஐயா ஐயா ஐயான்னு ஊம்ப கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்ப டக்குனு ஒருத்த யோகனு சொன்னேன்னா அது இவ்வளவு இந்த அளவுக்கு பாதிக்குது அந்த எக்ஸ்போசர் இல்லாதனால இல்லையா? ஆமாங்க, அவர் செத்து போனாலும் அந்த மண்ணுக்கு உரமா போவேன் தான் சொல்லுவாரு. நீங்க உரமா போறவரை வந்துட்டு உரமா போடான்னு சொன்னா இதெல்லாம் அநியாயமா இல்லையா? இறந்துட்டாரு. இவர் வந்து கலைஞரு, கட்டு மரமா தான் விதைப்பேன் அதுல ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் அப்படிங்கிறாரு. அவன் கட்டு மரமா இல்லைங்க, ஜாதி வெறி பிடிச்சவங்க இவன், ஜாதி வெறியே ஊறி போன கட்டைங்க இது. இந்த படத்துல வர பெரிய தேவரு நெஞ்சில சுட்டது சூத்துல சொல்றாச்சு முதுகுல சுட்டது. தேவம்ல அப்பவே மூச மீசைய முறுக்கி விட்டாருங்க அவரு. தேவர் மகன்ல என்ன பண்ணாரு அந்த படத்துல பண்ணிட்டாரு, அது மீம் டெம்ப்ளேட்டா இருக்கு. அப்படிப்பட்டவங்க ஏங்க சுட்டுட்டா. இப்ப இந்த ஆர்டிஆர் கேம் நீங்க வாங்கி விளையாண்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு உங்களை யாராச்சும் இந்த பவுண்டி என்ட்ரஸ் உங்களை ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. ரவுண்ட் அப் பண்ணி உங்களை அந்த பவுண்டி என்ட்ரஸ் உங்களை சுடும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா, டக்குன்னு ஒரு ஸ்டெல்ட்டா போயிட்டு ஏதாச்சும் ஒரு மரத்து பின்னாடியோ எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு அந்த வெப்பன் வீல் ஓபன் பண்ணி கொக்கைன் கம் இருக்கும். கொக்கைன் கம்னா இதை ப்ரொமோட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேம்ல இருக்கிறத சொல்றேன். அந்த கம்மை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈகிள் ஐ கிடைக்கும். உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ல பார்த்து மாஃபியா படத்துல வர மாதிரி ஸ்லோ மோஷன்ல பார்த்து சுடுற மாதிரி உங்களுக்கு, ஆமா அந்த மாதிரி ஸ்லோ மோஷன்ல பாக்குற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ஷார்ட் கன்னோ இல்ல வேற ஏதோ கார்பைன் ரிப்பீட்டரோ எடுத்து அவனை ஹெட் ஷாட்ல வச்சு போடலாம். இது வந்து ஒரு அறிவு புண்டை இருக்கவே செய்வான். அதை விட்டுட்டு எவன்டா இந்த எவன்டா ஆத்திரம் மருகனை நெஞ்சில சுட்டது சூத்தான சூத்த கமிச்சிங்கன்னா சுட்டுட்டு போயிட்டேதான் இருப்பான். அப்ப இந்த அளவுக்கு டம் புண்டியா இருந்தீங்கன்னா நாங்க என்னதான் பண்றது? டம்மி புண்டைதாங்க அவன் என்னன்னாலும். ஆர்டிஆரை விட்டு நம்ம தேவர் மகனுக்கு வருவோம். இப்ப அடுத்து என்ன நடக்கும்? இப்ப வந்து ஐயா இறந்ததுனால சக்தி வந்து சக்தி தேவராக மாறுகிறார். மாறினதுக்கு ஐயா இறப்பாங்க. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா இப்ப இவங்க மசாஜ் பண்ண சொல்றாங்க, அதுல ஒரு பிள்ளை நெஞ்சிலாம் மிதிச்சுக்கிட்டு இருக்கோம், டக்குனு நெஞ்ச பிடிச்சி சுத்துருவாரு. அந்த புள்ள ஏதாச்சும் நினைச்சு நின்னாங்க பண்ணாரு, ஐயோ நம்ம மிஸ் அதாவது சுத்துறாருன்னு நினைச்சா அந்த பொண்ணு பாவம் தானேங்க சின்ன பொண்ணு. அதான் இந்த கௌதம் மேனன் புண்டாமாவை வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு படத்துல வந்து கௌதம்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது கௌதம் மேனன் சூத்து குழுப்ப போட்டுப்பானே, அந்த மாதிரி உனக்கு சூத்து குழுப்பதான் என்ன புண்டைக்கு தேவரா மாறுற, என்ன புண்டைக்கு மீசையை வந்து அப்படி ட்ரிம் பண்ணி வச்சுக்கிற, அப்படியே இல்லையாடா புண்டா. இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவனை இவரு வந்து, ஆமா இவர் வந்து வக்காண்டால இருக்காரு, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் டிச்சாலா வந்துட்டு பிளாக் பேந்தரா மாறாரு அந்த ஹேர்ப குடிச்சிட்டு. புண்டா இது ஒரு ஊரு புண்டா, இதுக்கு வந்து இது வேற உனக்கு. இப்ப என்ன நடக்கும்? நம்ம பெரிய தேவரா மாறின சக்தி தேவர் வந்து யோசிப்பாரு ஊரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது எப்படின்றப்போ, அந்த ரோடு மேட்டர் வந்து என்ன நடக்கும்னா, அதாவது நம்ம ரேவதி என்கிற பஞ்சவர்ணத்தோடைய அப்பா தான் வந்து அந்த 4 ஏக்கர் நிலத்தை வச்சிருப்பாரு. சோ இப்ப பஞ்சவர்ணத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த இது இப்படி வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம சக்தி என்ன யோசிப்பாப்புல, நம்ம ஆளுங்கள்லயே ஒருத்தரை வந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ரேவதியோட அப்பாவோட குறிக்கோள் வந்து ஒன்னே ஒண்ணுதான், எப்படியாச்சும் ரேவதி கல்யாணம் வச்சிடும் அண்ட் டெத், அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஒரு நோட் புக்ல எழுதி வச்சிருக்காரு. எனக்்கு பாக்கவே கசக்குதுங்க.
கசக்குறதுன்றதோட அடுத்த சீனே பாத்தீங்கன்னா கோயில்ல இவங்க வந்து கல்யாணம் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு லெட்டர் வரும், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல, நீங்க சொன்னீங்கன்றதுக்காக இருக்கலாம், ஆனா வந்து எனக்கு என் உயிர் தான் முக்கியம், என் பொச்சுதான் முக்கியம், அதனால நீங்க உங்க பொச்சரிச்சலை அடையாம என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. இந்த எஸ்கேப் ஆற சீன்ல வந்து நம்ம பஞ்சவர்ணத்தோட அப்பா வந்து இந்த மாதிரி பணக்காரங்களோட சண்டையே வச்சுக்க கூடாதுன்னு இருந்தேன், இப்ப மாயனோட நான் வளைச்சுக்கிட்டேன், இனிமே என்ன பண்ண போறேன்னு தெரியல, நான் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சவர்ணத்தோட அவர் பெருசா ஒன்னும் இது பண்ணல. என்ன சொல்றேன்னா, இனிமேட்டு என் மானமே போயிருச்சு, இனிமேட்டு என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவா, இவன் ஓடி போயிட்டான் அப்படிங்கறதா அந்த திருப்பி அந்த ஸ்டீரியோடைப் தான் போறாங்க. அந்த ஒரு கல்யாணம் நின்றுச்சுன்னா ஒரு கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி திருப்பி அந்த ஸ்டீரியோடைப்பிங் பேசுறாரு இல்லையா, இதுவும் சொல்றாரு அதுவும் சொல்றாரு. அந்த பொண்ணும் வந்துட்டு பஞ்சவர்ணமும் என்ன சொல்லும், இந்த மாதிரி பொம்பளை புள்ளதானே, என்கிட்ட யாரும் வந்து விருப்பத்தை கேட்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரெண்டு பேரும் அப்படி ஸ்லோ மோஷன்ல நடந்து போறப்போ கரெக்டா நம்ம தேவர் வந்துட்டு எஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நிறுத்தி, இந்த மாதிரி நீ வந்து உங்க ஆத்தா இல்லாத பொண்ணுன்றதான உனக்கு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. தோனி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற சொல்லுங்க, என் அதிர்ச்சின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு வந்து எஸ்ஆர்னோன்னு வாயில சொல்லாது, பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஆன்டிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஐயாவை கட்டிக்கிறதுக்கு இவ குடுத்து வச்சிருக்கணும்ல, இவ என்ன குறைஞ்சா போயிட போறா அப்படின்னு வரும். அப்புறம் இவரு பஞ்சவர்ணத்தோட அப்பா வந்து என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி அவளுக்கு என்னங்க தெரியும் சின்ன பொண்ணு அப்படின்னு உடனே கைய வந்துட்டு நம்ம ஐயாவோட கைய கிட்ட தொட்டு வர்றப்போ இந்த பொண்ணு வந்துட்டு பட்டுன்னு போய் கால வச்சிருவானுங்க. என்ன தெரியும் சின்ன பொண்ணு, அவள்கிட்ட கேக்கறத விட்டுட்டு ஏமா உனக்கு ஓகேவான்னு கூட கேக்க முடிக்கிறான் அதாவது ஏற்கனவே ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட்ல கூட பொண்ணு கிட்ட போயிட்டு ஏமா உனக்கு ஓகேவான்னு கேட்காம அவளுக்கு என்னங்க தெரியும் சின்ன பொண்ணு அப்படிங்கிறான். அப்பனா என்ன இப்ப கமல் பீடோ ஃபைலா, அந்த பொண்ணுக்கு 18+ அதாவது 18 கம்மியா, 18+ சத்தியமா இருக்கு எனக்கு. இப்ப கன்சர்ன் கேட்காம மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த பொண்ணு வந்து அந்த பின்னாடி இந்த வாய்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை பத்தி, இது என்ன அதிர்ஷ்டம், என்னமோ லாட்ரி அடிச்ச மாதிரி அதிர்ஷ்டத்தை பத்தி, என்ன அதிர்ஷ்டம் இதுல புரியல எனக்கு. இதெல்லாம் பூமர் ஆன்டிஸோட இதுங்க, அவங்க எல்லாம் மின்னில பிறந்தாங்க, அவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்தவங்க, பூமரின் பூமர்ஸ் அவங்க எல்லாம், அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், இப்ப கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனா வந்துட்டு நம்ம ஐயாவுக்கு வந்துட்டு பானுமதியோட அந்த டாடி டாடின்ற மாதிரி அவர் வந்து அந்த ஒரு இதுல இருப்பாரு, என்னால முடியலப்பா அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஒரு ஃபீலிங்ல இருப்பாங்க. ஆனா அந்நேரத்துக்கு என்ன நடக்கும், பானுமதி வந்து கடிதம் எழுதுவாங்க, இந்த மாதிரி நான் ஊருக்கு வந்து 16ஆம் தேதி வந்து வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கணக்கு புள்ளிய வச்சு காரு கொண்டு போய் அவங்களை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு வந்து பானுமதிக்கு பார்த்தா பானுமதிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, என்னன்னா ஒரு அதிர்ச்சி எனக்கு ரொம்ப மைண்ட்ல ஒட்டிக்கிச்சுங்க. சக்தியும் பஞ்சவர்ணமும் கல்யாணம் பண்ண போட்டோ இருக்கும், அந்த போட்டோ பார்த்தானே வை சக்தி வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபெரோஷியஸ் ஆயிடுவாங்க. இவன் ஃபர்ஸ்ட் வந்து பெருசா பேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அவன் ஓடி போயிட்டு நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணதே தப்பு. அதுக்கு முன்னாடி அவள் அந்த புண்ணிட்ட பெர்மிஷன் கேட்காம அவனை கன்ஃபார்ம் பண்ணாம இவன் பாட்டு ஒரு கல்யாணத்தை வந்து அவ்வளவு சிம்பிளா பண்ணதே தப்பு. அதுக்கு வந்து இவனையும் மறுபடியும் தலையை கொடுத்துட்டு அந்த பொண்ணையும் ஏமாத்திட்டான், இந்த பொண்ணையும் வந்துட்டு இதுவா பார்த்து கல்யாணம் வச்சுட்டான். இப்ப இவங்க வந்து பானுமதி அதாவது கௌதமி வந்து ஊர்ல இருந்து வராங்க. இத வந்து ஓகே ஆல்ரெடி மெஸ்ட் அப், பட் இதை எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கௌதமி கிட்ட? இந்த ஒஸ்ட் வேலை அவரு தான் பண்ணிருப்பாரு. என்னன்னா வந்துட்டு நீ மட்டும்தான் இழந்துட்டேன்னு நினைச்சியா, நானும் தான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் வந்து விக்டிமா உள்ள போட்டு செய்வாரு. ஆமா நடந்து போச்சு, இப்படிதான் ஆகணும் ஆகி போச்சு, அவ்வளவுதான்.
சின்னதேவரோட இன்ஸ்பிரேஷன் அவங்க எடுத்திருக்கலாம்னு தோணுதுங்க. நான் வேணா உன்ன ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் சித்தப்ப நாட்டான்னு அவன் சொல்லியிருந்தா அங்க வந்து அவனும் நானும் தேவன்லன்னு சொல்லிருக்கலாம். கவுண்டர்ல வரும் நினைக்கிறேன். கரெக்ட். சரி இல்ல இப்ப இங்க என்னன்னா இவர் வந்து அந்த சிச்சுவேஷனே கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாரு. சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு எப்படின்னா, ரெண்டு உயிரை காப்பாதற்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதெல்லாம் ஒரு டைலாக் முடியாடே. இங்க பாருங்க, பண்றது மெஸ் அப் பண்ணிட்டான், அதை வந்து தெளிவா இந்த மாதிரி ஆகி போச்சுமா, இந்த மாதிரி வாக்கு கொடுத்துருந்த அது முடியல, கடைசி நேரத்துல வேற வழி இல்லாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கலாம், ரெண்டு உயிரை காப்பாதற்காக நான் அந்த கல்யாணத்தை பண்ணிட்டேன். எங்க அவ ஊர்ல இருந்து அவன் டிராவல் பண்ணி வந்திருக்கா அவளை பாக்குறதுக்கு, இவள்கிட்ட போயிட்டு விட மொட்டையா ரெண்டு உயிரை காப்பாத்துறதுக்காக நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொன்னா நல்லா எங்க பைத்தியம் வாங்க இவன், அவளுக்கு எவ்வளவு இது பண்றா பாருங்க. ஆமா, இந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஊர் மேட்ரு, இந்த ரோடு மேட்ரு, அதுக்கப்புறம் இந்த சூசைடு, இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தா, அதாவது யாரும் இது பண்ணல, ஷேமிங் பண்ணல. ஆனா என்ன சொல்றேன், கௌதமி வந்து படிச்ச பொண்ணுங்க சரிங்களா, பானுமதின்ற கேரக்டர் வந்து வெளிநாட்டுல படிச்ச பொண்ணு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கும், சரி ஓகே சக்தி ஹஸ் டிட் அ கிரேட் ஜாப், அவர் வந்து அவரோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா சொல்லி புரிஞ்சிருப்பாங்க. அதான் பானுபதியோட அந்த ஒரு கேரக்டர் ஸ்கெச்சிங்க. இவன் எதையுமே சொல்லாம ஒருத்த கிறுக்குதி மாதிரி ஒருத்த இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் சேத்துல ஒரு கால், ஆத்துல ஒரு காலன்ற மாதிரி வச்சு பேசி அந்த பொண்ணையும் வந்து டிராமடைஸ் பண்ண வச்சிட்டான். இப்ப வந்து இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ரேவதிக்கு, ஆனா ரேவதி நீங்க பாத்தீங்கன்னா எதுவும் ஷேமிங் பண்ணல. ஆனா என்ன சொல்றேன், அவங்க வந்து அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி ஓகே இதுதான் நிலைமை, என்னதான் நம்ம வந்து அவருக்கு ஒய்ஃபா இருந்தாலும் நம்ம சக்திக்கு வந்து ஆல்ரெடி இவங்க மேல வந்து காதல் இருக்கு, அதனால வந்து எல்லாமே கொஞ்சம் பொறுமையா தான் டைம் எடுக்கும், நம்ம வந்து புரிஞ்சு பொறுமையா நடந்துக்கணும் அப்படின்னு வந்து இவங்களும் பொறுமையா இருக்காங்க. இங்கதான் நீங்க அந்த ஒரு எபிக் சாங் வந்து நீங்க பாத்திருக்கணும், இஞ்சி இடி பழகி பாட்டெல்லாம் பாடி கௌதமிய வந்து அவங்க ஆசுவாசப்படுத்துவாங்க. மறக்க மனம் கூடுதில்லையே, ட்ரெயின்ல ஏத்தி விட்டுருவாங்க பானுமதி வந்து. அவங்க தூக்கம் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு கூட உட்காந்து பேசணும்னு அது சின்ன சக்தி தேவரோடைய தட்டலை, புரியுதுங்களா? ஆசுவாசப்படுத்துறது கூட அந்த பொண்ணுக்கு வந்து சக்தி தேவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். என்னங்க இதெல்லாம், ஆம்பளத்தனத்தை வந்து இப்படி கூட காட்டிக்கிட்டு இருக்காரு சக்தி தேவர், அதை நீங்க கண்டிக்க மாட்டேன்றீங்களே ராத்லி. இந்த புருஷன் பேச்ச கேட்டு நடக்கிறாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், அந்த ஃபார்முலால இருக்கிற ஒரே ஆள் வந்து நம்ம சக்தி தேவர் தான், அதுக்கு பஞ்சவரணம் தான் என்ன சொல்றது, ஆப்டான பாரா இருக்காங்க அவ்வளவுதான். இது இது பத்தி இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அவ்வளவுதான், இவங்க ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர ட்ரெயின்ல ஏத்திட்டு ரிட்டர்ன் கார்ல ரெண்டு பேரும் வர்றப்போ, அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ட்ரெயின்ல ஏத்தி விட்டுருவாங்க, ட்ரெயின் உள்ள வந்து பேசிட்டு சரி ஓகே போய் பாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு கௌதமி வந்து ஒரு கிஸ் அடிச்சிருவாங்க கன்னத்துல, கமல் கன்னத்துல கிஸ் அடிச்சோடனே அந்த லிப்ஸ்டிக் வந்து ஒரு கன்னத்துல ஒட்டிரும். அன்றைக்கு நல்லா தெரியும் அவ லிப்ஸ்டிக் போட்டிருக்கா கன்னத்துல ஒட்டி இருக்கு அப்படிங்கறத எல்லாம் தெரியும், சரியா? என்னதான் கிஸ் பண்ணாலும் எந்த காஜு குதியும் ஐயோ கிஸ் பண்ணிட்டா அப்படியே அந்த கண்ணத்தை அப்படியே தொடக்காம வச்சுக்கலாம், கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் ஒரு தொலைப்பாங்க, சரி ஓகே தொடக்கல. ஆனா அவனுக்கு நல்லா தெரியுங்க லிப்ஸ்டிக் கன்னத்துல இருக்கிறதுங்கன்னு நல்லா தெரியுங்க, இருந்தாலும் அதை பிளெக்ஸ் பண்றதுக்காகவே இந்த புண்ட தொடக்காம வந்து கார்ல உட்காருவான். அதுக்கப்புறம் ரேவதி பத்தி தொடச்சு விடுவாங்க அத, ஏன்னா வந்து அங்க வந்து ரேவதிக்கு வந்து அவன் இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்ணுங்க, பாத்தியா நான் உன்னை விட நல்லா படிச்ச பொண்ணை விட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்ப நீ வந்து என்ன எப்படி நீ பாத்துக்கணும்ன்றதுக்குதான் அந்த சீனுங்க. யோசிக்கிறீங்க அத, நீங்க தேவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி டிராமாட்டிக்கா இருக்காரு, அவரோட காதலி வந்து காதலிச்ச காதலி வந்து இப்ப ஊருக்கு போறா, இனிமே எப்ப அவளை பாப்பேனோ, எப்போ அவளோட நான் வந்து குஜால குஜாலா இருப்பேனோ, இனிமே இந்த மேட்டர் எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவரு டிராமாட்டிக்கா இருக்கிறப்போ இந்த கிஸ் நடந்துருச்சு. சோ அவர் வந்து அந்த மன அழுத்தத்துல இருக்காரு, இந்த நேரத்துல அதெல்லாம் யோசிப்பாங்களா, கன்னத்துல வந்துட்டு இது இருக்கு மை இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். இப்ப சொல்லுங்க, அப்ப அந்த கார்ல திருப்பி போயிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து ஒரு லாரில இருந்து மெரிட்டர் பண்ண பாக்குறாங்க, ரெண்டு லாரி இவங்களை ரவுண்ட் அப் பண்ணுது, ஆமா இடிச்சு விட்டுறாங்க. இப்ப கம்பி எல்லாம் வந்து இப்ப எப்படின்னா அந்த என்ன படம், ஃபைனல் டெஸ்டினேஷனா அந்த படம் பேரு,
அந்த படத்துல அந்த கம்பி எல்லாம் உள்ள சொருகிட்டு அடிச்சு காலி பண்ணுவோம்ல ஆளா, அந்த மாதிரி முன்னாடி இருக்க கம்பிகள்லாம் வந்து சைன் முன்னாடி முல்லை முன்னாடி ஏறுது, பின்னாடி ஒரு லாரி வந்து இப்ப ரெண்டு லாரியும் அடிச்சு இது பண்ணி விட்டுருது. இந்த மாதிரி இது வருது. இப்ப இப்படி இடிச்சானுங்க, அந்த லாரி இடிச்சானுங்க, கம்பி உள்ள சொருகி கிடக்கு. அந்த லாரிக்காரங்க இறங்கி பாக்குறானுங்க, இறங்கி இப்போ பாருங்க கம்பி வச்சு குத்தி அந்த உள்ள இருக்கவங்களை காலி பண்ணுங்கிறது அசைன்மெண்ட். இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, இப்ப அந்த லாரியில இருந்து இறங்கி அந்த காரை பாக்குறீங்க, நீங்க எதை பாத்துட்டு அந்த மர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்க, சரி ரெண்டு பேர் செத்துட்டாங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிள், குத்தி ஒரு சுட்டு ரத்தம் வச்சிருக்கணும்ல, இவங்க ரெண்டு பேருமே குடிச்சுக்கிட்டாங்க, கம்பி மேல குத்திக்கிட்டு இருந்திருக்கு. இத பாத்துட்டு ஓகே ப்ராஜெக்ட் சக்சஸ் மிஷன் அக்கம்ப்ளிஷ் கிளம்பிட்டானுங்க ரெண்டு பேரும். என்னடா மடம் புண்டையாட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொலை பண்றது கூட தெரியாதாடா உங்களுக்கு. அப்ப டெக்னாலஜி வளரலைங்க, எங்க ஆண்டவர்னால எப்படியும் வந்து குத்துன மாதிரி எல்லாம் காட்ட முடியும். அப்ப வந்து மேக்கப் அவ்வளவு எல்லாம் இல்ல, எவ்வளவு செலவாயிருக்கும் மேக்கப் பண்ண அப்படின்னா. அந்த கொலை பண்ண அந்த புண்டையாடுங்க எப்படிங்க நம்பிட்டு போறானுங்க அவனுங்க. அதுதான் இந்த கொலை பண்ற சீன் நடக்கும், ஆனா இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சிருவாங்க, இத வந்து ஒரு விபத்தா வந்து எல்லாருக்கும் சொல்லிடு அப்படின்ற மாதிரி பஞ்சவர்ணத்தையே ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுல சொல்றதுக்கு முன்னாடி காருக்குள்ள என்ன நடக்கும்னா, இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கான்னு ரேவதி. ஆமா, மென்ஷன் மென்ஷன் சாரி, நான் தான் சாரி, நீங்க தான் சாரி, எல்லாமே சாரி அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அவங்களே வந்துட்டு ஆக்சுவலி அந்த இன்செக்யூரிட்டிய வந்து அவங்களே கொஞ்சம் இன்செக்யூரா தான் இருக்காங்க, ஆனா வந்து அட்லீஸ்ட் ஷீ இஸ் டெவலப்பிங் ஹர் ஸ்கில்ஸ். அந்த இன்செக்யூரிட்டியை வந்து உடைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நம்ம கூச்சி தேவர் வந்து நான் இன்செக்யூரிட்டியா காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றாரு. இருந்தாலும் ஓகே அப்படிதான் இருக்கு. ஆக்சிடென்ட் இப்ப அதாவது ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர் ட்ரை இப்படி பண்ணிட்டாங்க, அதாவது வந்து ஆக்சிடென்ட்னு வீட்டுல சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இது இந்த ஊர்ல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஊர்ல பஸ் எல்லாம் கிடையாது, ரோடே ஒன்றும் கிடையாது, மண் ரோடு தான் இதுதான் போகும், கார் தான் போகும், லாரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும், கண்டிப்பா லாரி அவ்வளவு ஒன்றும் அதிகமா இருக்காது அப்படிங்கிறது. லோடு லாரி வருங்க விவசாயம் பண்ண ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போய் பக்கத்து டவுன்ல போய் விக்கிறதுக்கு. ஆமா, லோடு லாரி தான் வரும். சோ அப்படி பாக்கும்போது லாரி ஆக்சிடென்ட் அப்படிங்கறதே வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இது எப்படின்னா இப்ப இன்னைக்கு நடக்கிற ஆக்சிடென்ட்ஸுக்கும் இன்னையில இருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பார்த்தாலே ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? இப்ப இந்த சாதாரணமா லாரி வந்து ஆக்சிடென்ட் பண்றதே ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும் அந்த ஊர்ல. ஆனா இந்த காரோட நிலைமை பாத்தீங்கன்னா, முன்னாடி கம்பி எல்லாம் உள்ள ஏறி கிடக்கு, பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு லாரி வந்து இடிச்சதுக்கு இது கிடக்கு, இத வந்து ஆக்சிடென்ட் சொல்லிடுற அப்படின்னா அந்த ஊர்க்காரனுக்கு அவ்வளவு மென்டல் புண்டைகள் அதை வந்து ஆக்சிடென்ட் நம்புற அளவுக்கு சொல்லிடு. இப்படி ஒரு ஆக்சன் நடக்குமாங்க? ஏங்க ஒருத்தன் வந்து தன் கால் கீழே வந்து அணுகுண்டு மேக்னெட் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னதையே நம்பின ஊருங்க, இதையாங்க ஆக்சிடென்ட்னு நம்ப மாட்டானுங்க. இல்ல நம்பலையே, அடுத்த சீன் அங்கதானே, இவனுங்க நம்பல, நம்பாம எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஆக்சிடென்ட் தான் பண்ண வந்துருச்சு, கொலை தான் பண்ண வந்திருக்காங்கன்னு கணக்கு புள்ள சொல்றாரு, ராமன் சொல்றாரு, அதுக்கப்புறம் பஞ்சவர்ணத்தோட அப்பா சொல்றாரு. இருந்தாலும் தேவர் வந்து அமைதியா இருக்கிறாரு. பட் ஆனா என்னன்னா அந்த இடத்துல அவரோட அந்த டபரா செட்டு கீழே விழுந்துருது, அது விழுந்தோடனே ரேவதி வந்து குச்சு குச்சுன்னு ஓடி வந்து இந்த மாதிரி ஐயோ அப்படின்னு உடனே இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு பெரியக்கு விபத்து நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம சின்னம்மாவை பிடிக்கவே முடியல, ஒரே இதா இருக்காங்க, ஐயாவை பாத்துக்கணும்னு ரொம்ப துடிப்பா இருக்காங்க அப்படின்னு உடனே நம்ம தேவருக்கு வந்து அந்த சாஃப்ட் கார்னர் வந்து அப்படியே ப்ளூம் ஆகுது. இல்ல இல்ல, கௌதமியோட கூச்சி கிடைக்கலையே, அட்லீஸ்ட் ரேவதியோட கூச்சியாச்சும் கிடைக்குமான்னு தேவர் ட்ரை பண்ணிருக்காரு, வேற ஒன்னும் இல்ல. அதாங்க பாருங்க, அவன் என்ன பிளான்ல இருந்திருக்கானா, எப்படி கௌதமி வருவா, எப்படி ரெண்டாம் தரமா ஏத்துக்கலாம்னு இருப்பா அப்படின்னு பிளான்லதான் இருந்திருக்கான். அடிபோட ஆரம்பிச்சாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவரு சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அவளை பத்தி மறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி டைம் கொடுன்னு சொன்னா அடுத்த 5-6 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆனா ரேவதியோட கைய புடிச்சிடுறது. நினைக்கிறேன் டைம் கொடுங்க, இவ்வளவு முற்போக்கான ஆளா,
அந்த பொண்ணாட்டிக்கும் டைம் கொடுக்கறாரு, இவ்வளவு வந்து அந்த பொண்ணு மறக்கணும்னு நினைக்கிறாரு. ஓகே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அது மாதிரி பில்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு இதுக்கு ரிலேஷன்ஷிப்ல போறாங்கன்னு பார்த்தா, a few minutes later டக்குன்னு கையை பிடிக்கிறான், தூக்குறான், பெட்ல போடுறான். சொன்னியாடா எங்கடா டைம், சொன்ன டைம் தாங்க டைம். என்னங்க அநியாய புண்டையா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஃபேமஸ் சாங் ஆன இஞ்சி இடுப்பழகி சாங் வருது. அதாவது இந்த படத்துல ஒண்ணு வந்து குறை சொல்ல கூடாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாட்டு தான், எல்லா பாட்டும் நல்லாதான், எல்லா பாட்டு சூப்பரா தான் இருக்கும். அந்த முதல் பாட்டுல வந்து அந்த ஜாதி வன்மத்தை கக்கி இருந்தாலும் அதுவுமே ஒரு நல்ல மெட்டில் இருக்கக்கூடிய பாட்டு தான். இதுல வந்த பாட்டுல எல்லாமே சூப்பர் பாட்டு, எஸ்பிபி ஆகட்டும், மனோ ஆகட்டும், இவர் கமல் ஆகட்டும், வேற இன்னும் பல இது 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 என்னது லேடிஸ் எல்லாம் சொல்லனா தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா, எனக்கு டக்குன்னு சிங்கர்ஸ் எல்லாம் யாவும் வரல, இவங்க வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரெடாமினா இருந்ததுனால சொல்றேன். ஆனா பாட்டு வந்து இந்த படத்துல பாடகைகளுடைய பாடல்களை எனக்கு அதுதான் இந்த இஞ்சி இடுப்பழகி பாட்டுல நிறைய ரீமிக்ஸ் ஆச்சுங்க. அதுல ஒரு பொண்ணு வேற ஏதோ ஸ்ரீலங்கன் பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு எல்லாம் பாடி இருக்கும், அதெல்லாம் செம்மையா இருக்கும் அந்த காலத்துல. நம்ம அப்படியா தெரியல, அவங்க பேர் மறந்துட்டேன். அதுதான் அதுக்கப்புறம் இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா ஓரளவுக்கு அந்த கிளைமேக்ஸ தொடரக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ பரவலாம போகுங்க, அந்த செகண்ட் ஹாஃப் எனக்கு எப்படாவது முடியுங்கிற மாதிரி. செகண்ட் ஹாஃப்ல நம்ம நாசரே யாருன்னு மறந்துருவோம் படத்துல. செகண்ட் ஹாஃப்ல நாசர் எங்க பாப்பீங்க, கிளைமேக்ஸ்ல பாப்பீங்க, அது போன வேற எங்க பாப்பீங்க சொல்லுங்க பாப்போம். வேற எங்கேயுமே இல்ல, கரெக்ட் தான். ஆமா சொன்னபடி பார்த்தா அந்த பஞ்சாயத்துக்கு அடுத்து கிளைமேக்ஸ் தான். தலைவாசல் விஜய் வந்துட்டு இது அவங்க அண்ணன் கேரக்டர் வந்து தூக்கிட்டு போயிருவாங்களா, தூக்கிட்டு போய் லாஜ்ல வந்து சரக்குத்தி கொடுத்து சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குவாங்க. அந்த இடத்த சாம பண்ணி உள்ள வந்து கமல் போயிருவாரு. அந்த இடத்துல ஒரே ஒரு சீன் மட்டும் டக்குன்னு கதவை திறந்துட்டு முளைச்சிட்டு இருப்பாரு நாசர். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் நாசர் வருவாரு. இந்த படம் வரும்போது நாசருக்கு டெங்கு ஃபீவர் வந்துச்சா என்னவோ தெரியல, செகண்ட் ஹாஃப்ல ஷூட்டிங்கே குடுக்கல போல கமலுக்கு நாசருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ரேவதியும் யாரு ரேவதியும் கமலும் எப்படி வந்து சிம்படிக்கிறாங்க, எப்படி வந்து பாட்டு போடுறாங்க, மேட்டர் போடுறாங்கிறது மட்டும்தான் செகண்ட் ஹாஃப்ல டாமினா ஓடுறதே. தலைவாசல் விஜய் சீன்ல கூட இன்னொரு டைலாக் ஃபேமஸான டைலாக் இருக்கு, உனக்குள்ள முழிச்சிட்டு இருக்கிற மிருகம் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பி விடாத அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா அந்த டைலாக் எழுதிட்டாங்க, அதனால கூப்பிட்டு ஒரு நாள் மட்டும் டக்குன்னு கூப்பிட்டு டெங்கு ஃபீவர் இருந்தாலும் பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களே என்னவோ, ஷூட் பண்ணிருப்பாங்களே என்னவோ. என்னன்னா இப்ப வந்து அறநிலையத்துறை வந்து கோயில திறந்துருச்சு, திறந்து இந்த மாதிரி திருவிழா நடத்தணும், திருவிழா நடத்துறதுக்கு நீங்க ரெண்டு பெரிய ஊருக்காரங்க ரெண்டு ஊருக்காரங்க வச்சு ரெண்டு அண்ணன் தம்பி இருக்கீங்க, அதனால வந்துட்டு பெரியவரே வந்துட்டு இது பண்ணணும், முண்டாசு கட்டி மண்டையில அந்த இதெல்லாம் கட்டிட்டு நீங்க வந்து எடுக்கணும் தேர் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஊர் மக்கள் விரும்புறாங்கன்னு சொன்னேன்னு, அதெல்லாம் வந்துட்டு அவங்க பெரிய ஒரு இருக்கிறப்போ நீங்க சொல்லணும் அப்படின்னு மாயன் சொல்ல, மூத்தபடி நான் தான் பண்ணணும்னு மாயன் வந்து நிப்பாரு. ஆனா இந்நேரத்துக்கு கமல் வந்து கொஞ்சம் முற்போக்கா இந்த மாதிரி ஊருக்கு நல்லதுதான் நடக்கணும், அதனால வந்து நீயே இழுத்துக்கோப்பா நான் விட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு ஒன்னு மாயன் வந்து கடுப்பாயிருவாரு, நீ விட்டு கொடுத்து நான் என்னடா பண்றது நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு ஒன்னு. இது வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியே இதை பிளான் பண்றாங்க. அப்ப வந்து மாயன் என்ன சொல்றாரு, 1 வருஷம் இருக்குல்ல, இன்னும் 365 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, பாத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நம்ம சக்தி தேவருக்கு வந்து டெத் குடுக்கறாரு. ஆனா வந்து எப்படியோ அந்த திருவிழா டைம் வருது, திருவிழா டைம்ல வர்றப்போ அந்த தேரை இழுக்கணும்னு பாக்குறாங்க. இந்த தேரை இழுக்கிறப்போதான் அந்த இன்னொரு ஆன்டி வருவாங்க,
அந்த ஆன்டி வந்துட்டு ஐயா நீ தான் தேவரு, சரி நான் தான் வந்து இந்த மாதிரி ஆளு, ஏன்னா அந்த தான் தேர் இழுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேரை இழுக்க வருவாங்க. இந்நேரம் தான் நம்ம சின்னத்தேவரோடைய ஒய்ஃப் மூத்தார் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மாயன் வந்து பாம்பு வச்சிருக்காரு தேருக்கு அப்படின்ற மேட்டர் தெரிஞ்சு குடுகுடு குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம சக்தி தேவருக்கு சொல்லுவாரு. சக்தி தேவர் அப்பதான் ஒரு நாலடி தள்ளி இருப்பாரு, திடீர்னு இப்படி திரும்பி பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ஒரு படுகொலை சீன் நடந்திருக்கும். பார்த்தா வெடிஞ்சிருக்கும், அந்த தேர் வெடிச்சு ஊர்ல எல்லா மக்களும் செத்துருப்பாங்க, எல்லாரும் நிறைய பேர் செத்துருப்பாங்க. இப்ப உண்மையாலே இந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ள வந்து இப்ப அந்த அங்காளி பங்காளி சண்டை, யாரு வந்து திருவிழா விடுத்து நடத்துறது இப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத வச்சுப்போமே. இது வந்து வெட்டி குத்து அப்படிங்கறது வந்துட்டு இதாங்க மேக்ஸ் லெவல் வெட்டி குத்து அப்படிங்கறது, ஓகேவா? பட் இது வந்து மெஜாரிட்டியா இது வந்து எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, இப்ப எங்க ஊர்ல வந்துட்டு எங்க இவரு சித்தப்பா இருக்கான்ல, இதுக்கு முன்னாடி கிரிஞ்சிட்டல் சிப்ஸ் வந்துருந்தா சித்தப்பா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த சித்தப்பா தான் வந்து இந்த திருவிழா எல்லாம் பெருசா எடுத்து நடத்துவான். இப்ப திருவிழா எடுத்து நடத்தும் போது அந்த இன்னொரு சைட்ல வந்து ஒரு இப்ப இந்த அங்காளி பங்காளிங்கிற முறையில அவங்களும் வந்து ஒரு சித்தப்பா முறைதான் வருவாரு, அவங்க இன்னொருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இவங்க மேல ஒரு வன்மை இருக்கும், என்ன இவனே எடுத்து நடத்துறான் அப்படிங்கிற வன்மை இருக்கும். இப்ப இந்த மாதிரி இப்ப இவங்களுக்கும் இருக்கும், இப்ப மத்த மாதிரி மத்த வேற ஊர்ல இருக்க பெரியவங்களுக்கும் ஓரளவுக்கு இருக்கும் அந்த வன்மை இருக்கும், என்ன இவனையும் நடத்துறான். அப்ப இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்க மேக்ஸ் லெவல் என்ன தரமா பண்ணுவானுங்க, அந்த திருவிழா சாப்பாடு போடுவாங்க, அந்த கோயில வந்து சாப்பாடு போடுவான், ஓகேவா? அந்த சாப்பாடு வந்து வாங்கி வீண் பண்றது, கொட்டி விடுறது, அதாவது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கொட்டி விடுறது, இது என்ன சாப்பாடு இதெல்லாம் நல்லாவா இருக்கு, யோ என்னையா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, என்ன ஆர்டர்ல பட நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி இதுதான் எனக்கு ட்ரை பண்ற மேக்ஸ் லெவலே. ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா பாம்பு செட் பண்றானா தேர் வெடிக்குதான், நான் உண்மையிலேயே இவனுக்கு வந்து இவ்வளவுதான் குளோரிஃபை பண்ணக்கூடாது, இவனுக்கு டம்மி பண்ணீங்க இவனுங்க, இவனுக்குனால இவனுக்கு மேக்சிமம் இவனுக்கு வந்து சாப்பாடு நல்லால என்ன சாப்பாடு போட்டிருக்கன்னு சொல்லிட்டு வாய் தகராறு பண்ணதா லாக்கி இவனுங்க, அதையும் மீறி ரொம்ப இதுவா போகும்போது அது விட்டு குத்தே ஆகும். ஆனா அந்த படத்துல என்னமோ தேருக்கு பாம்பு வைக்கிறாது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மிகைப்படுத்தி கட்டியிருப்பாங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்றத பார்த்தா ரஜினி முருகன்ல வர சிவகார்த்திகேயனுக்கும் சத்யராஜுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி இல்ல இருக்கு. ரஜினி முருகன் சிவகார்த்திகேயன் சத்யராஜ், ரஜினி முருகன் என்ற வருத்தப்படாத வாலிபர் சங்கம், சாரி சங்கம். சரி ஓகே, அவ்வளவுதான். இப்ப இது நடந்தோடனே என்ன நடக்குது, ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு சின்னத்தேவருடைய குடும்பத்தை வந்து வெட்டி சாச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சக்தி தேவர் வந்து மாயனை மட்டும் கொல்லணும்ன்றதுல போக்கஸ்டா இருந்து சின்னத்தேவர் வீட்டுக்கு வராரு. ஆனா சின்னத்தேவர் வந்து ஆல்ரெடி மாயன் வந்து ஆல்ரெடி மறைஞ்சிடுறாப்புல சின்னத்தேவர் வந்து இந்த மாதிரி எங்க எல்லாரையும் கொன்றுங்க, ஊர் கையில சாப்பிடுறதுக்கு நினைக்கிறாங்க மூஞ்சில ஒரே குத்து அப்படியே ஸ்ட்ரைட்டா டூன்னு போவோம், அந்த மாதிரி லைனா நிக்கிறாங்க எல்லாரும் வந்துட்டு எங்களை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அவங்க பெரிய அம்மாச்சி வந்து என்ன சொல்லும், நீங்க சொன்னீங்களா பேர் என்ன, ராமராஜர், பயங்கரமான அதிகமாக இருக்கிறேன், சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, அதுக்கப்புறம் இது நடந்து இப்ப வந்து இவங்களை வந்து நான் நிக்கும் போது அந்த பாட்டி வந்து எவ்வளவு கிளவரா ஒரு விஷயம் பண்ணது பாத்தீங்களா, நீங்களே இதை வெட்டி இருப்பான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா வந்து ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இருக்கோம், அந்த சின்ன பொண்ணு என்ன பாம்பு, சின்ன பொண்ணை கொண்டு முன்னாடி இதான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்குறது, எவ்வளவு கிளவர் மூவ் பாத்தீங்களா, அவன் எப்படி வெட்டாம போயிருவான் அப்படின்ட்டு, வெட்டுறது எங்க இருந்து என்ன வெட்டி போட்டுருப்பா, சின்ன பொண்ணுங்களை கூட விட்டுரு, சின்ன பசங்களை விட்டுன்னு சொல்லலாம், சின்ன பசங்களை எடுத்து ஃபர்ஸ்ட் இதான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. இல்ல அதான் மென்ஷன் பண்ண வந்த நீங்க சொல்லிட்டீங்க, அதான் அழகா வந்துட்டு எஸ்கேப் வர்றதுக்கான எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணுது பாட்டி. பட் ஸ்டில் அப்போ வந்துட்டு நம்மளுடைய சக்தி தேவர் வந்து மடக்குதித்தனமா இவங்களை கூப்பிட்டு வந்து அவருடைய வீட்டுல வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊர்க்காரங்க எல்லாருக்கும் என்ன சொல்லுவாருனா, உங்கள ஒருத்தருக்கு எது நடந்திருந்தாலும் நான் இதேதான் பண்ணிருப்பேன், இது வந்து யாராவது இவங்களை தாண்டி வரணும்னா என்ன தாண்டி தொடரா பாக்கலான்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். ஏண்டா உன் சொந்தக்காரன்றதுனால தானடா உன் வீட்டுக்குள்ள வச்சுட்டு நல்லா புத்தி புத்தி பாதுகாத்துட்டு இருக்க புண்டா, யார் ஓலோக்குற இவ்வளவு உள்ள போட்டுட்டு இவங்க பூ போட்டு மரியாதை எல்லாம் செஞ்சு அழுவாரு. இப்ப நம்ம சின்ன தேவர்
அதுக்கப்புறம் ஆனா என்ன ஆகும், நம்ம பாட்டி வந்து இப்ப உசாரா என்ன பண்ணும், அப்படியே கொல்ல போறோமா பின்னாடி போனீங்கன்னா இன்னொரு ஆள் வந்து இந்த மாதிரி சொல்லுவாரு, நம்ம மாயண்ண வந்து இங்கதான் உள்ளதான் ஒளிஞ்சிருக்காரு, பெரியத்தவர் வீட்டுலதான் இருக்காரு, நீங்க இப்ப அந்த அரிசி மூட்டை வைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா மாயன் இருப்பாரு, அவர் வந்துட்டு எப்படி இருக்காரு, நல விசாரிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. இத நம்ம சக்தி பாத்துருவாரு. மென்டல் புண்டையா இருக்கானு பாருங்களேன், இப்ப வெடிமருந்து வச்சு இந்த தேரை வெடிக்கிற அளவுக்கு அவன் பிளான் பண்றான், ஆனா அதுக்கு பேக்கப்பா என்ன பண்ணலாம், எப்படி வந்து இதை வந்து நான் பண்ணல வேற யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை எப்படி பேக்கப் பண்ணலாம், அதுக்கு எப்படி வந்து இதுல இருந்து ததிக்கலாம் அப்படிங்கிற பிளான் எல்லாம் எதுவுமே இல்ல. ஃபேமிலியும் ரிஸ்க்ல விட்டுட்டான், இவனும் போயிட்டு ஏதோ ஒரு குடோன்ல வந்து பதுங்கி இருக்கிறான், அப்ப வந்து ஒரு கோவத்துல இருந்து இதை பண்ணிருக்கான், ஏன்னா ஒரு ஒண்ணு யோசிக்காம ஒரு எமோஷனல்ல பண்ணிருக்கான் இதை. என்ன எதுக்கு போய் நான் யோசிக்கணும், இதெல்லாம் நீ வந்து ஓவரா கதை ரிக்ஸான்சிஸ், நீங்க வந்து மில்லினியர்ல பிறந்துட்டு பூமர்ஸ பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தவறு. அது வந்து பூமர் காலம், அதுலயும் பூமர்ல வந்து இது வந்து தேவ பூமர் காலம், அதனால நீங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. இப்ப அவ்வளவுதான், இப்ப வந்து சண்டை நடக்குதுங்க, அவ்வளவுதான். இப்ப கிளைமேக்ஸ்ல வந்து என்ன நடக்குது, பெரிய சண்டை நடக்குது. இவருக்கு வந்து அருவாள் எடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பார் சக்தி தேவர், ஆனா வந்து அருவாள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில அருவாள் எடுத்து சண்டை போடுவாங்க. முதல்ல மில்லுல சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் வெளியே சேத்துல சண்டை போடுவாங்க, ரோட்ல சண்டை போடுவாங்க, எல்லாம் போயிட்டு கடைசியா வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே. ஆமா, காக்கா பிரிபிரி ஐயா ஐயா, காக்கா பிரிபிரி ஐயா ஐயா அப்படின்ற அந்த சாங் மட்டும் பின்னாடி போட்டுக்கிங்கன்னா செம்ம ஃபன்னியா இருக்கும். இந்த சண்டை பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஜயகாந்த் படத்துல பிரபுதேவாலாம் நடிச்சிருப்பான், பிரபுதேவா கூட விஜயகாந்த் தங்கச்சி லவ் பண்ணுவான்லாஸ்கர் வந்து குடிச்சிட்டு யார பார்த்த மாமாங்கிற, நீ மாமா யார பார்த்து மாமாங்க, நீ தானே மாமா, நான் மாமா இல்லடா, நீ மாமா உங்க அப்பா மாமா உங்க தாத்தா மாமா உங்க குடும்பமே மாமா குடும்பம் தான் மாமா பேல. வடிவேலு பாண்டியா அப்புறம் மூணு பேரும் சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு, தோசைக்கல்லு மேல வந்து நெருப்பு பத்திட்டு போய் நெருப்பு பத்திரி பட்டாசு கடைக்குள்ள விழுவானுங்களா, அந்த மாதிரி சண்டை போட்டு போனுங்க ஊருக்கு எல்லாம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த ஊர்ல இருக்கிற எல்லசாமி கோயில்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பெரிய அருவாள் எடுத்து நம்ம ஆள் வந்து கட்டி வெட்டிடுவாரு. வெட்டிட்டதுக்கு அப்புறம் இங்கே அந்த ஒரு எபிக் மீம் டயலாக் வரும் இந்த மாதிரி, அதாவது என்னன்னா எவ்வளவோ ட்ரை பண்றாராமா கொல்லாம இருக்கணும்னு, பட் வேற வழி இல்லாம கொண்டாடுற மாதிரி சொல்லுவானுங்க இல்லையா, கொண்டுருவாங்க. இப்பதான் வந்து ஆனா இந்த டைலாக் ஒண்ணு இருக்கும், இது வந்து இன்டர்வியூலே கமல் சொல்லியிருப்பாரு என்னன்னா, நான் எந்த டைலாக் வைக்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு டைலாக் வச்சிருந்தேன், ஆனா எனக்கு அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் மாடுலேஷன் பண்ணி நான் அந்த பாட்டி கிட்ட போய் சொன்னேன், அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. என்ன டைலாக்னா, நான் கொடுத்த ரத்தம் எல்லாம் சரி, நான் கொடுத்த பால் எல்லாம் ரத்தமா ஓடுது அப்படின்ற மாதிரி சொன்ன டைலாக் வந்து அவங்களே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு என்னன்னா, இந்த இடத்துல வந்து இவரு இந்த கொலையெல்லாம் பண்ணிடுறாரு ஓகே, அதுக்கப்புறம் கொலையெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு இவர் அந்த அழுதுகிட்டே போறாருன்றதா எனக்கு புரியல. ஒத்து மொத்த என்ன சொல்றது, இந்த பெரியாருங்களா இருந்தாலே இவனுங்க சின்ன ஆளுங்க எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க, ஐயா நான் ஏத்துக்கிறேன், ஐயா நான் ஏத்துக்கிறேன், ஐயா நான் ஏத்துக்கிறேன்ட்டு கேட்டதுக்கு அப்புறம் நீ ஏத்துக்கிட்டல சரி இந்தா உனக்கு ஐயா வந்து அப்புறம் குடும்பத்தை பாத்துப்பாரு, அவர் பேர்ல ஒரு 4 ஏக்கர் இருக்கிறத குடுப்பாரு. ஆமா ஆமா, ஏன்னா அந்த அந்த அப்ப 4 ஏக்கர் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த ஏக்கரோ அந்த வேலையோ அவன் வந்து அவன் குடும்பத்தோ அவனே பாத்துக்க முடியும், அவனாலே அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும், எந்த குறையும் இல்லாம ரன் பண்ண முடியுங்கிற அளவுக்கு அந்த பிரிவிலேஜ் வந்து அவன்கிட்ட இருந்து, அதாவது குடுத்து வச்சிருந்தா அவன் அந்த வேலையாக சொல்லிருக்க மாட்டான். இவன் எதையுமே குடுத்து வைக்கலங்க, இவன் வந்து அவனுக்கு நிலம் குடுக்கல, படிப்பு குடுக்கல, எதுவுமே குடுக்கல, அவனுக்கு குடுத்தது வந்து அடியாள் வேலை மட்டும்தான். அப்ப அந்த அடியாள் வேலைய வச்சுதான் இவனோட வாழ்க்கையை ஓடும் போது, அந்த அடியாள் வேலையிலுமே கொஞ்சம் ப்ரோ தான் வந்துட்டு இப்ப இவ ஏதாச்சும் கொலை பண்ணிட்டா நம்ம சரண்டர் ஆயிக்கலாம் அப்படிங்கிறது, அந்த அட்லீஸ்ட் அதை பண்ணியாச்சு நம்ம ஃபேமிலியை செட்டில் பண்ணிடுறாங்கிறதா அந்த டைலாக். மத்தபடி இவன் மேல ரொம்ப ஒண்ணும் பாச புண்டையா வந்துட்டு ஐயா நீங்க கொலை பண்ணாலும் பரவாயில்ல நான் சரண்டர் ஆயிரன்னு சொல்றவங்க ஒன்னும் ஆளு புண்டை இல்ல, அந்த நிலைமை புண்டையெல்லாம் வச்சிருக்கானுங்க, நிலைமை புண்டையில வச்சிருக்கிறது இவனுங்கதான், வச்சுக்கிட்டு அவன் இவ்வளவு விசுவாசமா இருக்காங்க பாத்தீங்களா அப்படிங்கிறது.
நீங்க விசுவாசம்னு நம்ம ஓபிஎஸ் வந்து இதுல வந்து அடிச்சுக்கவே முடியாது. அம்மா வந்து இந்த டான்சி வழக்குல உள்ள போனோடனே எவ்வளவு விசுவாசமா வந்துட்டு ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அம்மா கையில போய் கொடுத்தாரு பாத்தீங்களா, அங்க இருந்தா அப்பக்க தீண்டிங்களான்னு சொல்லிட்டு நான் செக்க செய்வேன் டேஞ்சர் அப்படின்னு இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசம்லாம் நீங்க எல்லாம் எங்க ஆளுங்களை பார்த்துதாங்க பண்ணணும். பாத்தீங்களா அஜித் கூட விசுவாசம்ன்ற படம் எதுக்கு எடுத்தாரு, எல்லா குறியீடுதான். கமல் அழுதுகிட்டே நடந்து போறாரு. அதுக்கப்புறம் வானந்தொட்டு போனா அதே பாட்டு இப்படியே இவருக்கும் வருது. அதுக்கப்புறம் ட்ரெயின்ல இப்ப மிஸ்கின் சொன்ன அந்த டயலாக் தான், ட்ரெயின்ல வந்தவரு ட்ரெயின்ல விட்டுட்டு போறாருங்க. இப்பதான் வந்து இவருக்கு இவருக்கு இவரு கொலை பண்ணதுக்கு என்னமோ ஊருக்கே பெரிய நல்லது பண்ண மாதிரி அப்படியே ஊர் மக்கள்லாம் காலில் உழுவாங்க. இவர் வந்துட்டு டச் மை ஃபீட் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லண்டன்ல இருந்து ட்ரெயின்ல வந்தாரு. ஊரை பார்த்துட்டு ஜாலியா நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன்ட்டு, இப்ப ஹோட்டல் ஆரம்பிக்க முடியாம களி சாப்பிடுறதுக்கு ஜெயிலுக்கு போறேன்ற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டு செய்வாருங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு, ஜெயில போய் ஓட்டல ஆரம்பிப்பாரா? சொன்னீங்களா அந்த ஊர்க்கார புண்டையானுங்களா வந்து கால்ல இருந்து விளையாடுங்கண்ணே, இந்த புண்டையானுங்க பொச்ச முடிச்சு ஃபர்ஸ்டே அந்த போலீஸ்கார சொன்ன மாதிரி இந்த கம்மாய்க்கு பாம்பு வச்ச போதே எல்லாருமே சேர்ந்து இவன் மேல கேஸ் கொடுத்து இவன் மேல வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் காட்டியிருந்தா இவனை வந்து ட்வீட் பண்ணிருக்கலாம். இவனுங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவனுக்கு அப்படிதான் இருந்தானுங்க, ஐயோ ஐயா கூட எல்லாம் இதுக்கு மோதி கிட்டுன்னு. இப்ப கொலை பண்ணதுக்கு எல்லாம் கால்ல விழுகுறானுங்க. இதோட கண்டினியூஷன் கதை தான் எப்படி வந்திருக்கும்னா, ஐயா வந்து இப்ப தேவரையா வந்துட்டு பாப்லோ எஸ்கபார் மாதிரி அவரு வந்துட்டு ஊர்லயே போய் அவரே ஒரு ஜெயில திறந்து வச்சிருப்பாரு, ஜெயில அவரே ராஜா ஆண்டுட்டு இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் வெளியே வந்திருப்பாரு. இதுதான் கண்டினியூஷனா இருந்திருக்கும். இந்த பிரிசன் பிரேக் சீரிஸ் பாத்தீங்கன்னா உள்ள மைக்கேல் ஸ்கோஃபில் லிங்கன் பரோஸ் எல்லாம் சேர்ந்து உள்ள எஸ்கேப் போவாங்க. அந்த மாதிரி உள்ள போய் பார்த்தா உள்ள தேவரையா உள்ள போய் பார்த்தா உள்ள பார்த்தா ராமதாஸ் ஐயா இருக்காரா? அஞ்சு கோடி ரூபா இருக்கா நஷ்ட ஈடு கொடுக்க? இல்லங்க அந்த இந்த மாதிரி எல்லாமே உள்ள சேர்ந்து ஒரு பிரேக்அப் பிளான் இது பண்ணி பிரசன்ட் பிரேக் பண்ணி வராங்களா வழி வராங்களா எப்படி? இது ஒரு நல்ல எண்டிங் தான். சரி அவ்வளவுதானா? நாங்க என்னதான் இவ்வளவுதான் நல்லவனா இருக்க ஆசைப்பட்டாலும் கடைசியில வந்து ஏதாச்சும் வெட்டு குத்துற ஈடுபடுற மாதிரிதான் ஆயிருது அப்படிங்கறத வந்து நார்மலைஸ் பண்ற மாதிரிதான் நான் அந்த படத்தை பாக்குறேன். ஏன்னா இந்த படத்தை வந்து இந்த படத்துக்கு நல்ல எண்டிங்கும் கொடுத்துருக்கலாங்க. இவன் இவ்வளவு நாசர் வந்து இவ்வளவு என்ன கொலை பண்ணியே கொலை பண்ணாதான் அவன் ஸ்டாப் பண்ண முடியுங்கிற அளவுக்கு இருந்தாலுமே கூட அவனை கொலை பண்ணாத ஒரு எண்டிங் கூட அவனை அப்பயும் நேர்மையா வந்து உன போலீஸ்ல தான் பொண்ணு புடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எண்டிங்கே கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் கொலை பண்ணிதான் இந்த படத்தை முடிக்கணுங்கிறது எண்டிங் வச்சது வச்சிருக்கானுங்க. ஓகேவா? அது ஒரு எப்படி நாங்க எவ்வளவுதான் எதுவா இருந்தாலும் இந்த ஜாதி புண்டையானுங்கலாம் சொல்லுவானுங்க, என்ன சொல்லுவானுங்க, நாங்களாம் யாரும் உம்புக்கும் போறது இல்ல, நாங்களாம் ஜாதி எல்லாம் ஒண்ணும் பாக்குறது இல்ல, அப்ப நீங்க என்ன ஆளுங்க அப்படிமானுங்க. இது அப்படி பண்ணுவானுங்க, நாங்களாம் ஜாதியில யாருமே பார்த்து பழகுறதுனால அண்ணன் தம்பி தான் பழகிற யாரை பார்த்தாலும் அப்படிமானுங்க. ஆனா இவனுங்க ஜாதி பொண்ணு யாராச்சும் பார்த்தானுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனா வரிஞ்சு கடிச்சு போய் சண்டை போடுற புண்டையானுங்க இவனுங்கதான். நிறைய பேரை பாத்திருக்கேன். நாங்க வந்து எந்த உம்புக்கும் போறது இல்ல, அவனுங்களா அவன் உம்புழுக்கிறானுங்க. என்ன உம்புழுத்தானா, எங்க ஜாதி பொண்ணு லவ் பண்ணா? உன் ஜாதி பொண்ணை லவ் பண்ணலாம் ஒரு பிரச்சனை புண்டையாடா, புண்டை அவங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்க லவ் பண்றாங்க, உனக்கு என்ன பிரச்சனை புண்டை அப்படிங்கிற மாதிரி அது அதுவும் இதுவும் சேம் எனர்ஜி தான். ஏன்னா வந்து எவ்வளவோ அமைதியாருக்கு ஆசைப்பட்டேன், கடைசியில என்ன கொலை பண்ண வச்சாங்கிறது இதுவும் ஒண்ணுதான். அது போக என்னதான் வந்து நீ லவ் பண்ணியிருந்தாலும் கடைசியில நீ நம்ம இது நம்ம ஊர் மாதிரி அதாவது அந்த ஆணாதிக்கத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு ரேவதி சொன்ன மாதிரி குளிஞ்சு எவ்வளவு அழகா கோலம் போட்டு இருக்காங்க. ஆனா அதே கௌதமி எப்படி இருக்காங்களா, கௌதமி என்னைக்காச்சும் கோலம் போட்டாங்களா பாருங்க. இந்த இந்த படத்தை வந்து இத ஏன் வந்து மிஸ்கின் வந்து இத ஏன் இப்படி ஒரு பெரிய கல்ட் மாதிரியான ஒரு படமும் சொன்னாருன்னு எனக்கே புரியல.
இந்த படத்தை வந்து இப்போ பார்த்துறப்போ எனக்கு என்ன பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். ஏன்னா செம்ம மெட்டா இருக்கும், ஜாலியா கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா படத்தை பாத்தீங்கன்னா ஃபுல் வன்மம் ஒரே வந்துட்டு ஜாதி ஜாதி ஜாதின்ட்டு. இதை நம்ம வந்து சொன்னோம்னு வைங்களேன், இது இவ்வளவு இருக்கு, நீ என்ன ஷேமிங் பண்றியா, நீ என்ன இந்த படத்தை வந்து எவ்வளவு ஒரு கல்ட்டு படம் தெரியுமா, இந்த படத்தை வந்து அவ்வளோ ஃபிட் அவ்வளோ ஃபேமஸ், நீ வந்து ஏன் இதெல்லாம் இப்படி பேசுற, அப்படி அந்த காலத்துல இப்படிதானே இருந்துச்சு, அதை தானே கமல் எடுத்தாரு அப்படின்னு கூட வந்துட்டு நிறைய சொல்லுவாங்க. இவ்வளவு சூப்பரா நீங்க இந்த மெட்டு மெட்டுன்னு சொல்றீங்க, அந்த காலத்துல இவ்வளவு சூப்பரா மியூசிக் போட்ட இளையராஜா இப்ப மனப்புண்டியா தான் இருக்காரு, அது வேற விஷயம். அது போல நான் பெருசா பேச விரும்பல, பல பஞ்சாயத்துல தோறுது எனக்கு. இது என்ன சொல்றது, அந்த கதையா அந்த இத வந்து இன்னும் கூட நல்லா இது பண்ணிருக்கலாம். இத்தனைக்கும் இவர் தான் கமல் தான், நான் என்னதான் ஒரு கமல் கண்ணியா இருந்தாலும் நான் வந்து அஜித் அளவுக்கு கண்ணி இல்ல, அதனால இந்த இடத்துல நான் கண்டிப்பா கமலை போட்டு அடிக்கலாம், அதனால பிரச்சனை இல்ல. டைரக்டர் டைரக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா இவர் கொடுத்த கதைய பரதன் வந்து நல்லா எடுத்துட்டாரு, அத வந்து அதுல குறை சொல்ல முடியாது. என்ன கமல் வந்து இன்னும் கூட நல்லா அழகா எழுதி இவங்களையும் படிக்க வச்சிருக்கலாம். கமல் வந்து தேவர் இல்லாதனால கமலுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியாது, அஜித் வந்து தேவர்னால சப்போர்ட் பண்றாரு, அப்படியே ராகுல் நீ தேவரா அப்படின்னு மார்க் எப்படி டெம்ப்ளேட். அஜித் தேவர் இருக்கீங்க கீழே கீழே கமெண்ட்ஸ்ல வந்து விவாதிங்க ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் எண்ட் தி கேம் ஹியர்ன்ற மாதிரி பண்றீங்களேப்பா, ஐயோ ஐயோ. ஓகே சரி, இப்ப நம்ம ஒரு துருவத்தை பாத்துட்டோம், இப்ப அடுத்த துருவத்தை வந்து பாக்க போறோம். இல்ல ரெண்டு இலையில ஆல்ரெடி ஒரு இலை வந்து கீழே விழுந்துருச்சு, இன்னொரு இலைய வந்து இப்ப வாயில போட போறோம். அதான் சரி, இப்ப அடுத்தது அடுத்த இலை வந்து நம்ம சின்ன கவுண்டர் படம். கண்ணு பட போகுது யா சின்ன கவுண்டரே. இப்ப சின்ன கொண்டு தான் ஆக்சுவலா தேவர் மகனுக்கு முன்னாடி வந்திருக்கு இந்த படம் இல்லையா, 1991லயே வந்திருக்கு. ஆமா ஆமாங்க ஆமாங்க. இந்த படம் டைரக்டர் வந்து ஆர் வி உதயகுமாருங்க. அந்த ஆளு நீங்க விக்கிபீடியால போய் பாத்தீங்கன்னா இந்த ஆளுடைய ரிலேட்டிவ் யாரோ வந்து ஊர் பிரசிடண்டா இருந்திருக்காப்ல, அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் இந்த படத்தை வந்து கதை எழுதியிருக்காராம். படிச்ச கவுண்டம் பாசம் வேற ஒண்ணும் இல்ல. பஞ்சாயத்துல என்ன நடக்கும், ஆக்சுவலி பஞ்சாயத்துக்கு முன்னாடி இவரோட கார் நம்ம ஜட்ஜோட கார் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நின்றும், நின்ன உடனே மக்கள் எல்லாம் வந்துட்டு அப்படியே வண்டி கட்டிட்டு வருவாங்க. ஆமா, கார் ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வண்டி கட்டிட்டு எல்லாரும் போவாங்க. நம்ம வக்கீல் என்ன நினைச்சுப்பாரு, இந்த மாதிரி ஏதோ திருவிழாக்கு போறாங்கன்ற மாதிரி நினைச்சுப்பாரு. அப்பதான் நின்றுட்டு நம்ம ஐயாவோட பெருமையெல்லாம் பேசி ஐயா சொல்ற தீர்ப்பே தீர்ப்பு தான்ற மாதிரி எல்லாம் காதுல வந்து காதுல எப்படி ஓப்பன் அதான் ஜட்ஜுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கறது சொல்லுவாங்க பாருங்க. பாலுல இருந்து சர்க்கரையாவும் அதுக்கப்புறம் வந்து மோர்ல இருந்து உப்பையும் தனியா பிரிக்கக்கூடிய சக்தி கொண்டவர் எங்க சின்ன கவுண்டர்ன்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே, பால்ல கலந்த உப்பையும் மோர்ல கலந்த சர்க்கரையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரை. வந்து உன் ஜாதி பேரை வச்சுட்ட சின்ன கவுண்டர்னு, இதுக்கு மேல பெருசா உனக்கு வந்து உன் ஜாதிய வந்து அங்க பெருமை தூக்கி பூல் தூக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்ல. ஆனாலும் மொத சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் நாம சின்ன கவுண்டரோட பெரிய பூலை பிடிச்சுதான் ஊம்புவேன்ற நீ, நான் என்ன பண்றது. இல்ல இல்ல, இந்த நீங்க சொன்ன மாதிரி ஜட்ஜு வந்து போயிட்டு இருக்கா, பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இறங்கி பார்த்தா எல்லாம் கூட்டம் போயிட்டு இருந்தானே, எங்க பாப்பறீங்க இந்த இந்த மருதமல படத்துல எல்லாம் ஓடுவானுங்களா, ஏய் எங்கடா போறீங்க காசோட வச்சிருக்கானு, காசாவுக்கு ஜலதான் வந்திருக்கா ஏட்டையா அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டாம தீர்ப்பு சொல்ல போறாது ஜட்ஜ் ஐயா அப்படிங்கிறானுங்க. சரி இப்ப இப்ப சரி ஓகே, இது ஒரு நார்மலா நடக்கிறது. இப்ப கோர்ட் சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறம் சரி இன்னும் பிற்போக்கா வந்துட்டு கோர்ட்டுக்கு வராம கேனப்புண்ட மாதிரி போயிட்டு இது பண்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜு வந்து நடந்து நினைச்சிட்டு கார் கார் எடுக்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த கார் இந்த ஜட்ஜு எவ்வளவு பெரிய கிரிக் பண்ணனா, இந்த வண்டி விட நான் போய் எங்க பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு திருப்பி இந்த பஞ்சாயத்தை பாக்குறதுக்கு ஜட்ஜும் போறாரு அங்க இந்த பஞ்சாயத்துக்கு. இப்ப பஞ்சாயத்துல என்ன நடக்குதுங்க,
வழக்கம் போல அந்த கோவில் பிரச்சனை தாங்க. கோவில் நிலம் வந்து அது வந்து பொது சொத்தா இல்லனா வந்து அந்த சின்ன சின்ன கவுண்டரோட மச்சானோட சொத்தான்றதுதான் இப்ப வந்து பெரிய கேள்விங்க. அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வேற ஒண்ணு இருக்கு. அதாவது சின்ன கவுண்டருடைய அப்பா பெரிய கவுண்டரு என்னன்னா இந்த தீர்ப்புல வந்து தப்பா தீர்ப்பு சொன்னதுனால அவர் உயிரை தானே மாய்த்து கொண்டார். இதுதான் இதோட பிளாஷ்பேக்கு. இத வேற அதுல வந்து சொல்லுவீங்க சின்ன கவுண்டருடைய அப்பா வந்து அவர் உயிரே எடுத்துக்கிட்டாரு அந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்துல வந்து திருப்பி வந்து இப்போ உட்கார்ந்துருக்காரு. இப்ப என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு, எப்படி தீர்ப்பு சொல்ல போறாருன்னு ஊரே எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அந்த தீர்ப்புக்கு. ஆமா, இப்ப அந்த எதிராக அந்த தீர்ப்புனா சக்கர கவுண்டர் உட்கார்ந்துருக்காரு. சக்கர கவுண்டருங்கிறது யாரு? சின்ன கவுண்டரோட மச்சான். சின்ன கவுண்டரோட மச்சான். சின்ன கவுண்டர் சக்கர கவுண்டர் வந்து என்ன கதைன்னா அவருடைய இது நர்ஸ் பொண்டாட்டியானவங்க வந்து அந்த கோயில் நிலத்தை வந்து முன்னாடியே வந்து கரையம் பண்ணி வச்சிட்டாரு ஏதோ ஒரு வாத்தியார் கிட்ட இருந்து. அந்த வாத்தியார் வந்து ஆல்ரெடி 1936 வந்து அவங்களுக்கு கரையம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா சின்ன கவுண்டருடைய தீர்ப்பை நீங்க பாத்தீங்கன்னா அமோகமான தீர்ப்பா இருக்கும். அந்த டைம்ல எல்லாரும் வந்து ஏன் சின்ன கையை தட்டிருப்பானுங்க, ஐயா சின்ன கவுண்டரே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு. தீர்ப்பு என்னன்னா முதல்ல வந்து நம்ம என்னமோ வாத்தியார் வாத்தியார்னு சொல்றோம், ஆக்சுவலி கரையம் பண்ணி கொடுத்தவரு ஒரு வாத்தியாரே இல்ல. எங்க அப்பா அவருக்கு வந்து 4 ஏக்கர்ல நிலம் எழுதி கொடுக்கறப்ப கூட இது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கை நாட்டு தான் போட்டாரு, கையெழுத்து போடல அப்படின்னு இருப்பாரு. இதுதான் முதல் தவறு. ரெண்டாவது தவறு வந்து ஐயோ ரெண்டாவது டக்குன்னு மறந்து போச்சேங்க. ரெண்டாவது டைமே தப்பா இருக்கும், அந்த வருஷமே தப்பா இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணது அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இது பண்ண மாதிரி டைம் போட்டு அந்த பத்திரத்துல இருக்கும். 1937 சொன்னாதான் இந்த பத்திரம் கரையம் பண்ணது வந்துட்டு 1937 ஆனா நம்ம வாத்தியார் இறந்தது வந்து 1936. அதனால இதுல ரெண்டாவது தப்பு. அதனால நான் என்ன தீர்ப்பு சொல்றேன், இந்த பத்திரம் வந்து போலியானது, அதனால கோயில் நிலம் வந்துட்டு ஊருக்கே சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு போயிருவாரு. அதுக்கப்புறம் தான் அதான் நீங்க ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்க, அவரு வந்து வாத்தியார் இல்ல சிலம்ப வாத்தியார் அவரு, அதாவது சிலம்ப சொல்லி கொடுக்கிறவரு. சிலம்ப சிலம்பம் நீங்க நல்லா பாருங்க. ஞானம் ஞானம் யானை யானை ஞானம் யானை இருக்காங்க. ஏங்க குஸ்தி இது சிலம்பம் கத்து கொடுக்கற குஸ்தி வாத்தியார்னு சொல்லுவாங்க. சரி விடுங்க, அது நமக்கு தேவையில்ல. சரி ஏதோ ஒரு வாத்தியார் அவரு, ஆனா படிக்கிறேன் சொல்லி கொடுத்தாங்கிற அந்த வாத்தியார் வந்து படிப்பறிவு இல்லாத புண்ட, அதனாலதான் அந்த கேசே முடிஞ்சிருக்குன்னு அத கூட இப்படி பாசிட்டிவா அணுகிறாரு பாருங்க சின்ன கவுண்டர். இப்ப இந்த மாதிரி ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணி கரெக்டா வந்து இது பண்ணி பிடிச்சிடுறாரு. இப்ப இந்த தீர்ப்பு குடுக்கறது எல்லாம் வந்துட்டு ஓரமா நின்னு அந்த ஜட்ஜு வந்து கார்ல உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கு. பரவாயில்லையே, 15 வருஷத்துல முடிய வேண்டிய கேச இந்த பையன் எவ்வளவு டக்குன்னு முடிச்சாமருன்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் கிட்ட வந்து பெருமையா பேசுறாரு. இதெல்லாம் கொஞ்சம் அவனுக்கெல்லாம் அந்த ஜட்ஜுக்கெல்லாம் அவனே சொல்றான். இல்ல இல்ல ஏங்க, அவரு வந்து படிக்காதவங்களுக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுங்க, படிச்சவங்களுக்கு தான் இதெல்லாம் யோசிப்பீங்க அப்படின்னு. ஆமா, அந்த டிரைவர் ஒண்ணு எப்படி சொல்லுவாரு, இந்த படிக்காத வந்துட்டு அவ்வளவு குளோரிஃபை பண்ற மாதிரி அந்த சீன் இருக்கும். அதாவது ஒரு ஜட்ஜ் வேலைங்கிறது சாதாரண வேலை இல்ல, பெரிய இவ்வளவு பெரிய வேலை நமக்கு தெரியும். அப்ப அந்த ஜட்ஜே வந்து ஒரு படிக்காத ஒரு இவரை பார்த்து அடாடா இவரா பயங்கரமான ஆளாச்சுங்கிற மாதிரி பெருமைப்படுற மாதிரி எடுத்தோடனே ஒரு பிற்போக்கான ஒரு சீன்ல இருந்துதான் அந்த இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஆமாங்க. இதுல நான் இதுக்கு முன்ன நம்ம பார்த்த அந்த இந்த படமா இருக்கட்டும், தேவர் மகனா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், ஒரு சிமிலாரிட்டி பாத்தீங்கன்னா படத்தோடைய நாட் ஆரம்பிக்கிற இடம் வந்து ஒரு கோயிலா தான் இருக்கும். ஒரு கோயில் நிலத்துக்கான சந்தை இல்ல, ஒரு கோயில் நிலத்துக்கான ஒரு பஞ்சாயத்து, அந்த கோயிலை புடிச்சுக்கிட்டே இவனுங்க கடைசி வரைக்கும் தொங்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த படத்திலயும் பாத்தீங்கன்னா இவனுங்க வந்து படிப்புக்கு வந்து பெருசா ஒண்ணு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டானுங்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல கூட காட்டியிருக்க மாட்டானுங்க தேவர் மகன்ல மாதிரி. சொல்லுங்க. மெஜஸ்டிக்கான சாங் வரும்,
இல்ல இல்ல இந்த இந்த டிரைவர் இன்னொரு டைலாக் சொல்லுவான், இந்த மாதிரி அவர் வந்து இப்ப 15 வருஷத்துல சொல்ல வேண்டிய தீர்ப்பு வந்து வெறும் 15 வருஷத்துக்கு சொல்லிட்டாரு, ஏன்னா அவர் வந்து சம்பளம் வாங்க மாட்டாரு உங்களை மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ பார்த்தே நான் சொல்றேன். இப்ப ஒரு குடும்ப சண்டைங்க, குடும்ப சண்டை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துல வச்சு பேசுறான் சரிங்களா, கோர்ட்டுக்கு கூட எடுத்துட்டு போகணும்னு அவனுக்கு இருக்கு மடப்புண்டையா இருக்கானுங்க, அவ்வளவு அவ்வளவு பெரிய மடப்புண்டையானுங்கள நம்ம என்ன பண்றது சொல்லுங்க. சம்பளம் வாங்காம வந்து ஒரு தீர்ப்பு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க இல்லையா. இப்பயாவே சொல்றேன், இந்த நாட்டாமெல்லாம் ஒண்ணு அவ்வளவு ஒண்ணு நல்ல புண்டையெல்லாம் கிடையாது இவனுங்கலாம், இந்த ஊர்ல நாட்டாமெல்லாம் நான் சத்தியமா சொல்றேன். நீங்க இது பண்ணி அந்த நாட்டாமெல்லாம் எப்படி இருப்பானுங்கன்னா, அமௌண்ட் எங்க வருதோ அங்க வெட்டி விட்டுருவானுங்க, இல்ல எவன் வந்து க்ளோஸ் ரிலேஷனும் அங்க வெட்டி விட்டுருவானுங்க. இது படத்துல வந்து மாறுபட்டு காட்டியிருப்பானுங்க, நாட்டாமங்கிறவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப என்ன சொல்றது அந்த நாட்டாம படத்துல காட்டுற மாதிரி தம்பியா இருந்தாலும் தீர்ப்பு கொடுப்பாண்டாங்கிற மாதிரி எல்லாம் காட்டுவானுங்க. ஆனா உண்மையா அப்படி எல்லாம் கிடையாது. இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொந்த குடும்பத்திலயே நடந்திருக்கு. இப்ப எங்க வீட்டுல வந்துட்டு எங்க அம்மா சைட்ல வந்து ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி இஷ்யூ ஆச்சு. அப்ப அந்த டைம்ல வந்து எங்க ஊருக்கு ஒரு நாட்டாமனு ஒருத்தர் தான், எங்க ஊருக்கு நாட்டம். இப்ப பிரச்சனை வந்து யாருக்குன்னா எங்க அம்மாவுக்கும் எங்க அம்மா கூட பிறந்த அண்ணனுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி இஷ்யூ. ஓகேவா, இது நான் வந்து அப்ப சின்ன பையன் நான் கண்ணார பாத்திருக்கேன், வந்து டீல் பேசினாங்க எங்க வீட்டுல வந்துட்டு இவ்வளவு மட்டும் எங்களுக்கு வெட்டி விட்டாங்க, உங்க சைடு நான் தீர்ப்பு சொல்லிடுறேன், சொத்தெல்லாம் உங்களுக்கேன்னு சொல்லிடுறேன். அப்புறம் அங்கிட்டு போய் அங்கிட்டு உம்பு நீங்க மட்டும் இவ்வளவு டீல் கொடுங்க இப்படி போய் உம்பிறேன்னு சொல்லிட்டு நாட்டாமே அவங்க கூட ஒரு 4 பேர் வந்து அந்த இதுல உட்கார உனக்கு அரச மரத்துக்கு உட்கார முடியும் அந்த மாதிரி அதே செட் ஆஃப் பீப்புள் மாதிரி வருவானுங்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல டீல் பேசுவானுங்க. இது மாதிரி எல்லாத்துலயுமே சுயநலம் நினைஞ்ச மாதிரிதான் அந்த தீர்ப்புகள் எல்லாமே கொடுப்பானுங்க. ஆனா அந்த படத்துல வந்து ரொம்ப இது பண்ணி குளோரிஃபை பண்ணி அவ்வளவு குடுக்கற தீர்ப்பு வந்து இவ்வளவு இதுவா இருக்கும், அதாவது ஒரு கோர்ட்டுக்கு போய் வாங்குற தீர்ப்பை விட இவங்க குடுக்கற தீர்ப்பு வந்து ரொம்ப அக்யூரேட்டான தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுப்பானுங்க இந்த படத்துல. சரி இப்படி நாட்டாமக்கு பின்னாடி இப்படி ஒரு இது இருக்கும், அவன் வந்து ஒரு ஒரு சுயநலத்துக்காக தான் அந்த தீர்ப்பு இருக்கும், எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ராஃபிட் வர மாதிரி அவங்களுக்கு வந்து இது டிசைன் பண்ணிருப்பானுங்க. அதுல இருந்து கண்டிப்பா வரும், வராம இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. பஞ்சாயத்து போர்டுக்கு வந்து என்ன நீங்க வெத்தலை பாக்க குடுத்துட்டா போவீங்க, காசு கொடுக்க வேண்டாம் பஞ்சாயத்து போர்டுக்குன்னு, அப்புறம் என்ன கல்லாக்கு ஒரு 100 கட்டு அப்படின்ற மாதிரிதான். அப்புறம் இன்னும் குட்டைக்கு வந்து அவன் இருந்துகிட்டு நீங்க காசு வாங்குறீங்க, காசு வாங்காம ஒரு தீர்ப்பு சொல்றாருன்னு டைலாக் புண்ட வேற இதுல பாருங்க. காசு வாங்க மாட்டார்னு சொன்னாரா, சம்பளம் வாங்க மாட்டார்னு சைட்ல கட்டிங் வாங்கிப்பாரு. இப்ப சக்கரை கொண்டு அவர் பேசின கட்டிங் ஒத்து வரலங்க, அதனால முடியுங்க. இதே ஓகே ஆயிருந்தா அங்க ஒரு கட்டிங் வாங்கியிருப்பாரு அவ்வளவுதான். சரி பாட்டுக்கு வாங்க. அவ்வளவுதான் இந்த பாட்டு. நீங்க என்ன பாட்டாலும் ஒரு விஷயம் என்ன காமனா நடக்கும்னா, இந்த பாட்டும் சரி இந்த படமும் சரி எல்லாருமே, அதாவது நம்ம கவுண்டர் மட்டும்தான் வெள்ளை வேட்டி சட்டை போட்டிருப்பாங்க, அவரு போட்டிருக்கிறதா நல்லா வெண்மையா இருக்கும். அதை தாண்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு கோமணம் கட்டிட்டேதான் சுத்துவாங்க. எனக்கு என்னன்னா, அடே சரி நீ தோல்ல துண்ட கூட அக்கத்துல வச்சுக்கோ, எல்லாம் வேஸ்டி இருக்கும், பனியனாவது போட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த பாட்டுல மட்டும் ஏனே தெரியல எல்லாருமே கோமணம் கட்டிட்டே சுத்திட்டு இருப்பானுங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இப்படி சுத்துறீங்கன்ற மாதிரி. ஆமா ஆமா, அந்த கண்ணுப்பட போகாத ஐயா பாட்டு தானே வரும். ஆமா கண்ணுப்பட போகுது ஐயா சின்ன கவுண்டர், ரீமேக் பண்ணி விட்டுருப்பானுங்க. கேட்டிருக்கீங்களா இன்ஸ்டாகிராம்ல சும்மா போடுவானுங்க நம்ம பசங்க, கண்ணுப்பட போகுது ஐயா சின்ன குதியானே அப்படிவானுங்க. ஏன்னா நீங்க நல்லா ஒரு இடத்துல வந்து மனோரமா வில் ரிவீல் தட் சின்ன கவுண்டரோட பேர் வந்து தவசி சரிங்களா, தவசின்ற பேரை வச்சு கூப்பிட்டுருக்கலாம், தவசி ஐயா தவசி சார் இப்படி கூப்பிட்டுருக்கலாம். அது என்ன சின்ன கவுண்டரு கேக்குறேன், ஏன்னா அவங்க அப்பா பெரிய கவுண்டரு. ஏன் அவங்க அப்பனுக்கு என்ன பெரிய சுன்னியானா பேரு வைக்கணும்? அப்புறம் கேக்குறேன், சுன்னியானா சுன்னியான் தானே கூப்பிட முடியுங்க அவனை கேக்குறேன். அதை விட்டு புட்டு ஜாதி பேரை வச்சுக்கிட்டு ஏங்க, இதுக்கு முன்னாடி இருந்த படத்தை கூட தான் சின்ன தவறு பெரிய தவறு வச்சிருந்தாங்க. எல்லாம் அந்த மாதிரிதாங்க, எல்லாமே என்ன சொல்றது, ஒரு ஜாதி அடையாளம் ஒரு கௌரவம்.
என்ன புண்டா கௌரவம் இந்த கேட்டா இந்த படத்துக்கு வந்து இன்ட்ரோ மாருங்க, இது போர் இன்ட்ரோங்க, நான் சூப்பரான இன்ட்ரோ நான் சொல்லட்டுமா? இப்ப டக்குன்னு அப்படியே ஃபுல்லா அப்படியே ஒரு ஷார்ட் வைக்கிறோம், எப்படின்னா ஒரு அப்படியே சன்ரைஸ் ஆகுது. புரியுது, அப்படியே சன்ரைஸ் ஆகுது. ரெண்டு விவசாயிகள் வந்துட்டு அப்படியே அந்த தோட்டத்தை பக்கம் போறாங்க. அப்புறம் பேசிட்டு அப்புறம் ஆறுமுகம் இந்த நல்ல அந்த விளைச்சல்லாம் நல்லா வந்திருக்கும், போயிட்டு நீங்க போயிட்டு நல்ல வியாபாரத்தை பார்த்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. போயிட்டு அப்படியே டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேரும் அதிர்ச்சி, ஏ என்ன 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 பூசணிக்கெல்லாம் இப்படி இப்படி செதறி கிடக்கு, எல்லாம் இப்படி ஓட்டை ஆகி கிடக்கு, ஹாலோவீன் ஓட்டை போட்ட மாதிரி இப்படி கிடக்கு, என்ன அப்படியே ஒரு ஆச்சரியம் பாக்குறாங்க. உள்ள உள்ள பார்த்தா அப்படியே செதறி கிடக்கு. இங்க பாரு ஏவன்டா அந்த வேலையை பார்த்தது, ஏவன் வேலையை பார்த்தது, ஒழுங்கா வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு அப்படியே வேற இல்ல, யா யாரா நீ என்ன வத்தன கவனண்டா அப்படிங்கிற எப்படி இருக்குன்ற. இது கீழே வந்து சைட்ல வந்து பாண்டா போடுமாங்க லோகோ. இப்ப இதுக்கு மேல சின்ன கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டு ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் அந்த பாட்டு கூட சூப்பரா இருக்கு. நீங்க சொன்ன இன்ட்ரோக்கு எடுத்து ஐயா நம்ம கவுண்டருங்களா என்னங்க இப்படி இருக்கீங்க வெக்கப்படாதீங்க வெளியே வாங்கணும்னே அப்ப அந்த பாட்டு கரெக்டா போயிருக்கோம். கண்ணுப்பட போகுது ஐயா சின்ன கவுண்டரு அப்படின்ட்டு. இந்த இப்ப தீர்ப்பு சொல்லிட்டு போறான்ல, இப்ப தீர்ப்பு சொல்லிட்டு போறப்போதே அந்த இவனுங்க எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப அந்த ஃபைட் அப்ப டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அந்த துண்ட இந்த நம்ம தேவர மகன் பேசும்போது துண்டுக்கு வந்து போட்டு இது பண்ணிருப்போம், போட்டு அதை அடி அடி நடிச்சிருப்போம். இதுல பாத்தீங்கன்னா அந்த டைலாக் துண்டை வச்சு டைலாக் இந்த துண்டை வந்து நான் இதுல இடுப்புல கட்டினா ஒரு என்னமோ இடுப்புல கட்டினா இது இருங்க இருங்க, இந்த துண்டை நான் இடுப்புல கட்டினேன்னா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம், இந்த துண்டை நான் தோல்ல போட்டேன்னா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம், இதே நான் இந்த துண்டை எடுத்து அந்த பக்கம் வச்சேனா பட்டைய கலப்ப போறேன்னு அர்த்தம். துண்டை வச்சு பாருங்க மல்டி யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு. இந்த படத்திலேயே வந்துட்டு எனக்கு இந்த ஃபைட் புடிச்சிருந்துச்சுங்க, கேப்டன் வந்து அந்த ஃபார்ம்ல அடிக்கிற மாதிரி இருக்கும். மத்த எந்த ஃபைட் நீங்க பார்த்தா அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஃபைட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்லா பயங்கரமா சண்டை போட்டிருந்தாரு. அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா ஒருத்த போய் மாடு மலை எல்லாம் விழுகுறாங்க, அப்ப நல்லவேல பீட்டா எல்லாம் இல்ல. இந்த பீட்டாக்காரன் விருமாண்டி படத்துக்கு என்ன சொல்லிருப்பான் சொல்லுங்க. அடுத்த சீன் என்ன? அடுத்து வந்து எங்கங்க அவன் வீட்டுக்கு போவாப்புல, வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு இல்ல அவங்க ஆத்தா வந்து அவங்க அப்பாவோடைய நினைவு நாளா இருக்கும் அன்னைக்கு காலில் வந்து செருப்பு கூட போடாம உட்காந்துக்கிட்டு வயல்ல இருக்கிற இத வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பாத்தியா பெரியாத்தா இருந்துகிட்டு அந்த நிலத்துல வந்து அவங்க புருஷனை பெரிய கவுண்டரை வந்து அங்க புதைச்சிருக்காங்க, ஏன்னா ஊருக்கு நடுவுல இருக்கிற சுடுகாட்டுல புதைச்சா அவர் பணத்துக்கும் மத்தவங்க பணத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் தெரியாதுங்க, அந்த ஆத்தா அவங்களோட நிலத்திலே புதைச்சிருப்பாங்க. சுடுகாட்டுல வைக்க முடியுமா, அதனால ஆத்தா வந்துட்டு அந்த நிலத்திலேயே வந்துட்டு புதைச்சிட்டாங்க, அதனாலதான் காலடி தடம் கூட படாம உட்காந்துட்டு முட்டி போட்டு உக்காந்துகிட்டு பயிரை வந்து அறுவடை செஞ்சிட்டு இருக்காங்க, இவங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லா பொம்பளைங்களும் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க டிராக்டருக்கு வந்து டயர் இல்லாம உழுவாங்க, புது டயர் மாட்டி விடுவாங்க. எவ்வளவு கிரிஞ்ச் ஆகுது இதெல்லாம் பாருங்க. என்ன பத்தோட பதினொன்னா போயிரும், அதாவது அவங்க திருப்பி அதேதான், இவர் வந்து பெரிய புழு அப்படிங்கறத காட்டிக்கிட்டே இருக்கணும், பெரிய கவுண்டர்னா சும்மாவா? இன்னும் வந்து இந்த என்னது அந்த கிரையோஜெனிக் இது பண்ணி வச்சுக்கோங்கடா அந்த பெரிய படைக்காம. அட்லீஸ்ட் மம்மி பண்ணி இருக்கணும்லங்க இவனுங்க, ஒரு டூம்ப கட்டி மம்மி ஆட்டாச்சு இவனுங்க மம்மி ஃபை பண்ணிருந்தானுங்கன்னா கூட அந்த ஏதோ சரி பெரிய கவுண்டரும் பெரிய ஆள் தான் போல நம்மளும் நினைச்சிருக்கலாம். போய் போய் அங்க விவசாயம் பண்ற நிலத்துல போய் டெட் பாடியை பாதிச்சிருக்கடா, இதுல என்னடா பெருமை புண்டை இருக்கு சொல்லுங்க. ஆமா இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப அம்மாவுக்கு வந்து சரி ஓகே மம்மிக்கு வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவேன். இப்ப சரி அம்மாவுக்கு வந்து காலை அமுத்திட்டு இருக்கும் போது டக்குனு ஹீரோயின் என்ட்ரி. அந்த ஹீரோயின் உங்க பேர் என்ன மறந்து போச்சு? சுகன்யா. சுகன்யா படத்துல தேவயானின்ற பேர்ல வருவாங்க. ஆமா இந்த புலி வந்து திருடிட்டு இருக்காங்க மேல உட்காந்து, புலி திருடும் போது பாக்கும்போது டக்குனு கண்டுபிடிச்சா உடனே சேஸ் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. சரி ஓகே அப்பயே வந்து ஒரு
ஹீரோயின் மேல. இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு டைலாக் வரும், கவுண்ட வீட்டு புளிய வச்சு ரசம் வச்சோம்னா அம்புட்டு ருசியா இருக்குன்றதுக்காக தான் நாங்க ஏறி படிக்கிறோம், ஒரு மூணு புளி பறிச்சா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிடுதான்னு பார்த்தா கீழே வந்து ஒரு அரை கிலோ டு ஒரு கிலோ புளிப்பழமா இருக்கும். அந்த அம்மா சைட்ல சேல் பண்ணுதா இல்ல என்ன பண்ணுது இல்லீகலா என்னன்னு தெரியாது நமக்கு. அடுத்தவன் தோட்டத்துல இருந்து களவாடிட்டு போறது. காப்பாத்தி கொடுங்க சின்ன பசங்க கேக்கும் போதே டக்குனு எஸ்கேப் ஆயிடுறாரு. பட் அதுக்கப்புறம் பம்பரத்தை ஒழுங்கு அவட கத்துக்கிட்டு திருப்பி வந்துதான் அந்த சீன் வரும். இப்ப இந்த நடுவுல வந்து பம்பர் வந்து சின்ன பையன் கத்துக்குவாரு. அந்த சீன்ல ஒரு டைலாக் நோட் பண்ணீங்களா? ஒரு டபுள் மீனிங் டைலாக் எல்லாம் இருக்கு. அந்த நூல் சுத்துவல சின்ன பைய சொல்லுவான், எடுத்து வாயில அப்படிமா, அதே என்னடா அப்படி நூல சொன்ன அப்படி மாதிரி. அப்பவே 91 டபுள் மீனிங் டைலாக் வச்சிருக்காப்ல அரவிந்த் குமார். ஆமா, அதுக்கப்புறமா இவரு பம்பர விட கத்துக்கிட்டுதான் இந்த சொல்ற தமிழ் சினிமாலேயே மிகவும் என்ன சொல்றது பயங்கரமான ஒரு சீனான அந்த தொப்புள்ள வந்து இது விடுற தொப்புல சுத்தி இந்த பம்பர விடுற சீன் வந்து வர சீன். அது சங்கர் அண்ணாக்கு வந்து முன்னோடிங்க, காதலர் படத்துல ஏதாச்சும் சங்கர் அண்ணா வந்து தொப்புள்ள ஆம்லெட் போட்டாரு, சைவமா இருக்கிற சங்கர் அண்ணா இதுல பம்பரமே விட்டுருக்காரு நம்ம ஆர் வி உதயகுமார். நம்ம என்ன இல்ல இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் செய்யற செய்யலாம். இந்த சீன் எல்லாம் வர்றப்ப நான் பாக்குறேன், என்னடா இவ்வளவு நேரம் உன்ன வந்துட்டு குளோரிஃபை பண்ணிட்டு இருந்தானுங்க, இப்ப போய் போய் ஒருத்த பம்பரம் விட்டுறியடா அது தொப்பு இல்லன்ற மாதிரி இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு ஃபன் கட்டறாருங்க, ஊர்ல பார்க் எல்லாம் இல்ல, இப்படி எல்லாம் புடிச்சு தொப்புள்ள பம்பர் விட்டா நல்லா ஃபன்னா இருக்குல்ல. எங்க அது பேப்ளேட் ட்ராக் ஆங்க, அது பேப்ளேட்ல ஸ்டேடியம் மாதிரி தொப்புள் நினைச்சிட்டு இருக்காங்க இவனுங்க. அப்பதான் வந்து இவனுக்கு வளர்ந்து வந்து இந்த என்ன சொல்றது பொண்டாட்டிய வச்சு இது என்னது ரம்மி விளையாடுறது எல்லாம் பண்ணுவானுங்க. அதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியே இருக்க வேணாமா, அதுக்காக தான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது பசங்களுக்கு, தொப்புள்ள இது விடுங்கடா பம்பரை விடுங்கடா அப்படின்லாம். இவனுங்களே வந்து துப்பட்டா போடுங்க தோலின்னு, இவனுங்களே போய் தொப்புள்ளையும் பம்பரம் விடுவானுங்க. அடுத்த சீன்ல வந்து இந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் வரான், ஒருத்தன் பார்த்து நல்லா பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு நல்லா படிச்சவங்க மாதிரி ஒருத்தன் வரான், நான் ஸ்டீரியோடைப் பண்ணல அவனுக்கு காட்டுறானுங்க அந்த மாதிரி. ஓகே வர வந்துட்டு இப்ப பெட்டியெல்லாம் இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பெட்டியெல்லாம் எங்க வீட்டுல யாராச்சும் டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதுவும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த சின்ன குன்ற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஊரு ரவுண்டு போயிட்டே இருப்பாரு, நடுவில் வந்து பக்கத்துல வடிவில உட்காந்து நின்றுகிட்டே கொடையை பிடிச்சிப்பாரு, இப்படியே அந்த ரவுண்டு போயிட்டே இருப்பாங்க என்ன வேலையோ சின்ன குன்ற வேலை. வடிவேலுக்கு வந்து அந்த படத்திலயும் இதே மாதிரி தேவரோடய சுத்துவாரு, இந்த படத்துல கவுண்டரோட சுத்துறாரு, அவ்வளவுதான். ஆமா இப்ப இந்த என்ன சொல்ற மாதிரி இந்த லக்கேஜ் கொண்டு போய் வீட்டுல இல்ல இல்ல ஐயாக்கு ஒத்தாசியா இருக்காரு, இதெல்லாம் அவருக்கு குட்டமா, அவரு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட்ங்க, அந்த காலத்திலேயே பிஏ வச்சு கொண்டு இருக்கும் கவுண்டர் மற்றும் தேவர் அவங்க. பிஏக்கு என்ன வேலை, கையை வேணா கொடுத்தரணும், கையை எடுத்துக்கோங்க அப்படின்னு. சரி இப்ப இந்த மாதிரி லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் எங்க வீட்டுல வந்து இது பண்ணிருங்க குடுத்துருங்க அப்படின்னு, அதாவது டெலிவரி பண்ணிட்டா 10 ரூபா உனக்கு கூலி தரேன் அப்படிங்கிறான். இப்ப 10 ரூபா தரானு சொல்லிட்டு இவரு சின்ன கவுண்டர் வெயிட்லாம் அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு, இப்ப அந்த டைம்ல மட்டும் இவர் வடிவேல தூக்க மாட்டாரு, எல்லா வீட்டும் இவர் தான் தூக்குவாரு பாத்தீங்களா. நம்மளுக்கு முழு முழு கான்சென்ட்ரேஷன் பாருங்க, கவுண்டர் எவ்வளவு சிம்பிளிசிட்டியா அதை பாத்தீங்களா, இவ்வளவு வெயிட்ட கூட ஒரு இதுக்காக தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னு பாக்குறதுக்காக சீன் இப்படி வச்சிருப்பானுங்க. இப்ப டக்குனு கவுண்டர் இந்த வெயிட் இந்த சூட் கேஸ் எல்லாம் தூக்கிட்டு போறத பாத்துட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க, ஐயோ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பயங்கர கிரிஞ்சு. ஏங்க கவுண்டருக்கு வந்து மானத்து மாதிரிலாம் ஆசை இல்லைங்க, அந்த 10 ரூபா கிடைக்குமேன்ற ஒரு நப்பாசைங்க, நீங்க அந்த 10 ரூபாவும் வாங்க விட மாட்டேன்றீங்க, என்னங்க இப்படி பண்றீங்க. எக்ஸ்கூஸ் மீ, கவுண்டர் வந்து அந்த 10 ரூபான்றத விட அதை உழைச்சி வாங்கியிருக்காரு. எப்படி நம்ம இப்போ முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் வந்து உழைச்சி வந்து இப்போ பொறுப்பு வாங்கினாரோ அது மாதிரி இவரும் உழைச்சி வாங்கியிருக்காரு, அதுதான் அந்த குறியீடு. பர்ஃபி இல்ல ராக்லி, என்ன அவர் தேடி உழைச்சி வாங்கியிருக்கலாம் ராக்லி, நானும் என் டேபிள் நானும் பர்ஃபி போட்டு நானும் தேடி உழைச்சி வாங்கியிருப்பேன், என்ன பண்றது எங்க வீட்டுல பர்ஃபி இல்ல,
நான் என்ன பண்றது. இப்ப கொண்டு போய் கொடுத்தனே டக்குன்னு வீட்டுல அவங்க அம்மா பதிவு ஸ்டாக் ஆயிட்டே, டேய் யாரா யாரடா வீட்டுக்கு வச்சா, இவர் தான்டா இவ்வளவு நாளா உனக்கு காசு அனுப்பி படிக்க வைக்கிறதே. இந்த சீன்ல ஐயோ டூ மணி கொஸ்டின், ஏங்க இவன் இந்த ஊருக்காரன் தானே, இவனுக்கு வந்து இந்த ஊர் இதெல்லாம் தெரியாதா, இந்த ஊர் கவுண்டர் யாரு, கவுண்டர் இப்படி இருப்பான், இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதா, அவ்வளவு இதுவா இருக்கான் அவன். என்ன நினைச்சுக்கிறானுங்க, ஒன்ஸ் அவன் வந்து வெளியில போய் படிக்க போயிட்டான்னா அவன் வந்து திருப்பி அந்த கிராமத்துக்கே வரமாட்டான், படிச்சு முடிக்காம படிச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாதான் வருவாங்கன்னு நம்மள ஏமாத்த வச்சிருக்காங்க. இந்த செமஸ்டர் லீவு இல்ல இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் கேப், இதுக்கு நடுவுல எல்லாம் வரமாட்டானுங்க. ஒரு நல்ல காசு கேட்டான் இல்ல, அவங்க ஊர்ல ஸ்கூலே வந்துட்டு ஆரம்ப நிலை பள்ளி வரைக்கும் தான் இருந்தா, அதுக்கப்புறம் மேற்படிப்புக்கோ இல்ல செகண்டரி ஹையர் செகண்டரிக்கே அவங்க ஊருக்கு தானே போயிருக்கணும், பாக்காம இருந்திருக்கலாமே, எல்லாமே வாய்ப்பு இருக்குங்க. திருப்பி கேக்குறேன், ஒரு நல்ல காரியமா கெட்ட காரியமா இருக்கலே, ஒரு பொங்கலே ஒரு தீபாவளிக்கு கூட வந்திருக்க மாட்டானா நான் கேக்குறேன். அத்தனை ஒரு 10-15 வருஷமாவா வந்து அவன் வந்து அப்படியே அந்த ஊரை விட்டே போயிருப்பான் நடுவுல லீவு கூட வரமாட்டானுங்கிற மாதிரி. இது ஒரு பயங்கரமான மித்து இந்த படத்துல, படங்கள்ல பல இந்த படம் மட்டும் பல படங்கள்ல இப்படிதான் காட்டியிருப்பானுங்க. அதாவது எப்படின்னா அந்த ஊர் நிலமே மறந்துடுறானா, ஊர்ல வந்து இப்படி எல்லாம் இருப்பா எல்லாம் இருப்பானுங்க அப்படிங்கறதால மறந்துற அளவுக்கு ரொம்ப அப்படியே மாடர்ன் குளித்தியா மாறி வராங்க மாதிரி. ஒரு இன்லாஜிக்கலான ஒரு சீன் இருக்கும், எதுக்குன்னா இப்ப டக்குன்னு ஒரு பில்டப் கொடுக்கணும், இவ்வளவு சிம்பிளிசிட்டி அவனோட லக்கேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு பத்தி அப்படின்ட்டு. இப்ப அதுக்கேத்த மாதிரி இவரும் டைலாக் சொல்றாரு, இந்த மாதிரிப்பா உன் சுமையை நீயே தூக்காம வந்துட்டு இப்படி மத்தவங்களுக்கு வந்து கூலி கொடுக்க பாக்குறியே அப்படிங்கிறான். அவன் இப்ப அவன் என்ன டயர்ட்ல வந்தானோ டிராவல் பண்ணி அவன் சரி ஓகே, எங்க அப்பா எங்க அப்பா படிக்க வச்ச உடனே என்னைய படிக்க வைக்கல பாத்தியா, அதுதான் நம்ம ஊரோட பண்பாடு. உனக்கு மண்டையில படிப்பு புண்டை ஏறலடா பாடுன்னு கேட்டிருக்கான் அவன் திருப்பி. படிப்பு ஏறல விடுங்க, இந்த புண்டை ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாங்க இங்க பாருங்க. அதாவது என்ன டெய்லாக, உன்ன படிக்க வச்ச எங்க அப்பாவுக்கு என்ன படிக்க வைக்க தோணல பத்தியா, அதான் மண்ணோட மையம், இதுக்கும் மண்ணோட மையமுக்கு என்னடா சொன்னோம், நீயும் படிக்கிறனா உங்க அப்பா படிக்க வச்சிருப்பான், நீ படிக்கல, நீ வந்து எப்படி ஊர்மையா, சரி நமக்குதான் எப்படி பம்பர ஓடலாம், எப்படி வந்து எப்படி உளத்தோட இருக்கு, அது போக நாட்டாம பதவி இருக்கு, டக்குன்னு கட்டிங்ஸ் எல்லாம் வரும், இதை வச்சு ஓட்டிக்கலாம், நம்ம பிள்ளைக்கு படிக்கணும், உண்மைதானங்க நினைச்சதா படிக்க. எங்க அப்பா படிக்க வைக்காதெல்லாம் ஒரு டைலாக் முடியா இப்படி சொல்லிட்டு அத படிக்காத கூட குளோரிஃபை பண்றான், உன்ன படிக்க வச்ச எங்க அப்பா என்ன படிக்க வைக்கல பத்தியா அப்பன்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறான். ஆமா ஆமா. இப்ப அடுத்த சீன் இதே மாதிரி சைடுல இவங்க சுகுணா ஆச்சு, அவங்க பேர் தேவயானியோடைய தங்கச்சி வருவாங்க, தங்கச்சிய கூட்டு வந்து இவங்க கிட்ட அவங்க என்ன திருப்பி வந்து இவர்கிட்டதான் வருவாங்க, கவுண்டர் கிட்ட வந்துட்டு என் தங்கச்சிக்கு வேலை போட்டு கொடுங்க, டீச்சர் வேலை போட்டு கொடுங்க, என் தங்கச்சி இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கு, ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல வந்து என் தங்கச்சிக்கு டீச்சர் இது உத்தியோகம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உபயோகமா இருக்குன்ற மாதிரி கேட்கும். உடனே இருந்துட்டு இப்பதான் இந்த பையனுக்கு கொடுத்துருக்கோம்ல, அப்புறம் எப்படி உன் தங்கச்சிக்கு கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லுவாரு. அங்க போய் அந்த அம்மா வந்து டபுள் கேம் ஆடும், ஊரு பஞ்சாயத்து பிரசிடண்டா, ஆமா பிரசிடென்ட் கிட்ட போய் இதாகும் டபுள் கேம் ஆடும், இப்படி வந்து சின்ன கவுண்டர் தான் வந்து சொன்னாரு என் தங்கச்சிய வந்து நீ வேலைக்கு எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து அடுத்த வருஷம் எப்படி வந்து நீ பிரசிடென்ட் ஆறன்னு நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த அம்மா வந்து அவரே பயமுறுத்தும். அந்த பஞ்சாயத்து இது பிரசிடென்ட்டும் இருந்துகிட்டு ஐயோ நமக்கு எதுக்கு பெரிய எடுப்பு பிரச்சனை, அவரும் வேலையை போட்டு கொடுத்துருவாரு. இதுதான் அடுத்த சீனுங்க. பிஜேபியில சேர்றதுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்கிற கேரக்டரா இருக்காங்க பாத்துக்கோங்க. சரி இப்ப அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து படிச்சு வந்தான்ல அந்த புண்டை, இந்த புண்டை வந்து என்ன பண்ணுவானா சக்கரை கவுண்டர்ல வந்து போயிருவான், சக்கரை கவுண்டர் போயிட்டு ஐயா நான் அவங்க கிட்ட வேலை போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிமா, அதுக்கேத்த மாதிரி சரி ஓகே அப்படிப்பாங்க. இன்னொன்னு சக்கரை கவுண்டர் ஃபேமிலி பத்தி சொல்லணும், இல்ல இல்ல
முன்னாடி இல்ல இந்த பையன் ஏன் போய் அங்க சேருவானா, ஏன்னா சின்ன கவுண்டர் வந்து அவருக்கு வாத்தியார் வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னத இந்த அம்மா தேவயானி வந்து அவங்களோட தங்கச்சிக்கு எடுத்ததுனால அந்த கோவத்தின் விரத்தியில. தேவயானேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்கயா, தேவயானின்றது வேற ஆக்ட்ரஸ், கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. சுகன்யானே மென்ஷன் பண்ணுங்கயா, கேரக்டர் பேர்லாம் செஞ்சு வேணாம். அதனாலதான் அந்த பேரை சொல்றேன், சரி சுகன்யானே வச்சுப்போம். சரி அந்த ஒரு விரத்தினாலதான் சின்ன இவரு கிட்ட போய் சக்கர கவுண்டர் கிட்ட போய் பேசுறாங்க. சரி ஓகே, இப்ப சக்கர கவுண்டரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா, இப்ப அந்த சக்கர கவுண்டருக்கு வந்து அந்த ஒய்ஃப் இருக்காங்களா? ஆமா, சத்யபிரியா. கூட வந்து ஒருத்தன் முறுக்கு மீச வச்சுக்கிட்டு அடியல் புண்ட மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஆமா, அது அவங்களோட தம்பி. இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா, விஜயகாந்த் வாழ்க்கை நாசம் பண்ணதே அதே மாதிரி ஒரு கோஷ்டி தான். ஐயோ சாரி, இது வந்து டைரக்டா தாக்குதலா இருக்கு. இது டைரக்டா இருக்கு, ஏன்னா ஆனா உண்மைதான், இது எடுக்க எடுத்து எடுக்கணும், அது எப்படியே இருக்கட்டும். உண்மையாங்க, நான் உண்மைக்குமே சொல்லுவேன், விஜயகாந்த் வந்து கொஞ்சமாச்சு உருப்படியா இருந்திருக்கலாம். அவரோட லைஃப நாசம் பண்ணதே வந்து அவரோட பொண்டாட்டியும் அவரோட தம்பியும் தான், பல பொண்டாட்டியோட தம்பியும் தான். You mean JKS சொல்றீங்க நீங்க? இது அன்னைக்கே பிரிடிக் பண்ணி படத்துல வச்சிருக்காரு பாருங்க, ஆப்போசிட்ருவலா. இந்த படத்தை ஒரு லைட்டா போட்டு பாத்திருந்தாலே கொஞ்சம் உசாராயி வேற விதமா போயிருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஆக்டரு, அரசியலுமே ஒரு நல்ல இது பண்ணிட்டு தான் இருந்தாரு. சரி ஓகே, இது மெயின் படத்துக்கு வருவோம். இப்ப என்னது, ஆமா, சோ இந்த மாதிரி படம் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மனோரமாக்கு வந்து இது கடிச்சிடும், பாம்பு கடிச்சிடும். இப்ப இந்த பாம்பு கடிச்சோடனே அந்த யூஷுவல் அந்த படத்துல காட்டுற மாதிரி, அதாவது அந்த இத பாம்பு கடிச்ச இடத்த வந்து இது பண்ணி அடுத்து அந்த பாயசம் வந்து சக் பண்ணி எடுக்கிற சீன் வரும். ஏங்க எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க, அப்படி வந்து அவங்க வந்து பாம்பு விஷத்தை வந்து துப்பி, சாரி உறிஞ்சு துப்புனா அந்த விஷம் அவங்க உடம்பு விட்டு போயிருமா? இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. சாரி இல்ல, கண்டிப்பா போகாதுங்க, அது அதோட வீரியம் கண்டிப்பா இருக்குங்க. இப்ப ஒரு பாம்பு கடிக்குச்சு அப்படின்னா, இது இவனுக்கு எப்படி இது பண்றானுங்க அப்படின்னா, உடம்புங்கிறது இப்ப ஒரு ஆப்ஜெக்ட்ங்கிறது வேற. இப்ப ஒரு இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு பில்லோ இருக்கு, இந்த பில்லோல வந்து ஒரு இப்ப டக்குன்னு சிரஞ்சு குத்தி ஒரு ஒரு இங்க் இறக்கிட்டாலே அது எவ்வளவு ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு தெரியும், அந்த பில்லோக்குள்ள, அந்த பஞ்சுக்குள்ள. அப்படி இருக்கும்போது உடம்புங்கிறது வேற மாதிரி, உடம்புக்குள்ள பிளட் சர்க்குலேஷன் வேற மாதிரி இருக்கும். அந்த உள்ள டாக்ஸின் இறங்கிருச்சுன்னா அது உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது போக அப்ப அந்த டைம்ல வந்து நாட்டு மருத்துவம் இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், இந்த பிளட் வந்து இந்த டார்னிகெட், டார்னிகெட் அப்படின்னா என்னன்னா அந்த இது கட்டுவாங்க. ஆமா, அது கட்டுவாங்க, அது வந்து அதுவே வந்து அதுலயே பல பஞ்சாயத்து இருக்கு. அது வந்து ரொம்ப இறுக்கி கட்டிருக்க கூடாது, அது வந்து இந்த ஆர்கன் டெத் ஆயிரும். அந்த மாதிரி அதுலயே பல பஞ்சாயத்து இருக்கு. மருந்து கொடுத்து காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அறுத்து இந்த வெஸ்ட எடுக்கிறங்கிறதே முடியாத காரியம். ஏன்னா இப்ப இப்ப உங்களுக்கு வந்து கையில வந்து ஊசி போடுறாங்க, ஒரு ஐவி போடுறாங்க, ஐயோ தப்பான மருந்து ஏத்திட்டேன் சொல்லிட்டு கைய அறுத்து வாய வச்சு உறிஞ்சா அந்த மருந்து வந்துருமா? சூத்துலதான் வரும். அதே மாதிரிதான் பாம்பு விஷமும், அது மிக்ஸ் ஆயிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு அந்த மேல ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி டார்னிகெட் கட்டி கொண்டு போறதுக்கு பாக்கலாம். இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம யூடியூப்ல போட்டிருப்போம், சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கும், லைவ் சிங் ஒரு இதுல பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதனால அது அப்படி இப்படி கட் பண்ணி அது வாயில வச்சு உறிஞ்சுனா அது அவங்களுக்கும் வந்து ஒன்னும் பெனிஃபிட் இல்ல, அந்த உரியவங்களுக்கும் பயங்கரமான ஆபத்து இரு. அவங்களுக்கும் டாக்ஸின் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அது வந்து ஒரு தப்பான விஷயம்னா இது வந்து, ஆனா நிறைய பழைய படங்கள் இப்ப புதுசா வர படங்கள்ல இருக்கிறது இல்லன்னு நினைக்கிறேன். இல்லன்னா இந்த சீரியல் புண்டாமனு வச்சாலும் வச்சுட்டு இருப்பானுங்க, தெரியல அதை பத்தி எனக்கு. பட் ஒரு தப்பான இதுதான். என்ன சொல்றது, பல இங்கிலீஷ் படத்துல கூட இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலா வந்து சக் பண்ணி எடுக்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகாத மெத்தட், பட் வந்து அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சு பண்ணாங்க, பட் இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. ரெண்டு பேத்துக்குமே ஆபத்துல தான் போய் முடியும். இதை ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா டார்னிகிட்ட வந்து ரொம்ப டைட்டாவும் இல்லாம ரொம்ப இதாவும் இல்லாம ஒழுங்கா கட்டி முடிஞ்ச அளவுக்கு பாம்பை வந்து அடிச்சோ இல்ல பாம்பை ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு சீக்கிரமா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ கூட்டிட்டு போனாலே ஏஎஸ்சி ஆன்டிசைக்ளோன் ஒண்ணு இருக்கும், அதை கொடுத்து காப்பாத்தலாம்.
அதை விட்டுட்டு வாயை வச்சு உறிஞ்சுறேன், என்னது படத்துல சொன்ன மாதிரி கவுண்டரை வச்சு பாலையில இருந்து சர்க்கரையும் பூலையும் தனியா எடுக்கிறேன், இந்த வேலை போட்டுதான் முடிஞ்ச அளவுக்கு ஆசை கூட்டு போய் பாருங்க. அதான் ஏன் வந்து நீங்க வந்து இப்ப வந்து அந்த ஸ்னேக்கோட வனத்தை இந்த ஸ்னேக் ஐடென்டிஃபை பண்ண சொல்றீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் ஸ்னேக்னு சொன்னா தானே அதுக்கு ஆன்டிவெனம் வந்து உனக்கு கரெக்டா அதை போட முடியும், அதுக்கு தானே சொல்றீங்க நீங்க? ஆமா அதுக்குதான், அதுக்குதான். அது இல்லாட்டியும் பண்ணலாம், பட் வந்து அது இருக்கிற பட்சத்துல வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும் அதை ட்ரீட் பண்றதுக்கு அப்படி சொல்றேன். சரி அடுத்த சீன். இப்ப டக்குனு பாய்சன இது நாட் பாசிபிள், பட் அந்த மாதிரி படத்துல காட்டுறாங்க, புரிஞ்சு காப்பாத்திட்ட மாதிரி காட்டுறாங்க. உடனே வந்துட்டு மனோரமா ஃபீல் பண்ணி அவதான்ப்பா என் உயிரே காப்பாத்தனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதாயிட்டு இப்ப நடுவுல வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த ஊர்ல இருந்து படிச்சிருந்தான்ல புண்டை, இந்த புண்டையும் வந்துட்டு அந்த சின்ன சக்கரை குன்றோட வில்லங்க சைடு அவனோட தம்பியும் வந்துட்டு இந்த தங்கச்சி எல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க, கேலி பண்றாங்க யாரோட தங்கச்சிய. ஆமாங்க, இது பண்ணும்போது இவங்களும் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்க ஏதோ கடனுக்கு வந்து காசு வாங்கிருக்காங்களா சுகன்யா? ஆமாங்க, அவங்க தங்கச்சிய தங்கச்சிய படிச்சு வைக்கிறதுக்காக காசு வாங்கியிருப்பாரு சக்கர கவுண்டர் கிட்ட, 5,000 ரூபாய் வாங்கியிருப்பாரு. அது வந்து வட்டி இது எல்லாம் போட்டு 15,000 ரூபாய் ஆயிருக்கும். இப்போ சக்கரை கவுண்டரோட மச்சா வந்து நீ காசை வந்து காசு கொடுத்து கழிக்கிறியா இல்லை என் கூட படுத்து கழிக்கிறியா அப்படின்னு ஒன்னே, உன் காசை நான் 4 நாள்ல கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்து விருந்து வைப்பாங்க. என்ன கேக்குறாரு, நீ காசை வந்து படுத்து கழிக்கிறியா இல்ல காசு கொடுத்து கழிக்கிறியா இல்ல படுத்து கழிக்கிறியான்னு கேக்குறாரு. எதுக்கு வந்து சக்கரை கவுண்டர்கிட்ட போயிட்டு கடன் வாங்கினாங்க, ஏன் சின்ன கவுண்டர் தான் பெரிய பூலாட்டு இருக்காரு அவர்கிட்டயே கடன் வாங்காம எதுக்கு அந்த சைட் போய் கடன் வாங்கினாங்கிறதே ஃபர்ஸ்ட் டவுட் எனக்கு. அதே ஒரு இல்லாச்சா இருக்கு, ஏன்னா சின்ன கவுண்டர் தான் வந்துட்டு சின்ன கவுண்டர் அப்பா தான் வந்து அவரு பையனே படிக்க வைக்காம கண்ட கேனக்குதியெல்லாம் வந்து ஊருக்கு அமைச்சு படிக்க வைக்கிறாரு. பட் இவங்களுக்கு ஏன் வந்து இது பண்ணல, இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் கடன் தரல இல்ல படிக்க வைக்கலங்கிறது எனக்கு முதல் கேள்வி. சரி அதை விட்டு தரலாம். வட்டி கொடுக்க மாட்டாருங்கோ, ஆனா நம்ம சக்கர கவுண்டர் வட்டி கொடுப்பாருங்கோ, அதனால வாங்கிட்டாங்க. இப்ப இப்ப இதுக்கு என்ன இது பண்றாங்கன்னா, இது என்ன டேர்ம் சொல்லுவாங்க அதுக்கு என்னமோ, அந்த சாப்பாடு போடுறதுக்கு அது வந்து இதுங்க இந்த விருந்துக்கு பேர் கேக்குறீங்களா நீங்க? ஆமா ஓகே இருங்க வரோம் வரோம். அது ஐயோ பெருசா ஒண்ணும் இல்ல என்னன்னா அது வந்து இல்ல, அந்த விருந்து வந்து உண்மையிலே ஃபேமஸான விருந்துங்க அது. அது தனியா டாபிக்கே போடலாங்க, அப்படிப்பட்ட விருந்துங்க. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. அப்படி விருந்தா? நான் சரி இந்த பத்தியா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். இல்ல 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 இல்ல, அது பொதுவாவே அவர் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்க. என்ன வேற வேற அக்கேஷனுக்கு மாத்தி மாத்தி விடுவானுங்க அவ்வளவுதான். இந்த சைட்ல மதுரை சைட்ல வந்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, முற விருந்துன்னு சொல்லிடுவானுங்க. இந்த மாதிரி இப்ப நான் வந்து ஒரு காது குத்து வச்சிட்டேன், ஆனா வந்து எனக்கு ஒருத்தர் வந்து காசு கொடுத்துருக்காருன்னு வைங்க, 10,000 ரூபாய் கொடுத்துருக்காருன்னு வைங்க, அந்த 10,000 ரூபாய் கொடுத்தவரு அவரு வந்து எப்படி அடுத்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்டே காசு வாங்குறது? ஏதோ ஒண்ணு மொய் விருந்து இல்ல ஓகே அதான் மொய் விருந்து. அது முறைன்னு சொல்லுவாங்க. ஏங்க மதுரைக்காரங்கிட்ட போய் வந்துட்டு நீங்க வந்து கரெக்ஷன் சொல்றீங்க அவ்வளவுதான். பேரவை நண்பர்களே காக்கி, நானும் இங்க இருந்து 1,000 ரூபாய் அனுப்பிச்சா எனக்கும் பேரவை ஆரம்பிக்க ஆளுங்க இருக்கீங்க ராக்லி, நீங்க வேற பாக்கலாமா பாக்கலாமா? இல்ல சீமான் தம்பிகளோட யாரு தமிழ்ங்கிற பஞ்சாயத்தை விட யாரு மதுரைக்காரங்கிற பஞ்சாயத்து தான் நம்ம டீம் குள்ள பெருசா போயிட்டு இருக்கேன். இந்த கொரோனா காலத்துல வந்து நிறைய பேர் வைக்கல, அவங்க வீட்டு சைட்ல இருக்கிற கடன் இல்லனா வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்ல வேற எதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு காசு இல்லாதன்றப்போ அவங்க வந்து இந்த மாதிரி மொய் விருந்து வச்சு அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்ல அவங்க ஊர் மக்கள் கிட்ட இருந்தோ காசு வசூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஊர்ல இருக்கிற ஒரு ஒருத்தனும் பண்ணுவான் ஒரு ஒரு நேரத்துல. அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இண்டிவிஜுவல் மாதிரி. அது தனியா பேனர் அடிச்சு ஒட்டுறவங்க இருக்காங்க,
அதுக்கு தனியா அதையே ஒரு விழா மாதிரி எடுத்து பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த மொய் விருதுன்றது நடுவில் அந்த கொரோனா காலத்துல மட்டும் ஒரு வருஷம் நடக்கல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிவகங்கை காரக்குடி சைடு எல்லாம் வந்து பயங்கரமா வைப்பானுங்க இந்த மொய் விருந்தெல்லாம். எங்க ஊர் சைட்ல நான் பார்த்தது இல்ல, மேபி இந்த எங்க ஊருக்காரங்கெல்லாம் அந்த மொய் விருந்து சாப்பிட்டு கீழே சாப்பிட்ட இலை கீழே காசு வச்சுட்டு போனோம் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க, பக்கத்துல இருக்க காசையும் திருடிச்சு போயிருவானுங்க. எப்படி நடக்கணும்னா சாப்பிடுவாங்க. நம்ம கல்யாணத்துல வந்து ஒருத்தர் வந்து மொய் நோட்டு வச்சு எழுதுவாரு பாத்தீங்களா, ஒரு அண்டா வச்சுக்கிட்டு வர்ற காசையோ இல்ல கவரையோ வாங்கி போட்டுட்டு இவரு ரிச் சான்சஸ் 1000, ராக்லி 1000 போடுவாங்கல்ல நோட்ல எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதுவாங்க அவங்க. வேற ஒண்ணும் இல்ல அவங்க. இந்த படத்துல வந்து அந்த ரொம்ப பழைய டெக்னிக்கா காட்டியிருக்காங்க அவ்வளவுதான். இப்ப வந்து இப்படி மாறிட்டாங்க. இப்ப வந்து மொய் விருந்துக்கு வந்து இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க நாங்க மொய் விருந்து வைக்க போறோம்னு மாத்திரம் சொன்னீங்கன்னா அவங்க மொத்த டீமே இறக்கி உங்களுக்காக மொய் விருந்து செட் பண்ணி கொடுத்து ஜிபே பேடிஎம் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ற அளவுக்கு அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. கார்டு மிஷின் 20% வாங்கிட்டு இந்த மேட்டர் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஆனா இந்த முறைய வந்து முன்னாடி என்ன சொல்லுவானுங்க, இவனுக்கு கொடுக்கற முட்டு என்னன்னா இந்த மாதிரி நான் வந்து அவனுக்கு செஞ்சுட்டேன், அவன் வந்து எனக்கு எதுவும் செய்யாம இருக்கா, அதனால என்ன பண்ணுவோம் மொய் விருந்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொய் விருந்து வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்து காசு அப்படி ஒண்ணு கலெக்ட் பண்ணுவானுங்க. அது மாதிரி எல்லாமே அவனுக்கு காசு வேணும்னா எப்படி பண்ணணும்ன்றத வந்துட்டு பட்ஜெட்டா பண்ணிடுவானுங்க. இதை போய் நம்ம இந்த விருந்து வைக்கிற ஆளுங்கிட்ட எல்லாம், அதாவது இந்த கேட்டரிங் ஆளுங்கிட்ட எல்லாம் இப்படிதான் பண்ண போற மொய் விருந்து அப்படின்னு சொன்னா சீப் அண்ட் பெஸ்டாவே பண்ணி கொடுத்துருவானுங்க. இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் வரணும், ஆனா வந்து நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் என்ன சாப்பாடு செலவு பண்ண முடியும்னா அருமையா அதுக்கு ஏத்த மாதிரி கூட்டத்துக்கு ஏத்த மாதிரி மக்கள் வச்சு பண்ணுவாங்க. அதனால இது ஒரு அதுக்கும் காசு கம்மியா கொடுக்க மாட்டானாங்க. வெஜிடேரியன் போட்டு சமாளிச்சிருவாங்க. என்னங்க நீங்க நான்வெஜ்ஜா வெஜ்ஜா எதா இருந்தாலும் மொய் கம்மியா வராதா ராக்லி? என்ன ராக்லி இது? சரிங்க, இது என்ன ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்? இதை விட பிரமாதமான ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இப்ப டீமுக்குள்ள பிரச்சனைனா நைட்டு 2 மணிக்கு டிஸ்கஷன் கூப்பிட்டு வச்சு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்டா? அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் யாரு அந்த பாட்காஸ்டர்ஸ், நீங்க போன எபிசோடே சொல்றேன், நீங்க இந்த எபிசோட் வரைக்கும் சொல்லலன்னு வருவாங்க. யாரா இருந்தாலும் ரிக்ஷாஸ் கிட்ட கேட்டுக்கோங்கப்பா. ஆமா, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இல்ல அந்த புண்ணியானுங்களை கண்டென்ட் தீந்து போய் பாட்காஸ்ட் போறதை நிப்பாட்டிச்சானுங்க. நாங்கதான் தேவையில்லாம அவனுங்களை தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் செக் பண்ணி பாக்குறேன், டேய் நீங்க அவனதான் பாட்காஸ்ட் போறது நிப்பாட்டி 2 மாசம் ஆச்சா? அப்ப தேவையெல்லாம் அவங்களை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமா போயிடுச்சு. அவன் செத்துட்டாண்டா. அந்த செத்து போன புண்டைகளை பேசி நான் வந்து அவங்களை பெரிய ஹீரோவாக்க விரும்பல. அதனால பேர் யாரெல்லாம் கேட்காங்க, திருப்பி வந்தானுங்கன்னா பாப்போம். இது செயற்குழுவோட முடிவு, இது மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறது. இது எனக்கு ரொம்ப கடுப்பாயி என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி காப்பி பேஸ்ட் பண்ணி இதுதான்ப்பா தீர்ப்புன்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டேன். அதனால அதை யாரு கேட்டாலும் இத காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறது, சாரிப்பா கழகத்தோட தலைவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, டாப் சீக்ரெட் மன்னிச்சிருங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டு இருக்கேன் எல்லாருக்கும். ஒருத்தர் ரொம்ப ட்ரிக்கா வந்து கேக்குறாங்க என்கிட்ட, ப்ரோ ராக்லி சொன்ன மாதிரி தூக்கமே வரல, அந்த பாட்டிய சொல்லுங்க கேக்கணும் அப்படியா? எவ்வளவு தூரம் வந்து கேக்குறா பாருங்க, இன்சோம்னியக் மாதிரி என்கிட்ட வந்து கேக்குறான், இந்த மாதிரி கொடுங்க ப்ரோ கேக்குற தூக்கம் வரணும்னு உண்மையா வந்து கேக்குறான். எங்க பாட்காஸ்ட் திருப்பி முதல்ல இருந்து கேள்ற போய் எங்களுக்கு. சரி சரி, இப்ப படத்துக்கு வருவோம். இப்ப இந்த மாதிரி ஒரு மொய் விருந்து வச்சு இந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணி குடுத்துடலாம், இந்த கடை நடிச்சிடலாம் நினைக்கிறாங்க. சோ இப்ப அங்கதான் ஒரு ஃபேமஸான டெம்ப்ளேட் வரும். இந்த சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கவுண்டர் மினிட் வந்து இந்த பாயசன ஏவாய வைக்கல அப்படின்னு டக்குனு பார்த்து மறைப்பான்ல, அது செம டெம்ப்ளேட் அது. ஆமாங்க ஆமாங்க.
அப்ப அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே காசு வச்சுட்டு போறாங்க. இப்ப டக்குன்னு எல்லாம் அழுதுட்டு ஒரு ஒரு இலைக்கு பின்னாடியும் காசு எடுத்துட்டே வராங்க. இப்ப கரெக்டா சின்ன கவுண்டரோட இலைய இருக்கும் போது கீழே என்ன இருக்கு, தாலி. அந்த தாலி எடுக்கும் போது ஒரு ஷார்ட் எடுத்துக்கா பாருங்க. அந்த வந்து எஸ்பிபி வச்சு நீங்க பாட வைக்க முடியும் சொல்லுங்க. அது பாருங்க அந்த ஷார்ட், நீங்க ஷார்ட் ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு, கிளிவிட்டு இருக்கிற மாதிரி. ஏங்க அவர் வந்து அப்படிதாங்க, அந்த ஷார்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஷார்ட்டை பாக்காதீங்க, அந்த ஷார்ட்டோட அழக பாருங்க, அந்த ஷார்ட்டுக்கான அர்த்தத்தை பாருங்க. ஒரு இவ்வளவு ஒரு அருமையான ஒரு சீன் அது. கேட்டுட்டு இருக்கவங்க டக்குனு பாஸ் பண்ணிட்டு யூடியூப்லயே இந்த படம் இருக்கு, அந்த சீனை டக்குனு வச்சு பாத்துட்டு வாங்க. எங்களுக்கு அந்த ஷார்ட் புரியும் இல்லாட்டி அந்த ஷார்ட் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கார்ட் சர்வர்ல போட்டு விடுறேன், அதுல கூட பாத்துக்கலாம். இப்ப கீழே வந்து இப்ப அந்த மொய் விருந்து வச்சுட்டு இருக்கு, காசெல்லாம் கொடுங்க, காசு கொடுத்து இந்த கடை நடக்கிறதுக்காக தான் காசுமே. இப்ப என்ன புண்டைக்கு வந்து தாலி வைக்கிறாங்க? இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சீனு சொல்ல நம்ம மறந்துட்டோம். என்னன்னா வந்து நீங்க நம்ம அந்த அவங்களோட ஆத்தா வந்து காப்பாத்தினதுக்கு வந்து சின்ன கவுண்டர் வந்து 10,000 ரூபாய் கேஷ் கொடுத்துருப்பாரு. ஆனா நீங்க வந்து உங்க ஆத்தாவோட உசுறு வந்து வெறும் 10,000 ரூபாய்தான், அப்ப இந்த 10,000 ரூபாய் கொடுத்தா செத்து போன எங்க ஆத்தா வந்துருமான்னு கேன குதியாட்டம் சுகன்யாவும் கேள்வி கேட்பா. கேள்வி கேட்ட தேவையா இங்க பாரு, ஏற்கனவே கடன் பண்ண வாங்கி வச்சிருக்க தங்கச்சி படிக்கிறதுக்கு, காசு கொடுத்தானா சூட்டை முடிச்சு வாங்கி வைக்கிறது தானே, பிராக்டிக்கலா இப்படிதானே யோசிக்கணும். சரி ஒரு அன்பா ஒரே அன்பா ஒரு கிஃப்ட் குடுக்கறாங்க, அம்மா உயிரே காப்பதுக்கா அன்பா ஒரு கிஃப்ட் குடுக்கறான், அவன் ஒண்ணும் விலையெல்லாம் நீ நிர்ணயிக்கல சரியா. சரி உயிரை காப்பாத்துறேன், இந்த எனக்கு ஒரு எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு, இந்த காசு வச்சுக்கோன்னு சொல்றான். சூத்த முடிட்டு நம்ம வேற தங்கச்சி இப்படி இருக்க கடன் வாங்கி வச்சிருக்கோம் சரின்னு சொல்றது, காசை வாங்கி உள்ள போட்டு வச்சிருந்தா அவன் இந்த கடனே அடைச்சிருக்கலாம், புண்டையை மூட்டு இருந்திருக்கான். அதை விட்டுட்டு அங்க வந்துட்டு டைலாக் பண்ண பேசி இந்த 10,000 ரூபாய் கொடுத்தா எங்க அம்மா உழவு தர முடியுமா, இந்த டைலாக் மட்டும் எல்லாம் தேவையாங்க. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படிங்க கன்வே பண்றது? நீங்க உசுரோட மேல நினைக்கிற உங்க ஆத்தாளுக்கு நீங்களே வேலை பேசுறீங்களே கவுண்டர் ஐயா, இதெல்லாம் நியாயமா? உங்க ஆத்தா வந்து கீழே படுத்து கிடக்குறப்போ நான் வந்து காசு பணம் எல்லாம் பாக்கல, என் ஆத்தாவை பார்த்தேன், என் ஆத்தாவோட பாசத்தை பார்த்தேன், அதுக்குப்பே இப்படி சொல்றீங்களே கவுண்டர் ஐயா அப்படின்னு. நீங்க என்னன்னா வேலையே பேச முடியாத உங்க ஆத்தா உசுருக்கு வேலை பேசிட்டு நிக்கிறீங்களே. நம்ம கவுண்டரும் அப்படியே பேக் வாக் பண்ணிட்டு போறப்போ எங்க கவுண்டர் வந்து தலையை குனிஞ்சிட்டு போக கூடாது, தலை நிமிந்து போனாதான் எங்களுக்கு பெருமை அப்படின்னு. ஒண்ணு மறந்துட்டீங்க, நெல்கதிர் வந்து தலை குனியலாம், ஆனா எங்க கவுண்டர் தலை குனியறது எங்களுக்கு பிடிக்காது, அதை விட்டுட்டீங்க. தலை கவுந்து நிக்கிறது கதிருக்கு வேணா பெருமையா இருக்கலாம், தலை நிமிந்து நடந்தாதான் எங்க கவுண்டருக்கு பெருமை. இந்த ஸ்லாங் எல்லாம் சொல்லிருப்பானுங்க, எல்லாத்தையும் யா வச்சுக்கிறதுக்குள்ள முடியல. எப்பா சாமி நீங்க ஏதோ யா வச்சிருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க. கவுண்டரே ரொம்ப சந்தோஷமா குளிஞ்சு சிரிச்சுட்டு போறான் அவனே, சரி 10,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்ட்ராங் அப்படின்ட்டு போறான். அதை புரிஞ்சுக்காம இப்ப சரி ஓகே அங்கேயே வந்து ஒழுங்கு போட்டே காசு வாங்கி வச்சிருக்கலாம், அதை விட்டு பெருசு டைலாக் பேசிட்டு விட்டுட்டான். இப்ப வந்து எல்லாருமே வந்து அவங்க அவங்க காசை கொடுத்துருப்பாங்க, காசு வச்சு கடன் அடைக்கிறதான்னு கான்செப்ட். என்ன புண்டை இப்ப அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு எப்படியும் வசூல் ஆகாது, இந்த ஊர்க்கார புண்டையானே காசு எல்லாம் வைக்க மாட்டானுங்க, சோற நல்லா தின்னுட்டு வெறும் ஒரு 10 ரூபாய் வச்சு போவானுங்க, இந்த காசு வசூலாம் அவனால அடைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இப்ப இவன் வந்து ஒரு பிளான் போடுறான், சரி ஓகே மணி டிராப் பண்ணி எங்க கவுண்டர் வந்து பாத்தீங்களா, அவனுக்கு வந்து நியாயமா இது சின்ன கவுண்டருக்கு பதிலா கூச்சி கவுண்டர்னு வச்சிருக்கணும் இந்த படத்துக்கு. ஆமா இல்ல இல்ல கவுண்டர் சுகன்யா செலக்ட் பண்ணதுக்கு காரணமே வந்துட்டு நம்ம சுகன்யாவுடைய வைராக்கியம் தான். என்னதான் வந்து முறை அந்த மொய் விருந்து வச்சாலும் கவுண்டர் வீட்டை தாண்டி போறப்ப கவுண்டர் கிட்ட சொல்ல மாட்டாங்க, இத பார்த்த நம்ம ஆத்தா சொல்லும் இவ நம்ம கவுண்டருங்களுக்கே ஏத்த இது என்னது அந்த மன தைரியம் வந்து இவளுக்கு நிகரா இருக்கு அப்படின்னு ஒன்னேதான் நம்ம கூச்சி கவுண்டர் வந்து கூச்சி மேல ஆசைப்பட்டு தாலியை வைப்பாரு. என்ன நினைக்கிறீங்க, எல்லாம் மான மரியாதைங்க. அப்படி வந்து நீங்க வந்து கவுண்டரோடைய இது இருக்கு, அதாவது எப்படி சொல்றது அந்த மனசு இருக்கு, நான் வந்து கவுண்டர் வீட்டு வாசப்படிய மெடிக்க மாட்டேன்னு சொல்றவள நீ கூப்பிட்டு ஒன்னா உட்கார வச்சு உன் வீட்டுல அப்பவே சோறு போட்டிருக்கணுங்க, அப்ப சோறு போடுறத விட்டுட்டு நீ வந்து உன் புள்ள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வர, அவளை வந்து அதுக்கப்புறம் தான் நீ மனுஷனாவே ட்ரீட் பண்ற.
அது வரைக்கும் நீ வந்து ஒரு கீழ் ஜாதியை சார்ந்தவ மாதிரி தானே நீ அவளை ட்ரீட் பண்ற. நீ கல்யாணம் கட்டிக்கிட்டா எல்லாரும் ஒன்னாயிருவாங்களா? அவங்க லாஜிக் படி கேக்குறான், எல்லாரும் ஒண்ணுனா எல்லாரும் ஒண்ணுதானுங்க. எல்லாம் இனிமேதாங்க கல்யாணத்துக்கு, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கு நீ வேற ஆள், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ நம்ம ஆள். இவன் வயித்துல வந்து நம்ம ரத்தம், அதனால வந்துட்டு பாத்து பத்திரமா வளர்த்துற தாயி, அந்த அளவுக்கு தான் அதெல்லாம். இதெல்லாம் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிற ப்ராசஸிங் டைமுங்க. இந்த ப்ராசஸ்ல நீங்க 1008 விஷயத்த சொல்றீங்க காக்குசு. நீங்க மதுரைக்காரன்றனால ஓவரா குங்கணம் அடிக்க கூடாது, பாத்துக்கோங்க. குங்க பாய்ஸ் காக்குசு ரவுண்ட் அப் பண்ணுங்க. பாடல்கள் வந்து அடிச்சுக்க முடியாது இளையராஜாவோட இசையில வந்து. அதுவும் எஸ்பிபி பாடின பாட்டெல்லாம் வந்து அருமையான பாடல்கள் உண்மையிலேயே. அதுதான் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் இந்த படத்துல. நான் பாட்டை வந்து ஓட்டாம இந்த படத்தை பார்த்தேனா பாத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் 20 நிமிஷம் ஃபுல் படத்தையும் பார்த்தேன் ஓட்டாம. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அது இப்ப டைம் லைன் எல்லாம் தெரியல, இப்ப முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா வீட்டுல வந்து மலரம பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு குழந்தைய கூட பெத்து கொடுக்கல இன்னும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப அந்த ஒய்ஃபோட தங்கச்சி என்னங்க சொல்லுவோம், ஒய்ஃபோட தங்கச்சி மச்சினிச்சி. ஆமா, இப்ப அந்த அந்த ஆஸ் யூஷுவல் இந்த மச்சினிச்சி காமெடி சொல்லுவாரு, நானே வந்து பெத்து கொடுக்கறேன் அப்படிங்கிறாங்க மச்சினிச்சி வந்துட்டு. ஏ அது பேரு வந்து த்ரீசம் டி. தீசம் கள்ள தொடர்பு பல டிபார்ட்மெண்ட் வருவதுக்குள்ளதுங்களுக்கு கக்கோல்டுங்க, லேடிஸ் கண்ணுங்க புசி ஹோல்டாங்க. இல்லங்க இந்த கேவலமான ஒரு இதுங்க, இந்த ரீல்ஸ் டிக்டாக் போடுவானுங்க எப்படின்னா, அந்த பொண்டாட்டியும் புருஷனும் இருந்துக்கிறது, பொண்டாட்டியோட தங்கச்சி வந்துட்டு இந்த மச்சினிச்சி ஜோக்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி நானே பெத்துக்கிறேங்கிறது, நானே உன ஓக்கறேங்கிறது. இல்ல இந்த கண்டென்ட்டுக்காக இந்த டிக்டாக் எல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு முன்னாடி எப்படி உங்களை பாத்துப்பானுங்க, ஒருத்தன் எப்படி பாத்துப்பானுங்க, வீட்டுக்குள்ள என்ன பண்றானுங்க, எனக்கு ஒரு மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப. நான் பாருங்க என்னடா இவ்வளவு பிற்போக்கா பேசும் கூட எடுத்துக்கலாம் நீங்க, இது எனக்கு சீரியஸா எனக்கு பாக்குறதுக்கு எனக்கு சைக்கிள். இதெல்லாம் இந்த மாதிரி இந்த டிக்டாக் இந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம் அதெல்லாம் ரொம்ப இந்த நார்மலைஸ் ஃபக்கிங் வைஃப் சிஸ்டர் அப்படிங்கறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. சத்தியமா சொல்றேன், என்ன விதமான ஜோக் கண்டென்டா இருந்தாலுமே சரி, ஜோக்காவே நீங்க பாக்க முடியாதுன்ற. என் மாமா எங்க அக்கா புருஷன் வந்து எங்க அக்கா புருஷன் மாதிரி எனக்கு ஒரு புருஷன் வேணும்னு ஆசைப்படுறாங்க. இதுல நீங்க பொண்ணுங்களுக்கு என்ன நீங்க தப்பு சொல்றீங்க, காக்குசு ரிக்ஸான்சஸ் ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆவாதுப்பா. ராக்லி வந்து இரண்டாவது திருமணத்தை ஆதரிக்கிறாரா, முதல் திருமணம் செல்லுபடியாகும் போது தொடர்ந்து விவாதிப்போம் ரிக்ஸான்சஸ் வாங்க. இல்லங்க அக்கா புருஷன் மாதிரி ஒருத்தன் கிடைக்கணும் ஆசைப்படுற தப்பு இல்ல, அக்கா புருஷனே கிடைக்கணும்னு ஆசைப்படுறதானே தப்பு. இந்த சக்கர கவுண்டரை வந்து நீ எதிர்க்கிற, சக்கர கவுண்டரை வந்து நீ வெறுக்கிற,
என் அக்காவை நீ உன் அக்காவுக்கு நடந்தா மாத்திரம் உனக்கு உள்ள வந்து கப 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 கபன்னு எரியுது. உன் அக்கா வந்து ஒருத்தி வந்து கொன்னுட்டா, கொன்னுட்டு உங்க அக்கா இடத்துல இன்னொருத்தி இருக்கிற மாத்திரம் உனக்கு ஐயோ என் பூலெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுதுன்னு போற. அதே இது நீ மாத்திரம் சுகன்யாவோட தங்கச்சி வேணும்னு என் பூல பண்ண இனிக்குதா மாமியார் இருக்காங்க இவ்வளவு ஓப்பனா வந்துட்டு இந்த மாதிரி ஜாலியா வந்துட்டு ஓகே என் கூட வந்து பெத்து கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஜாலியான ஒரு சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கானுங்க அப்பயே. சரி இப்ப இந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஊர் ஏரிய வந்து இது பண்றாங்க, ஏலம் விடுறாங்க. ஏரி ஏலம் விடுறதுல வந்து இவர் வந்து விட்டு கொடுத்துறாரு, அதாவது ஒரு ஒரு லெவல் வரைக்கும் இந்த ஏலத்துக்கு போறாரு, பட் அதுக்கு மேல விட்டு கொடுத்துறாரு. யாரு நம்ம சின்ன போறாரு ஏலம் அதுல, அதுக்கு மேல வந்து நம்ம இவரு யாரு சக்கரை கவுண்டர் வந்து ஏலம் ஜெயிச்சிடுறாரு. கூச்சி கவுண்டர் விட்டு கொடுத்துறாரு. ஆமா கூச்சி கவுண்டர் விட்டு கொடுத்துறாரு, சக்கரை கவுண்டர் ஜெயிச்சாரு. சக்கரை வந்து மீனிங் வேற குஞ்சுதான். திருநெல்வேலி பக்கம் திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும் குஞ்சு கொண்டு காணாங்க அப்படி பாருங்க. சரி இப்ப இப்ப ஆக்சுவலா சக்சஸ்ஃபுல்லோட பிளான் ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஏரிய வந்து விட்டு ஏரி அந்த ஏரி ஏலத்துல வந்து ரேட் ஏற்றி விட்டு இவ்வளவு மாத்தி விட்டுலாம் அப்படிங்கறதான் பிளான். பட் கடைசியில இவரே எடுத்துக்கணும் ஆயிடுச்சு. பட் இதுலயும் வந்து ஒரு அழகான ஒரு பிளான் பண்றாருன்னா, அந்த ஏரியில் ஏரியில இருந்து பாயசனை கலந்து விட்டுட்டு இந்த பழிய வந்து தூக்கி சின்ன கூட்டுற மேல போட்டுறலாங்கிற பிளான் இருக்கு. அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் மீன் எல்லாம் செத்து மிதக்குது, அத தண்ணி குடிச்ச மாடெல்லாம் பாவம் செத்து கிடக்குது. இப்ப எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க எப்படியாவது. இப்ப டக்குனு ரொம்ப சோகமா அதெல்லாம் பாத்துட்டு சின்ன கூட்டு வரும்போது டக்குனு கூட்டத்துல ஒருத்த வந்து சொல்றான், அந்த மாதிரி ஐயா உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறான் பட்டுன்னு. அப்ப டக்குன்னு இன்னொருத்த சொல்றான், ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க இவ்வளவு பெரிய மனுஷனா இருந்துட்டு இப்படி இருந்தாலும் இது பண்ணுவீங்க நீங்க நினைச்சே பாக்கல இப்படிங்கிறான். அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாம் சொல்றானுங்க. இப்ப இப்படி சொல்றேன், இப்ப எனக்கு ஒரு கேள்வி. இப்ப காக்குசம் நீங்கதான் வந்து இப்ப ஒரு சின்ன கவுண்டர்னு வச்சுப்போம், சரியா? உங்களை எதிர்த்து வந்து ஒருத்தன் ஏரியை ஜெயிச்சிட்டான், அதாவது ஏலத்தை ஜெயிச்சிட்டான். இப்ப அடுத்த நாள் இப்படியே இதே ஒரு சிச்சுவேஷன் வரீங்க. இப்ப டக்குன்னு நான் வந்து ரேண்டமா கூட்டத்துல நிக்கிறேன் ஒரு ஆளுங்க, நான் வந்து கேக்குறவங்க கிட்ட, ஏன் காக்குசம் இப்படி இது பண்ணீங்க, ஏன் இப்படி இதுக்கு பாயசம் வச்சுக்கிட்டேன் என்ன சொல்லுவீங்க நீங்க? அறிவு புண்டா இருக்கா, நான் ஊத்துனதுக்கு என்ன ஆதாரம் புண்டா இருக்குன்னு கேப்பேன் நானு. வாய்ப்புண்டா இருக்குன்னு இஷ்ட புண்டை பேசுவியா? இப்ப நீ பூக்காட்டுலாம் சூத்த கிழிச்சிருவன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா சைலண்டாவே இருக்காரு சின்ன கவுண்டர். இன்னொருத்தர் கேக்குற அவன்ட்டையும் சைலண்டாவே இருக்காரு. சம்பந்தப்பட்ட மெயின் சக்கரை கொண்டே கேக்குறாரு, இப்படி பண்ணி சொல்லலாம், ஏன் இப்படி பண்ணீங்கன்னா அப்பயும் சைலண்டாவே இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம், உண்மையிலே இந்த புண்டை பாயசம் கலந்துருக்காரு அர்த்தம் இல்லையா? இல்லையா? ஆமா, இது அப்ப வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறதுனாலதான் வந்து உன்னால பேச முடியலன்னு தான் ஊர் நினைச்சுக்கோ. நீ வந்து தெரிவிக்காம இருந்தா எப்படி தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. இவன் பண்ணாத பட்சத்துல எதிர்ப்பு கண்டிப்பா தெரிவிக்கணும் தானேங்க? ஆமாங்க. அதாவது பாக்குறவங்களுக்கு என்ன வேணாலும் தோணலாம், ஐயோ இவரு நேத்து ஏலத்தை தோத்தனால இன்னைக்கு இது பண்ணிட்டாரோ அப்படின்னு கூட தோணலாம். இவர் அந்த இடத்துல நின்று டே ப்ரூஃப் புண்டை இருந்தா காட்டு, இல்லாட்டி வாய் புண்டை பேசக்கூடாது, சூத்த கிழிச்சிருவன் சொல்லணுமா இல்லையா? முடியுமா? எதா இருந்தாலும் பஞ்சாயத்துலதான் காட்ட முடியும், அதனால பஞ்சாயத்துல பேசிக்கலாம்னு சொல்லி நம்ம கவுண்டர் வந்து பஞ்சாயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து ஒரு நேர்மை நியாயம் தர்மத்தின் திலகமான சின்ன கவுண்டர் வந்து நீங்க பயங்கரமா அக்யூஸ் பண்றீங்க. தவறு ரொம்ப தவறு, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கொங்கு நண்பர்கள் சார்பாக. துரோகம் செய்கிறாரா? மதுரை ராக்லி பேரவை நண்பர்களே கேட்டுக்கோங்க, ராக்லி மதுரைக்கு துரோகம் பண்றாரு நண்பர்களே, அவ்வளவுதான். எல்லாரும் இல்லன்னா ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து எடுத்துருவாங்க. கோஆர்டினேட்டரா எப்படி நான் இருக்கிறது கட்சிக்கு? அதனாலதான் கொங்குக்கு ஒரு ஊம்பு, இங்க ஒரு ஊம்பு, முடிஞ்சிச்சு. சரி இப்ப இப்ப இந்த மாதிரி இப்ப அந்த இடத்துல அப்போஸ் பண்ணல, அப்போஸ் பண்ணப்போ சரி ஓகே நாள் பஞ்சாயத்தை கூடுறோம், பஞ்சாயத்து வந்து இப்ப மத்த ஊர் தலைவர் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த படிச்சுட்டு இந்த கூட இருந்தான்ல,
படிச்சு ஊர்ல இருந்து படிச்சு வந்தான்ல வந்துட்டு நம்ம சக்கர கவுண்டர் வந்துட்டு விஜய்காந்த் கிட்டயே வேலை பாக்குற மாதிரி வச்சிருப்பாரு. சோ இப்ப என்ன பண்றான்னா பீஸ் ஆட்சி சொல்றதுக்கு வந்து இதை நோக்கி போயிட்டு இருக்கான், அந்த பஞ்சாயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இப்ப பெரியவர சுகன்யா வந்து அவனை தடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, பட் முடியாம போறான். இப்ப டக்குன்னு என்ன பண்றாங்க, அங்க குத்தி இருக்க ஒரு அருவாள் எடுத்து சரக்குன்னு ஒரு வெட்டு கழுத்துல சைட்ல படுத்துறான். அதுக்கப்புறம் செவரல் மோமெண்ட்ஸ் லேட்டர் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க சுகன்யாவை. ஆமாங்க, என்ன கேள்வினா இப்ப மட்டும் எதுக்கு போலீஸ் கூப்பிடுறாங்க? இப்பயும் ஊருக்குள்ள வச்சு பேசி முடிக்க வேண்டியதான் அபராதத்தை கட்டிட்டு. இல்ல அது அது முன்னாடி வரைக்கும் வந்து கொலான் ஒண்ணு உள்ளீங்க இல்ல, கொலன் ஒண்ணு உழுதுதான் வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், இல்லைன்னா சுடுகாட்ல போய் புதைக்க முடியாது. அசிங்க அசிங்கமா கேப்பான் வெட்டியன், டெத் சர்டிபிகேட் எங்கடா, யார் யாரா இதை கொலை பண்ணீங்கன்னு கேப்பானுங்கல்ல, அதனால வந்துட்டு இது பண்றானுங்க வேற வழி இல்லாம சுத்தடிச்சுட்டுருவானுங்கன்னு. அந்த மாதிரி இப்ப அப்ப புரியுதா, அப்ப இந்த ஊர் நாட்டாம பண்ண வேலை எல்லாம் இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சாயத்து அவனுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஊருக்குள்ள இந்த கட்ட பஞ்சாயத்து சொல்லுவானுங்கல்ல, அந்த கட்ட பஞ்சாயத்து ஸ்லைட்டா அபிஷியலா பண்ற மாதிரி காட்டிக்கிட்டு பண்றவனுங்க தான் ஊர் நாட்டாம புண்டையானுங்கலாம். பிரச்சனைனா போலீஸ் சைட்ல லாயர் சைட்ல மாத்தி விட்டுறானுங்க, சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் இந்த மாதிரி டீல் பேசி நல்ல பிரச்சனை அதுக்கெல்லாம் மாத்தி விட்டு கட்டிங்ஸ் பாக்குறவங்க தான் அந்த கூறியானுங்க. சரி ஓகே, இப்ப என்னது இப்ப டக்குனு இப்ப ஹீரோயின் தூக்கி ஜெயில போட்டுறாங்க. இப்ப இந்த ஹீரோயின் தூக்கி ஜெயில போட்டதுக்கு அப்புறம் வீட்டுல இவர் உட்காந்துட்டு உட்காந்து ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டே இருக்காரு விஜயகாந்த். ஆமாங்க, இந்த பாட்டு வரும்போது இங்க இவரு போறாரு உள்ள உக்க ஹீரோயின் உட்காந்து ஜெயில பாடிக்கிட்டு இருக்கு. இருங்க 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 இருங்க, இதுக்கு முன்னாடிதான் வந்துட்டு இன்னொரு மேட்டரும் இருக்கு. இதுக்கு முன்னாடியே இல்ல இதுக்கு அப்புறமான்னு தெரியல, நம்ம அந்த கேமியோ மேட்டர் யாரு, அதாவது ஆர்பி உதயகுமார். ஆமாங்க, இந்த அம்மா வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிருல, புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சின்ன கவுண்டர் வந்து கோர்ட்டுக்கு போவாரு. கோர்ட்டுக்கு போயிட்டு ஸ்டெப்ஸ்ல நடந்து வர்றப்போ கவுண்டர் முக்கியமான சீன் எல்லாரும் மறந்துட்டீங்க, அதாவது அந்த சீனுக்கு முன்னாடி சின்ன கவுண்டர் மேல எல்லாரும் அக்யூஸ் பண்ணிருப்பாங்க. அக்யூஸ் பண்ணவரை வந்து இந்த ஊரை விட்டு போறாருன்னா பஞ்சாயத்துல வந்து யாரையாச்சும் வந்து அங்க உத்தார வசத்து போகணும், பஞ்சாயத்து மறந்து அதுக்கப்புறம் தான் வருவார். ராக்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் வருவோம், நீங்க இருங்க சீன் வரும். நீங்க சொல்லுங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்ற சீன்ல அவரு என்னன்னா ஃபர்ஸ்டே இவர் வந்து கோர்ட்டுக்கு போவாருங்க. ஃபர்ஸ்டே கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்து வர்றப்போ இந்த இது வக்கீல் ஒருத்தர் இருப்பான், வக்கீல் வந்து என்ன சொல்லுவாரு, அவங்க ஒய்ஃப் வந்து பொய் சொன்னாதாங்க உண்டு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எப்படி பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க போய் வந்து கவுண்டர் என்ன பண்ணுவாரு, ஜெயிலுக்கு போய் அவங்க ஒய்ஃபை பார்த்து கேட்பாரு இந்த மாதிரி நீ பொய் சொல்லணும்ப்பா அப்படின்னு. உடனே ஐயா உங்களுக்கு உங்க பொண்டாட்டியா நான் இருந்துகிட்டு எப்படிங்க நான் பொய் சொல்றது அப்படின்ற மாதிரி எனக்கு பொய் சொல்ல தெரியாது காசு குடுக்கும் போது வாங்கி இருந்தா பிரச்சனை வந்திருக்காது, அப்ப வாங்காம இது பண்ணிட்டு மொய் விருந்து வைக்கிற மயிர் விருந்து வைக்கிறேன் வைக்க வேண்டியது. இங்க வந்து சரி போய் போய் இது சொல்லுன்னா இப்ப மட்டும் நான் போய் பேச மாட்டேன். சரி ஓகே, ரொம்ப நேர்ம புண்டையா இருக்கிற மாதிரி பிரிண்டன் பண்ணிக்கிறேன் பண்ணிக்க. அவர்தான் இவர் ஊருக்கு வந்துருவாரு மறுபடியும், ஆனா வந்துட்டு அவர் ஒய்ஃப காப்பாத்தணும். அவர் வந்து அப்புறம் சாப்பிட ட்ரை பண்ணுவாரு, சாப்பிட ட்ரை பண்றப்ப அவரால் சாப்பாடு ஜீர்ணிக்க முடியாது. நடுவுல வந்து அவருக்கு ஹாலோசினேஷன்ல அவங்க ஆத்தா வந்து திடீர்னு பார்த்தா சுகன்யா மாதிரி தெரியும். அதனால இல்ல இல்ல நான் போய் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்த போறேன். என்ன ட்ரக்ஸ் எடுத்திருக்காரு கேக்குறேன், மார்க்கெட்டுக்கு போறானா பெரிய பூசணிக்காய எடுத்துட்டு வாடா இன்னைக்கு இன்னொரு. சரி ஓகே, அந்த டைம்ல நடந்து வர்றப்பதான் நம்மளுடைய முதல் சீன்ல பார்த்த ஜட்ஜ் இருப்பாப்புல, அந்த ஜட்ஜ் பாத்துட்டு இந்த மாதிரி உங்களை மாதிரி நான் எனக்கு வச்சு உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை மாதிரி ஆளுங்க இந்த இடத்த கோர்ட்டு வாரிசுல விதிக்கிறது வந்து நல்லது இல்ல, உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. பாருங்க உண்மையா அவன் ஜட்ஜ் புண்டதானா,
கொலகேசுக்கு கோர்ட்டுக்கு வர எங்க போவாங்க இவனங்க இவ்வளவு மடப்பட்டியா பேசுறான். சரி ஃபர்ஸ்ட் சீன்லதான் வந்து நின்றுட்டு ரொம்ப பூரிச்சு போய் 15 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றானே பூரிச்சு போயிருந்தான். எங்க கொலை பண்ற சீனுக்கு ஜட்ஜ் இதுக்கு வராம கோர்ட்டுக்கு வராம எங்கெங்க ஊம போவாங்க? இவன் உண்மையிலே ஜட்ஜு தானா? எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த விசிட்டுக்காக தான் இந்த மாதிரி முத தடவை போறப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டாங்க, ரெண்டாவது தடவை போறப்போ வீட்டுல இருந்து யாராவது வச்சுட்டு போனமே சொல்லிட்டு அவங்க ஆத்தாவை பஞ்சாயத்து நடுவுல வச்சுட்டு வெள்ளப்பா வெள்ளையில ஒரு இது சொம்பு, அப்புறம் கருப்புல ஒரு சொம்பை வச்சு பானையை வச்சு இதுல வந்து கல் இருக்கு, இதுல வந்து அதுல இருந்து ஒன்னத்துல வந்து பால் இருக்கு, இன்னொன்னுல வந்து விஷம் இருக்கா? இல்ல இல்ல இல்ல, ஒன்னத்துல வந்து நல்ல தண்ணி, இன்னொன்னு வந்து நான் விஷம் கலந்தேன்னு சொன்ன, விஷம் கலந்தேன்னு சொன்ன அந்த ஏரி தண்ணி இருக்கு. நான் ஈவினிங் உள்ள அந்த ஊருக்கு வரலன்னா அந்த விஷம் இருக்கிற தண்ணி எடுத்து நீ குடிச்சிடாதான்னு அந்த ஆளு. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளவு பெரிய ஏரியில இருந்து விஷம் கலக்க முடியுமா? அதுக்கு எவ்வளவு பாட்டில் ஆஃப் இது வேணும்? கலக்க முடியும், ஆனா அது அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டட், அந்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி அமௌண்ட் ஆஃப் பாய்சன் எல்லாம் இருக்குமா? அந்த காலத்துல கஷ்டம் கிடைக்கிறது. அப்படியே இருந்தாலும் அந்த மாதிரியே பாய்சன் கலந்த ஏரியில கலந்துருந்தா கூட டைல்யூட் ஆயிருக்கும்ல இந்த டைம்ல, இப்ப வேற மாதிரி கொடுத்துருக்காங்க தண்ணிய. எங்க டைல்யூட் ஆயிருக்குங்க, ஆனாலும் என்ன சொல்றேன் நானு, ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸிசிட்டி இருக்கும்ல அதுல தண்ணியில. ஓகே ஓகே ஓகே, சக்கரை கவுண்டர் அதிகமா கொடுத்துருக்கலாம், ஊத்தி இருக்கலாம், இல்ல கம்மியா ஊத்தி இருக்கலாம், இல்ல சக்கரை கவுண்டர் கம்மியா ஊத்தின அளவுக்கு நீ என்னடா கம்மியா ஊத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூச்சி கவுண்டர் வந்து அதிகமா ஊத்தி இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஆனா ஊத்திட்டாங்க அவ்வளவுதான் கான்செப்ட் அங்க. அவள்தான் இப்ப ஊருக்கு வந்துருவாப்ல, ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அத்தா உன்ன எப்படி அத்தா நான் சாவிடுவேன்னு சொல்லிட்டு இவர் ஊருக்கு வந்துருவாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கரெக்டா, நீங்க அந்த ஊருக்கு வர்றப்போ நீங்க எந்த சீனை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, சந்திரமுகியில வந்து பிரபு வந்து காஃபி குடிக்க போவாரு, காஃபி குடிக்க போறப்போ வந்து தலைவர் அப்படியே பறந்துட்டு வந்துட்டு சரவண சரவணன் அந்த பேர் என்ன அந்த படத்துல செந்தில், செந்தில் அந்த காஃபிய குடிக்காதன்னு அப்படியே பறந்து போய் தட்டி விடுவாரு பாருங்க, அந்த மாதிரி தட்டி விடுவாரு விஜயகாந்த். அதே மாதிரி பறந்து வந்து தட்டி விடுவாரு இவரும். சரி, இந்த இப்ப டக்குனு இப்ப இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி என்னன்னா, ஊர் மக்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த இது சுகன்யாவோட தங்கச்சி வந்து டக்குனு இப்பதான் பிரெக்னண்டா இருக்காங்க. பார்த்தா டக்குனு தலை சுத்தி விழுந்துடுறாங்க. பார்த்தா என்னன்னு பார்த்தா இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க, கல்யாணம் ஆகல, எப்படி பிரெக்னண்டா இருக்காங்க? அதே இந்த ஊர் மக்கள் பேசுறாங்க. அது சரி, பெரிய வீட்டு சமாச்சாரம் அப்படிதான் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். என்னமோ அந்த ஊர்ல வந்து ரெண்டாவது மேரேஜ் அவங்க பார்த்ததே இல்லாத மாதிரியும், அதாவது பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வந்து பொண்டாட்டியோட தங்கச்சி கூட மேட்டர் போறது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணி ஜோக் பண்ற ஊர் தான் இது. பட் இது ரொம்ப அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க, ஐயோ எப்படி கல்யாணம் ஆகாம எப்படி இந்த பொண்ணு வந்து பிரெக்னண்டா இருக்கு. அதுவும் அந்த நாடி பிடிச்சு சொல்றதா வந்து அக்யூரேட்டா, அக்யூரேட் கூட இல்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமானே தெரியல எனக்கு, முடியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த நாடி பிடிச்சு சொல்லிட்டாங்க உடனே வந்துட்டு, அது அவனும் அவ்வளவு இதை எடுத்துக்கிட்ட மாதிரி எப்படி பிரெக்னண்டா இருக்காங்க, இன்னும் ஒண்ணும் புரியல அப்படிங்கிற மாதிரி அப்படி ஊர் மக்கள் அவனுக்குள்ள சலச்சிருக்கிறாங்க. இப்ப யாரு காரணம் இருக்கு அப்படிங்கும்போது டக்குன்னு இப்ப திருப்பி நம்ம சின்ன கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிங்கிற மாதிரி, நான் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு. எல்லாருக்கும் ஏன் அந்த அதிர்ச்சினா, அவர் வந்து ஏ கிரேட் கவுண்டர், கவுண்டர்ல வந்து இந்த அம்மா இப்ப சொல்லுவாங்க, அதாவது பொம்பை வீட்டுல பொம்பளைங்க இருக்காரே கவுண்டருங்க வந்துட்டு ரொம்ப மரியாதையோட பாப்பாங்க, ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு வந்து வெளியே யாருக்கோ வந்துட்டு முந்தானிய விரிச்சு போட்டு வந்திருக்கு, சொல்லிடு யாரு அந்த பேர் இல்லாதவ அப்படின்னு. அப்ப நீங்க பாக்கணும், கவுண்டர் சின்ன கவுண்டர் வந்து ஏ கிரேட் கவுண்டர் அந்த அளவுக்கு இருக்காங்க, அதனாலதான் அவங்க ஊருக்கே அதிர்ச்சி. இப்ப வந்து சின்ன கவுண்டர் வந்து அவரை வந்து நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு பழிய ஏத்துக்கிறாரு. அது ஏன் ஏத்துக்கிறாரு? வந்து கவுண்டரோட கூச்சி வந்து இப்ப ஜெயிலுக்கு போயிடுச்சுங்க, இன்னொரு கூச்சி வேணுங்க கூச்சி கவுண்டருக்கு, என்ன பண்றது சொல்லுங்க, நீங்க உங்க கூச்சியை கொடுக்க போறீங்களா? அதுக்கு பதிலா அவங்க கூச்சி எடுத்துக்கிறாரு அவரு, அவ்வளவுதான். சரி ஓகே, இப்ப சரி இப்ப டக்குன்னு மனோராமா கடுப்பாயிட்டு நீதான் வீட்டுக்குள்ளே வந்துடாதன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ரொம்ப கோபமா பேசி அனுப்பிடுறாங்க. விஜயகாந்த் போயிட்டு எங்க லிவிங் ஸ்டன்னா நேரா கவுண்டமணியோட வீட்டுக்கு போயாரு. கவுண்டமணி யாருனா ஒரு ஒரு சலவை தொழிலாளி ஒரு படத்துல. ஆனா இந்த கவுண்டமணி வந்து இவர் விஜயகாந்த் வீட்டுக்கு வர சீன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா
ஒரு சாட்ல கூட வாசல் படியில கூட உட்காந்துருக்க மாட்டாங்க, வாசல் படிக்கு வெளியேதான் டீல் பண்ணுவாரு. பட் இவருக்கு ஒரு வேணும்னா கூட நல்லா சொகுசு குருதியா குதியா போயிட்டு கவுண்டமன் வீட்லயே வந்து தங்கிடுவாரு. இதுல எல்லாருமே ஒரே ஜாதி தாங்க, இங்க வந்து இந்த ஜாதி வேறங்கிற பேசிக்கிட்டோம்ல, எல்லாருமே கவுண்டங்க தான். பட் இங்க என்ன பிரச்சனைனா அமௌண்ட் மேட்டர்ஸ், யாரு வந்து நல்ல காசு வச்சிருக்காங்க யாரு காசு இல்லாத பார்ட்டி, அதான் கவுண்டருக்குள்ள இருக்க பிரச்சனை. அதாவது இவரோட விஜயகாந்தோட அக்காவா, அவங்களுக்கு பிறந்த ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க பிறந்த பொண்ணை வந்து வீட்டுல ரொம்ப இல் ட்ரீட் பண்றாங்க, அதாவது சக்கரத்தோட செகண்ட் வைஃப் வந்து ரொம்ப இல் ட்ரீட் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதான் எப்பவும் போல அந்த சித்தி கொடுமை. இப்ப என்ன நடக்கும்னா, இந்த சித்தி வந்து அவங்க அவங்க பொண்ணை வந்துட்டு, அதாவது அவங்க மூத்த பொண்ணை வந்துட்டு கொடுமைப்படுத்துவாங்க. ஏன்னா இவங்க போய் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி பால் டயர்ல கலந்துச்சு அந்த விஷத்தை கலந்தது எங்க அப்பா இருதா அப்படின்ட்டு பத்தாததுக்கு அது இவங்களுக்கு அடிக்கிறாங்க, அவ்வளவு புடிச்சு வீட்டுல கட்டி வச்சு அடிக்கிறாங்க இல்லையா, இது போனா அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டு பாப்பாங்க, பொண்ணு வேணும்னு கேக்குறப்போ இல்ல அதெல்லாம் தர முடியாது போடான்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கவுண்டர் கிட்ட. அதுக்குள்ள நடுவுல என்ன நடக்கும், நம்ம பொண்ணு என்ன, அந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த பொண்ணு அதோட ஜாக்கெட்லயே பிளவுஸ்ல நினைக்கிறாமா, பிளவுஸ்ல வந்து இந்த மாதிரி எழுதி கொடுத்துரும், மாமா எனக்கு ஆபத்து தயவு செஞ்சு வாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இது வந்து செலவுக்காரருக்கு போவோம், செலவுக்காரர் வந்து கவுண்டர் முடிச்சு செந்திலுக்கு போவோம், செந்தில் வடிவேலு கொடுப்பாரு, வடிவேல் ஓடி வந்து சொன்னே அவ்வளவுதான் கடுப்பாயி வெட்ட வருவாங்க. ஆனா டக்குன்னு போய் பார்த்தா இந்த என்ன சொல்ற, இப்ப தேவர் மகள் பாக்கும்போது நிறைய பேர் படிக்காத தக்குரியதா இருப்பாங்க, ஆனா அதுல பரவாயில்ல அந்த சலவை தொழிலாளி கூட படிச்ச மாதிரி காட்டியிருப்பானுங்க, செந்தில் கூட படிச்சிருக்க மாதிரி இத கரெக்டா ரீட் பண்ற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பானுங்க, மாமா எனக்கு ஒரு ஆபத்துன்னு ரீட் பண்ற மாதிரி எல்லாம். ஏங்க இத்தனைக்கும் இந்த படம் வந்து 91 எடுத்த படம் சரிங்களா, தேவர் மகளுக்கு கிட்டத்தட்ட 6-7 வருஷம் முன்னாடி எடுத்த படம். ஆமா இல்ல அதுக்குன்னு நீங்க வந்துட்டு அப்ப கவுண்டர்கள்லாம் வந்து நல்லா படிச்சவனுங்க தான் போல, ஒரு துணி துவைக்கிறவங்க கூட படிச்சுதான் இருக்கான் அப்படின்னா பரவாயில்ல இவங்கள நல்லா படிச்சவனுங்க தான் போல அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்ச கூடாது. படிக்காத தற்கொலை பண்ணியானுங்க தான் சீனுக்கு அப்படி வச்சிருக்கானுங்க, அதை சொல்றேன். நீங்களே படிச்சு சொல்லுங்க அப்படின்னு அந்த இடத்துல போஸ்ட்மேன் சொல்லுவாரு, இந்த மாதிரி அவரு இறந்து போனவர் வந்து கழுத்து நெரிச்சுதான் இறந்து போயிருக்காரு, வெட்டுப்பட்டு அதான் மூச்சு திணறிதான் இறந்து போயிருக்காரு, இதுக்குதான் பெயிலும் கிடைச்சிரும், அந்த அம்மாக்கு சுகன்யாக்கு பெயிலும் கிடைச்சிரும், ஆனா அந்த ஆள் மூஞ்சி எப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுலயே இருப்பாங்க. ஆனா குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வெளியே வந்தா சுகன்யா இஸ் தி பெஸ்ட் மடப்புண்டை எவருங்க பாருங்க, இது இது புலியும் திருடுறா அதே நேரத்துல வந்துட்டு காசு வாங்கிக்க மாட்டேங்கிறா, இது என்னது புருஷனுக்கு மேல கோபமா இருக்கா, வெளியே வந்து புருஷன் 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்காம ஜெயிலுக்குள்ளேயே வெயில் கிடந்து ஜெயிலுக்குள்ளேயே உட்காந்துன்னு சொல்றா, இவ என்ன மனநிலையில இருக்காங்க, என்ன டிசார்டர்ல பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. என்னன்னா நீ வந்து ஒரு வைராக்கியமான பொம்பளன்றது எனக்கு தெரியாதாமா, ஆனாலும் நீ பெத்த போச்சு நீ வளர்த்த பொண்ணான உன் தங்கச்சி வந்து இப்ப மாசமா இருக்கா, அவ அம்மா வாங்க போறா, தயவு செஞ்சு வந்து பாருமான்னு அப்பதான் வந்து 4 வார்த்தை கேக்குற மாதிரி நறுக்குன்னு கேக்குற மாதிரி இவ வந்து அதுவும் புருஷங்கிட்ட கேட்க போல, அவ தங்கச்சி கிட்டதான் கேட்க போயிருக்கா, என்னடி நடந்துச்சு எப்படி முந்தானைய விரிச்ச அப்படின்ற மாதிரி சக்காலத்தி சண்டை போட முடியாது. அப்படிதான் இருப்பான் அவருடைய அக்கா பொண்ணை காப்பாத்துறதுக்காக போவாரு, ஆனா இந்த சைட்ல அதுக்குள்ள சரி இவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சிடும், இந்த மாதிரி டீச்சர் அம்மாவை வந்துட்டு மேட்டர் பண்ணது வந்து யாரு சுகன்யா கொண்டு போட்ட அந்த கணக்கு புள்ள மாதிரி இருப்பானே அந்த படிச்ச யங் ஃபெலோ, அவன் தான் வந்துட்டு இது பண்ணிருப்பான் குழந்தை கொடுத்துருப்பான் அவன் இறக்க நீங்க போட்டதே அவன்தான் அப்படிங்களா. இல்ல இந்த சீன்ல நான் சொல்லணும், இப்ப இந்த இடத்துல நான் ஸ்டீரியோடைப்பிங் பண்ற மாதிரி கூட நினைச்சுக்கோங்க, நான் பேசுறது கொஞ்சம் அஃபென்சிவா கூட இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லல நான் சொல்றேன்,
இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த இவன் இருக்கான்ல இப்ப யாரு இப்ப இந்த பிரெக்னன்ட்டுக்கு காரணமானவன், அதாவது அந்த ஊர்ல போயிட்டு இதை படிச்சு வந்த புண்டாங்க, இவனும் அந்த யாரு சக்கரை கன்றோட தம்பி சேர்த்துட்டுதான் எவ்வளவு அராஸ் பண்ணுவானுங்க எடுத்தோனையவே. கையை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், இவள்கிட்ட ரொம்ப இது பண்றதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இவனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அராஸ்மெண்டா தான் இருக்கும். ஆனா இவளைதான் இவன் லவ் பண்ணி வீட்டு என்ன சொல்றது குழந்தையும் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கா. எப்பவுமே காதல் எப்பவுமே மோதல்ல தாங்க வரும், மோதல் தாங்க காதல். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இவளுக்கு ஒழுங்கா லவ் பண்றதெல்லாம் விட்டு வாழுங்க, இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு வாடி உன்னை எப்படி ரேப் பண்ணணும், உன்னை எப்படி அராஸ் பண்ணணும், எப்படி அராஸ் பண்ற மாதிரி இந்த ஹராஸ்மெண்ட்ல ஆரம்பிக்கிறான் ரொம்ப இது வந்துரும் போல. சுடுகாட்டுல போய் வந்து இப்ப இந்த படிச்சவர் வந்து கொடுத்த 10 ரூபா அப்படி கையில மடி அவரை எரிக்கலான்னு பாக்குற டைம்ல எப்பவுமே படிக்க தெரியாத கவுண்டர் இந்த வாட்டி அழகா படிச்சிடுறாரு, இந்த மாதிரி சுகன்யாவுடைய தங்கச்சி பேரை வந்து அவர் பச்சை குத்தி இருக்காருன்ட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச கவுண்டர் வந்துட்டு சரி நீங்க உன் வயித்துல அவன் குழந்தை வேற இருக்கு, அதனால வந்து நீ இந்த விஷயத்த யாருகிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டுதான் மொதல் இதுக்கு முன்னாடி வந்த சீன்ல பழி அவர் ஏத்துப்பாரு. இப்போ நடுவுல அப்படியே இந்த பிரைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து அவருடைய அக்கா பொண்ணு வந்து அவருடைய இது அவங்க அப்பாவான சக்கரை கவுண்டரே கடத்திட்டு போயிடுவாரு, இத வந்து காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நம்ம சின்ன கவுண்டர் வந்து போவாரு. இதுக்கு முன்னாடியே நீங்க நடுவுல பாத்தீங்கன்னா சக்கரை கவுண்டருக்கு வந்து ஒரு பாம்பு ஃபேக்டரி இருக்கும், ஃபேக்டரியில ஒரு குடோன் மாதிரி வச்சிருப்பாப்புல, அந்த இடத்துல வந்து நிப்பாரு. நீ வந்து உன் பொண்டாட்டி அவர் வச்சிருப்பாரு போல, ஆமா இது சின்ன கவுண்டரோட பொண்டாட்டியை வந்து சக்கரை கவுண்டர் வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாரு. நீ என் பொண்ணு அனுப்பு, நீ என் பொண்ணு அனுப்புனா நான் உன் பொண்டாட்டி அனுப்புறேன் அப்படின்னு எந்த கேப்ல பண்றானுங்கன்னே தெரியாது. இப்பதான் வந்து இங்க காமிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, இப்பதான் குழந்தை பண்ணதுக்கு, குழந்தை பண்ணதுக்கு அப்புறம் சரி இப்ப என்ன சொல்ற அந்த மேட்டர் போட்டவனு செத்துட்டான், இப்ப இந்த குழந்தை பிறந்துருச்சு, இப்ப தங்கச்சி வேஸ்ட் ஆகுன்னு யோசா டக்குனு தங்கச்சியும் போட்டு தள்ளிடுவாங்க, தங்கச்சி அப்படி இந்த பிரசவத்திலேயே செத்துற மாதிரி கட்டிடுவானுங்க. எந்த கேப்ல போனா எந்த கேப்ல உங்களை கடத்தனா அந்த இதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணா எதுவும் தெரியாது. ஓகே அந்த சீன் டக்குன்னு கட்டு காட்டுறானுங்க. ஓகே இப்ப வந்து சின்ன கவுண்டருடைய அக்கா பொண்ணு வந்துட்டு நீ விட்டாதான் நான் வந்து உன் பொண்டாட்டி விடுவேன்னு சக்கர கவுண்டர் சொல்ல, இவர் விட்டதுக்கு அப்புறம் ஏ யூ டேம் இட் ஃபூல் நான் அப்படிலாம் பண்ணுவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாட்டு வண்டி எடுத்துட்டு போவாரு சக்கர கவுண்டரு. ஆனா நம்ம சின்ன கவுண்டரு ஃபைட்டு கீட் எல்லாம் பண்ணி அவர் பொண்டாட்டிய காப்பாத்தி வெளியே வர்ற டைம்ல கரெக்டா அந்த நேரத்துல நீங்க பாக்கணும் எப்படி வந்து சக்கர கவுண்டரோட அந்த ரெண்டாவது வைஃப் வருவாங்கன்னே தெரியாது, டக்குன்னு என்னங்க அப்படின்னு உள்ள வருவாங்க அவ்வளவுதான் பாம்பு வெடிச்சிடும். அதுக்கப்புறம் இவங்க இல்ல இல்ல என்னங்கன்ட்டு என்ன பிண்டைக்கு அந்த பாம்பு இருக்க வீட்டுக்குள்ள போறாய்வ கட்டி போட்டுருக்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சீன் அங்க பாம்பு வெடிச்சு இறந்துடுறாங்க அவங்க. இப்ப இந்த வில்ல அந்த சொல்லிருக்கோம் பேசிட்டு இருக்கோம் அந்த சக்கர கவுண்டர் பத்தி, அதுக்கு அது யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம், கூகுள் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். அப்படிங்கிறவர் தான் அவரு, அவர் வந்து ரீசெண்டா இப்பதான் காலமானார் அவரு. அப்படியா சரி சரி, வேட்டைக்காரன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் பேர் என்ன, நிர்மலா சீதாராமன். அவரு அவங்களுக்கு அண்ணன் தங்கச்சி எல்லாம் போட்டுவானுங்க. நம்ம எப்படி இந்த அமித்ஷாக்கும் இவருக்கும் போடுவோமோ அந்த மாதிரி போட்டு இருப்பானுங்க. நடத்த இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. இவங்க இறந்துற திருப்பி சேஸ் பண்ணி பிடிச்சாரா இவர? ஆமா ஆக்சுவலி அந்த பாம்ப் சீன்லயே நீங்க பாக்கணும், ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு கூச்சி கவுண்டர் வந்து அவர் பொண்டாட்டியை தொட மாட்டாரு. இந்த பாம்ப் சீன்ல அவங்க மலையில இருந்து அப்படியே வச்சு ஒரு ரவுண்ட் ரவுண்டு ரோலிங் பண்ணுவாங்க, அந்த டைம்லதான் வந்துட்டு அந்த இன்டாக்கே அது அவங்கவுங்க பாடி டு பாடி டச்சே நடக்கும். அதை வந்து அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட போட்டு சரி ஓகே கூச்சி வந்து எப்படியோ நான் தொட்டுட்டேன், இப்ப நான் என்ன பண்ணும், ஏன் அக்கா பொண்ணை காப்பாத்தணும், சரி ரைட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ஃபர்ஸ்ட் நைட். அப்புறம் ஒரு கூச்சி போய் ரெண்டாவது கூச்சி போய் மூணாவது கூச்சிக்கு ஆசைப்படுறாரு. ஓடி போறாரு, ஓடி போய் கிளைமேக்ஸ் ஃபைட் எவர் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணாலும் சரி இல்ல இந்த படத்தை பார்த்தாலும் சரி இந்த மாதிரிதான் அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் நடக்கும். ஃபைட் நடந்து போய் கொல்ல போவாரு, கொல்ல போற டைம்ல அப்ப வந்துட்டு அம்மா வந்து அவங்களுடைய தாயார் வந்து நிறுத்தினோடனே டே என்றா தம்பி நீ ஏன் புள்ளடா அப்படின்னு
இவருக்கு கொல்ல தோணாது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த துண்டை எடுத்து அவர் மேல போட்டோன்னேதான் அவருக்கு நிப்பாட்டுவாருங்க. அந்த துண்டை போடுற வரைக்கும் அவரு கொல்ல போயிருவாருங்க. துண்டை துண்டை வச்சு உனக்கு பண்ற அல்டூடு புண்டை இருக்கேஜோ. இப்ப சரி, இவர் வந்து என்னது இந்த துண்டை போட்டது காரணம் என்னன்னா, பஞ்சாயத்தை கூப்பிட்டு வச்சு இவர் உண்மையை ஒத்துக்கிட்டு தீர்ப்பு சொல்லணும், அதுதான். சோ இப்ப வந்து பஞ்சாயத்தை கூட்டுறாங்க, பஞ்சாயத்தை கூட்டி எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. நான் தான் இது கம்மாய்க்கு வந்துட்டு விஷம் வச்சேன், நான் தான் என் பொண்ணுன்னு கூட பாக்காம இது பண்ண அது பண்ண இது பண்ணன்ட்டு எப்பவுமே தீர்ப்பு சொல்ற கவுண்டர் வந்து இப்ப என்ன சொல்றாரு, அவ்வளவுதான் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, இனிமே தீர்ப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோ மோஷன்ல வாக்கிங்ல போறாரு. ஊர் மக்கள் வந்துட்டு இவனெல்லாம் அடிச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டருடைய பாதத்தையே ஃபாலோ பண்ணி போறாங்க. திடீர்னு சக்கரை கவுண்டர் வந்துட்டு ஐயோ என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு எல்லா கார்லயும் விழுவாரு. காலில் விழுகிறப்போ அப்படியே தப்பி தவறி என்ன பண்ணுவாரு, நம்ம தாயார் கால்லயும் விழுந்துருவாங்க, மனோரமா காலில். கல்யாணம் பண்ணப்போ என் காலில் விழுந்த, கடைசியா இப்பதான் விழுகிறார். சரி பரவாயில்ல போ, ஐ எம் ஃபர்கிவிங் யூ அப்படின்ற மாதிரி பின்னாடி போலீஸ் ஜீப் நிக்க, சரி ஜெயிலுக்கு கிளம்பே என்னடி மணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயில பிடிச்சு போலீஸ பிடிச்சு குடுக்கறீங்க. அப்படியே ஜெயில ஏறி போறாரு, படம் முடியுது அங்க. அவ அந்த கடைசி டைலாக் என்ன, இந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக் சொல்லி டக்குன்னு ஸ்மைல் பண்ற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருவானுங்க. மச்சான், அரசாங்கம் உனக்கு தண்டனை கொடுக்க போறது என்னமோ உண்மைதான், ஆனா இந்த சின்ன கவுண்டன் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்ல. கண்ணுபட போகுது இல்லங்க, இந்த மாதிரி இந்த தீர்ப்பு வந்து நாங்க யாரையும் வந்து அழிக்கணும்னு நினைக்க மாட்டோம், திருத்தணுங்கிறதுக்காக சின்ன குழந்தை சொல்லி வந்து படம் முடிஞ்சிடும். இப்ப இந்த படத்துல வந்து நான் மெயினா நோட் பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, மெயினா வந்து இந்த படிச்சவங்க வந்து அவ்வளவு ஒண்ணும் இதுவா இருக்க மாட்டாங்க, அறிவாளியா இருக்க மாட்டாங்க. அந்த படிக்காதவங்க தான் நல்லா பெரிய புளுத்தியா இருப்பானுங்கிற மாதிரிதான். ஏன்னா அந்த பாத்தீங்கன்னா, இந்த இவங்க காட்டுறது படி இந்த தங்கச்சி வந்து அவசரப்பட்டு லூஸ் மாதிரி ஒருத்தனோட போயிட்டு மேட் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த தங்கச்சி கேரக்டர். சரி, ஏன்னா தங்கச்சி இந்த ஊர்ல போய் படிச்சு வந்தது, சோ தங்கச்சியும் டெட்டு. அந்த தங்கச்சி பிரெக்னன்ட் ஆகும், அவனும் ஊர்ல போய் படிச்சு வந்தவன், அவனும் வில்லத்தனமா இருப்பான். ஆமா ஆமா, வில்லத்தனமான செயல்களை பண்ணுவான். சோ அவங்க அப்ப அந்த படிக்காதவங்க தான் ரொம்ப நல்லுள்ளம் படிச்சவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்ல பிள்ளைகளும் படிக்காதவனுங்க தான், படிச்சவனுங்க வந்து இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப்பிங் தான் அப்படியே ஒரு மேலாப்பளம் வந்து அப்படியே விதைச்சிருப்பாங்க. இதுல தொடாம தொட்டிருக்கானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, படிக்காதவங்க வந்து காசு பணத்துக்கு எல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. பூச்சிக்கு மாத்திரம் நாங்க ஆசைப்படுவோம். ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, ஃபன் ஃபேக்ட்னு இல்ல, இது ஃபன் ஃபேக்ட்னு சொல்ல முடியாது. என்னன்னா, வீரப்பன் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த மாதிரி வீரப்பன் வந்து நக்கீரன் கோபாலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அத வந்து நம்மளுடைய இது என்ன சொல்றது, சன் நெட்வொர்க்ல இது டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல வீரப்பன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவாரு, இந்த மாதிரி சுகன்யாவை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவாரு. அது வந்து ஏதோ அந்த டைம்ல எனக்கு ஆவல ரொம்ப பின்னாடி வந்ததுதான். ஆனா மேட்டர் என்னன்னா, சுகன்யாவை பத்தி தமிழ் சினிமாவை பத்தி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவாரு தப்பா. சோ அப்ப என்ன, சுகன்யா வந்து கேஸ் போட்டு நக்கீரன் கோபால் மேலயும் சன் டிவி நெட்ஒர்க் மேலயும் கேஸ் போட்டு இப்பதான் ரீசெண்டா 2016 15 வந்துட்டு வந்து 10.5 லட்சம் ரூபாய் கடன் இது மான நஷ்ட ஈடு கொடுத்துருக்காங்க. ஆமா, 10 இல்ல அதுக்கு கரெக்டா 10.5. ஆமா, 10.5 லட்சம் ஏதோ கோட் பண்ணிருந்தாங்க, 10,500 ரூபாவே என்னமோ வந்திருக்கு இந்த அம்மாக்கு நஷ்டம். இது ஒரு ஃபன் ஃபேக்ட். ரெண்டாவது இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன சொல்றேன்னா, நான் கேப்டனை பாத்திருக்கேன், நேர்லயே 3-4 தடவை பாத்திருக்கேன். வந்து ஸ்கூல் கட் அடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொரு பொண்ணு ஸ்கூல் கட் அடிச்சுட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறப்போ ஆப்போசிட்லதான் கேப்டன் வீடு. சோ கேப்டன் வந்து எங்களை பாத்துட்டு என்னங்க தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ராக்லியோட லொகேஷன் தெரியலனால ராக்லியோட ஃப்ரெண்ட்ஸ் லொகேஷன் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. சோ அவங்களை பிடிச்சி நீங்க அடிச்சு வாட்ஸ் கேட்டீங்கன்னா ராக்லியான்னு சொல்லிடுவாங்க. அடிச்சு சொன்னா மட்டும் ராக்லி கடத்துக்கு ஃபிளைட் பிடிச்சு பயிர முடியுமா, பிண்டைகளால சூத்த மட்டும் உட்கார்ந்தா இருக்கணும்.
வாய்ப்பு இல்ல, எப்படியும் பிளைட் எல்லாம் வர முடியாது. அதான் ஆனா இங்க என்னன்னா அப்பதான் கேப்டன் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அப்ப வந்து கேப்டன் வந்து வெளியே வாக்கிங் போறதுக்காக வராரு, எங்களை பார்த்து எங்களை கட்டி எங்களை வந்து புடிச்சிடுறாரு. புடிச்சிட்டு என்னையா ஸ்கூலுக்குலாம் போலயா அப்படின்னா, இல்லைங்கயா எங்க ஸ்கூல்ல வந்துட்டு இது அரையாண்டு பரிசு நடக்குது, அதனால முடிஞ்சிருச்சு வந்துட்டோம் அப்படின்னு. எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா நல்லா பண்ணிருக்கேன். ஓகே நல்லா பண்ணிருக்கீங்க, நான் பரிச்சை நல்லா பண்ணிருக்கீங்களா கேட்டாரு. படிச்சிருக்கோங்க நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம். இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஒரு ஸ்மீம் டெம்ப்ளேட் வந்துட்டு இருந்துச்சு, என்னன்னா ADMK ரைட் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சின்ன கவுண்டரும் செகண்ட் தேவர் மகனும் இருந்துச்சு. இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தோன்னே தான் சரி ஓகே நம்ம ஏன் இந்த படத்தையே ட்ரோல் பண்ணக்கூடாது, இந்த படத்துல வந்து நிறைய ரோஸ்ட் கண்டென்ட் எல்லாம் இருக்கு, அதனால இதை பண்ணி பார்த்தா சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஐடியா பிச் பண்ணோம் டீமுக்கு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். இப்ப கரண்ட் நிலைமையே அப்படிதான், ஆல்ரெடி ஒரு இலைய வந்து பேனர்ல இருந்து எல்லாத்துலயும் பிக்கிறாங்க. சோ அது அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த படத்துலயும் நிறைய ஜாதி வன்மங்கள் ஏகப்பட்டது இருந்துச்சு, இதை பேசணும்ன்றதுக்காக இன்னைக்கு நாங்க ஒன்னு சேர்ந்து கூட்டிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ரோஸ்ட் நல்லா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். இல்ல இல்ல, இது நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ரெண்டையும் ரோஸ் பண்ணது வந்துட்டு, இது ரெண்டுமே நல்ல கண்டென்ட், இது ரெண்டுமே பிற்போக்கான பல விஷயங்களை சொல்ற படம், அதனாலதான் ரெண்டுமே ரோஸ் பண்றோம். அது போக சீசன் டைம்ல அதாவது இது பண்ற டைம்ல வந்துட்டு இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அவ்வளவுதானே தவிர, இந்த ரெண்டு ஜாதிகளுக்கும் எங்களுக்கும் எந்த வன்மமும் இல்ல, இந்த ரெண்டு ஜாதிகளுக்கு இடையே வந்து சண்டை மூட்டி விடணும் அப்படிங்கறது எங்க நோக்கமும் இல்ல. ஏன் சொல்றேன்னா, நான் வந்து இந்த காங்கிரஸ் காட்ஜிலா படத்துக்கு வந்து ஒரு டைலாக் சொன்னேன், இத வந்து வேற விதமா மாத்தி இந்த மாதிரி காட்ஜிலா வந்து பள்ளின்னு சொன்னதுக்கு ஒரு ஜாதி பேரையும், இத வந்து குரங்குன்னு சொன்னதுக்கு ஒரு ஜாதி பேரையும் சொல்லி ஜாதி உண்மத்தை தூண்டுகிறார் ரிக்ஷா ஜோசன் சொல்லிட்டு ஸ்டோரி போடுறீங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிளப்பி விட்டீங்கன்னா அடப்பு தெரிச்சிரும். கம்மனு எப்படி சொல்ல மட்டும் கேளுங்கடா, டேய் அநியாயம் பண்ணாதீங்க, வேற மாதிரி கொத்து விட்டுறாதீங்கண்ணா. தாக்கோ உங்களுடைய கருத்து, புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா, அவ்வளவுதான்டா. உக்காந்துகிட்டு சொம்பு தூக்க விடாதீங்கடா, சாதி என்னண்ணே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டீங்க போல மாஸ்னா நீங்க? ஆமாப்பா, இன் ஜெயில் தே கால் மீ மேடோன்பா. பாம் 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 பாம். என்னண்ணே உடம்பெல்லாம் பயங்கரமா, உடம்பெல்லாம் குறைச்சி ட்ரிம்மா ஃபிட்டா இருக்கீங்களேண்ணே, என்னண்ணே பண்ணீங்க? அது கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் அது கொடுத்தாங்கப்பா, இந்த பேக் ஒர்க் அவுட்லாம் கொஞ்சம் அது விடுப்பா. நீங்க சொல்லு அண்ணா, உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம், நீங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கீங்க, கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. கூட பிரிச்சு பாப்பா என்ன கிஃப்ட்னு. ஒருத்தலுக்கு எதுக்கு சோப்பு கொண்டு வந்திருக்கேன்?